நல்லது மாணவர்களே, நாம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குரிய 19வது வகுப்பு, ரசாயன இயக்கவியல் 11ஆம் அலகண்ட 19வது வகுப்புக்கு வந்துட்டோம். உண்மையில் இந்த வகுப்பு 18 தொடர்ச்சி. நாம் 18ஆம் வகுப்பில் படித்தது ரசாயன தாக்க வீதத்தின் மீது வெப்பநிலையின் விளைவு. இதில் உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் ஒரு சிறிய ஒரு போய் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதை வைத்து ஒருபோதும் எங்களால் வர உள்ள கோழியை விடுங்க, வந்து முடிஞ்ச கோழியில் கூட செய்ய முடியாது. எங்களோட நோக்கம் வெறும் சிலபஸை முடிக்கிறதல்ல, சுயமாக நீங்கள் கோழிகள் செய்யணும். நான் செய்யும் பொழுது ஓ சரி சந்தோஷப்படுறதல்ல, உங்களுக்கு தான் கூட வரணும். இனிய மாணவர்களே, நாம் முதல் வகுப்பில் 18வது வகுப்பில் விரிவாக கழிச்சு விட்டேன். இப்போ நான் எஞ்சியுள்ள சில விடயங்களை, அதாவது தாக்க வீதத்தின் மீது வெப்பநிலையின் விளைவு என்று சொன்ன தலைப்புக்களை, ரிசோர்ஸ் புக்கை விடுங்க, சிலபஸில் எழுதப்பட்ட இன்னும் பல விடயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த விடயங்களை சொல்கிறது தான் இந்த வகுப்புட நோக்கம். சரி, வருவோம். இப்போ மாணவர்கள், எங்களுக்குள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை வரும். கேள்வி செய்யும்போது இயக்கவியல் நீ கேள்விகள் செய்யும்போது இடையில க்ரோஸ் பண்ணும் உங்களோட 5ஆம் அலகு சக்தியியல், ஏன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த வகையில். அதனால் நான் உங்களுக்கு இங்கு முழுமையான சக்திகள் சொல்ல வர இல்லை. எனக்கு தேவை ஓரளவுக்காவது ஒரு சிறிய ஞாபகப்படுத்தலை. இதில் அதான் முழுக்க இந்த சக்திகள் தான் கதைக்க போகிறேன். இது அதாவது இயக்கவியல் அல்ல. கேள்விகள் செய்யும் பொழுது நீங்கள் சந்திக்கிறவங்களுக்குள்ள வர்ற சந்தேகம், அதுக்கான பிரச்சனைகள், அதுக்குரிய தீர்வுகள் தான் இதில் ஓரளவுக்கு கதைக்க பார்க்குறேன். விரிவாக இல்லை, விரிவாக தேவையா? நீங்கள் படித்த சக்தியெல்லாம் முழுமையாக பார்த்துக்கணும். ஏன்னா பல வழி சுடன் சொல்கிறாங்க, எனக்கு இல்லை தெளிவில்லை, சில டேட் அஜி டேட் இப்படியெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக ஒரு சிறு அறிமுகம் தான், திரும்பவும் சொல்கிறேன், ஒரு முழுமையானது அல்ல. முழுமையான நீங்கள் சக்தியில் தான் படிக்கணும். இது எனக்கு இந்த இடத்த ஆரம்பித்து இயக்கவியல கேள்விகள், நான் தந்த டியூட்டில் உள்ள கேள்விகள், இன்னும் சில மாடல் கேள்வி நான் உங்களுக்கு தெரியும், டியூட்டில் இல்லாத பல கேள்விகள் நான் வகுப்பில் கதைப்பேன். அதுக்கெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு அது விளங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஒரு அறிமுகம். சரி மாணவர், உடையத்துக்கு வாங்க. இதான் எங்களோட உண்மையில் ஹெடிங். இப்போ அந்த ஹெடிங் தேவையில்லை, நாங்கள் 18ஆம் வகுப்பில் எழுதிட்டோம். இப்போது இந்த ஹெடிங்கை போட்டுக்கொள்ளுங்க. எப்படி? தாக்கம் ஒன்றின் நிகழ்வில் டெல்டா ஜியின் பங்களிப்பு. தாக்கம் ஒன்றின் நிகழ்வில் கிப்ஸ் சக்தி மாற்றத்தின் பங்களிப்பு, இதான் தலைப்பு. சரி, அதுக்கு முதல் மாணவர்களை ஒரு சிறிய விடயத்தை நான் சொல்லிக்கணும். ஆ, தலைப்பை இப்போவே போடாதீங்க, பரவாயில்ல, போட்டால் அன்றைக்கி விடுங்க. நான் 18வது வகுப்பில் இறுதியாக உங்களுக்கு செய்தது, இறுதியாக செய்தது உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் உள்ள விடயம், ஒரு எத்தனால் செறிந்த எஸ்டிஎஸ் சோப்பு, அதாவது குறித்த ஒரு தாக்கத்துக்கு வெப்பநிலை மாறும் போது தாக்கத்தின் விளைவு வேறுபடலாம். மறுபடியும் நாங்கள் படித்தோம், அங்கே நாங்கள் செய்தோம். 170 பாகைசியில் மூலக்கூற்றாக நீரகற்றல் எத்திலீன் வரும். எத்தனோலுக்கு சிறந்த எஸ்டிஎஸ்ஓ 100 பாகைசினா ஈதர் வரும், மூலக்கூட்டுடே நீராற்று. அப்போ நாங்கள் அங்கே என்ன சொன்னோம், அதாவது மிகவும் அரிதாக சில தாக்கங்களுக்கு என்ன செய்து வேறுபட்ட வெப்பநிலைகளில் தாக்கங்களின் விளைவுகள் வேறுபடலாம் என்ற கருத்தை நாங்கள் ரிசோர்ஸ் புக்கில் கண்டோம். இதே போல் மாணவர்கள் ஒரு முக்கியமான இடம் இதுவும், இப்போ நான் சொல்ல வந்து இந்த இடமும் அதே போல் ஒரு முக்கியமான விடயம். இதெல்லாம் அரிதான தாக்கங்கள், அரிதான தாக்கங்கள். இதுகளை வச்சு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். பாருங்கள், வெப்பநிலை மாறும் போது ஒரே தாக்கத்துக்கு விளைவு மாறலாம், ஆனால் மிக அரிது, மிக அரிது. அதான் இந்த எத்தனோலின் நீராற்றல் எத்தீன் அல்லது ஈதர் வரலாம்ன்ற பிரச்சனை. அது போல் மிகவும் அரிதான ஒரு தாக்கம் தான் இதுவும். இதில் என்ன முக்கியத்துவம் சொன்னால், வேறுபட்ட வெப்பநிலைகளை தாக்கத்தின் பொறிமுறை மாறுது. குறித்தொரு தாக்கத்துக்கு குறித்தொரு இந்த தாக்கம் NO2+CO NO+CO2 சொல்லக்கூடிய இந்த தாக்கத்துக்கு வெப்பநிலை 600 கேயிலும் அதிகரிக்கும் போது தாக்க வீத சமன்பாடு R7K into NO2 1/CO 1/ அதாவது மொத்த வரிசை 2. வெப்பநிலை 500 கே விட குறையும் போதும், 500 கேலினை விட குறையும் போதும்
ஆர் சமன் கே இன் டூ என்ஓ டூவின் வர்க்கம் சிஓவுக்கு போச்சு. அப்போ குறைந்த வெப்பநிலையில் 500 K விட குறைந்த வெப்பநிலையில், அதாவது 125 செல்சியஸை விட குறைந்தால் அந்த தாக்கத்தின் வீதத்தில் சிஓவுன்ற செறிவு செல்வாக செலுத்தாது. வருகிறது. அதாவது தாக்க பொறிமுறை வேறுபடுகிறது. என்றாலும் மொத்த வரிசை என்ன செய்யல, தாக்கத்துக்கு மொத்த வரிசை மாற இல்லை. வெப்பநிலை மாறினதுனால மொத்த வரிசை தாக்கத்தின வரிசை மாற இல்லை. இரண்டாம் வரிசை தாக்கம் தான் இரண்டு வெப்பநிலைகளிலும். சரி, அதை விடுங்க. நான் சொல்ல வந்தது, போன கிளாஸில் இறுதியாக படித்தோம், குறித்தொரு தாக்கம் வேறுபட்ட வெப்பநிலையில் வேறுபட்ட இரு விளைவுகள் வேறுபட்ட விளைவுகள் வருகிறது. இப்போ நான் அதோட இன்னும் ஒன்று இணைக்க போகிறேன். இது ரிசோர்ஸ் புக்கில் இல்லை, சிலபஸில் எழுதப்பட்ட விடியம். அதோடு இதையும் சேர்த்து கொள்ளும். எப்படி வேறுபட்ட வெப்பநிலைகளில் தாக்க பொறிமுறை வேறுபடலாம் கருத்து. திரும்பவும் சொல்கிறேன், இது மிகவும் அரிதான சந்தர்ப்பம், அரிதான தாக்கம். இப்படி பல தாக்கம் உங்களுக்கு இல்லை கெமிஸ்ட்ரியில். ரைட், நல்ல மாணவர்களே, அப்போ நீங்கள் போன வகுப்பு இது 18 வகுப்பு இல்லை நிறுத்தினீங்க தானே நோட்ஸில், அதுக்கு கீழே இப்போ நான் சொல்கிறத கவனமாக எழுதிக்கொள்ளுங்க. இதையும் எழுதுவோம், எழுதுங்க பாவம். மேற்படி மிகவும் அரிதாக மேற்படி எழுது நோட்ஸில் எழுதுங்க. போன கிளாஸில் நிறுத்தின நோட்ஸில் கீழே எழுதிக்கொள்ளுங்க. மேற்படி மிகவும் அரிதாக வேறுபட்ட வெப்பநிலைகளில் அத்தாக்கத்தின் விளைவுகள் வேறுபடலாம். ஒரே தாக்கத்தின் எழுதுங்க அரிதாக, காணிக்கவனை நிறுத்துங்க. வேறுபட்ட வெப்பநிலைகளில் என் தாக்கம் ஒன்றின் சொல்லுமா, மிகவும் அரிதாக வேறுபட்ட வெப்பநிலைகளில் தாக்கம் ஒன்றின் விளைவுகள் வேறுபடலாம். அப்படி நீங்கள் என்ன சொன்னீங்க, மேற்படி மிகவும் அரிதாக வேறுபட்ட வெப்பநிலைகளில் தாக்கம் ஒன்றின் விளைவுகள் வேறுபடலாம். அதனை போன கிளாஸை நிறுத்தினீங்க. தொடர்ந்து எழுதுங்க அப்படி எழுதுங்க, வேறுபடலாம் தொடர்ந்து எழுதுங்க. அவ்வாறே மிகவும் அரிதாக வெப்பநிலையுடன் தாக்கம் ஒன்றின் பொறிமுறைகளும் வேறுபடலாம். அப்படி நிறுத்துங்க. அதில் மாணவர்கள் மிகவும் அரிதாக நான் இரண்டு இடங்களை சொல்லிக்கிறேன், இரண்டு இடம் ஒவ்வொரு கோடு போடுங்க. இது எப்போதுமல்ல, மிக அரிதாக வர்ணிக்கணும், பொறிமுறையும் வேறுபடலாம். தொடர்ந்து எழுதுங்க. எனினும் இங்கு அத்தாக்கத்தின் மொத்த வரிசை மாறாது உள்ளது. என்று சொல்லி பிரகட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், வெப்பநிலையுடன் பொறிமுறை வேறுபடலாம், அதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. மனதுக்கு ஞாபகம் வருது, நான் இதை சொல்லும் பொழுது உங்களோட இயக்கவியல் நாங்கள் பிறகு பார்ப்போம். எஸ்ஐடியூட்டில் என்னுடைய ஞாபகப்படி அநேகமாக 2008 இருக்கலாம், வெப்பநிலை சார்ந்த ஒரு பகுதி வரும் எஸ்ஐடியூட்டில் பார்ப்போம். அங்கே ஒரு சொல்கிறாரு, வெப்பநிலை மாறும்போது பொறிமுறை மாறாது என கொள்ளுகன்னு சொல்கிறாரு. அப்படி எடுக்க சொல்லி உங்களுக்கு சொல்கிறாரு, ஏன் வெப்பநிலையுடன் பொறிமுறை மாறலாம், ஏன் மாறலாம், அப்படி மிகவும் அரிது கவனம். இனி அந்த இதை வச்சு பாயிண்ட் வச்சு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், அதனால தான் நான் சொல்கிறேன். ரைட், அவர் எழுதி கொள்ளுங்க. உதாரணம் NO2 + CO gas, nitrogen oxide, plus carbon monoxide, NCO gas. விளைவில் எழுதுங்க,
நைட்ரஜன் மோனாக்சைடு NO கேஸ் ப்ளஸ் CO2 கேஸ் இட்கு அடுத்த வரியில் எழுதுங்க. டீ பெருது 600K வெப்பநிலை 600K விட பெருசு. டீ பெருது 600K எழுதுங்க. ஆர் சமன் கே இன்டூ தாக்க வீத சமன்பாடு. ஆர்ன்றது தாக்க வீதமாக கவனம். கே இன்டூ NO2 கேஸ் சரிவு. ஸ்கேப் ப்ரகட் பண்ணுங்கள் NO2 கேஸ் சரின்னு ஒராம் அடுக்கு. தர CO கேஸ் சரின்னு ஒராம் அடுக்கு. திரும்ப எழுதுங்க. அடுத்த வரையில் டி சிறிது 500K வெப்பநிலை 500K விட சிறுசு. டி சிறிது 500K ஆர் சமன் கே இன்டூ NO2 கேஸ் சரி வர்க்கம். NO2 கேஸ் சரி ஒர்க் இன்ட்டு CO கேஸ் சரின் பூச்சியமாக மடுக்கு போட்டு எழுதுங்க. ஆக காணப்படும் சொல்லுங்க ஏன் இப்படி வருகிறது. மிக மெதுவான படி தாக்க வீத நிர்ணயப்படி மாறி இருக்குதுன்னு சொன்னால் என்ன விளங்குது? தாக்க பொறிமுறை மாறி இருக்கு. ஆனால் திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க என்ன என்றாலும் மொத்த வருஷம் மாற இல்லை அதான் முக்கியம். சரி, அதனால் திரும்ப சொல்லத்தையில் மொத்த வருஷம் மாற இல்லைன்றதை நாங்கள் இருக்கணும் எழுதிக்கிறோம், அதனால் விட்டுடுங்க. சரி மாணவர்களே, இதை நான் சொன்னது போன கிளாஸுன்ற தொடர்ச்சியுடன் இதையும் இணைச்சி விடுறதான் என்ற நோக்கம். சரி இப்போ நாங்கள் வருவோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல் உங்களோட சக்திகள் பிரச்சனைக்கு வருவோம். கவனிங்க, இப்போ இந்த ஹெடிங் அப்போ போடுங்கப்பா. இந்த ஹெடிங்கை போடுங்க. தாக்கம் ஒன்றின் நிகழ்வில் டெல்டா ஜியின் பங்களிப்பு. தாக்கம் ஒன்றின் நிகழ்வில் டெல்டா ஜியின் பங்களிப்பு. ரைட், இது நீங்கள் சக்தியில் படித்த அப்படின்னா நான் திருமோச்சரம் பாருங்கள். நாங்கள் இதை அப்படியே போர்டில் எழுத, அப்படியே நாங்கள் காப்பியில் நோட்ஸாக எழுத போகிறோம். சரிங்க, கவனிங்க. திறந்த அல்லது மூடிய தொகுதிகளில் முடித்து எங்களுக்கு 3 தொகுதிகள் இருக்குது. என்ன? திறந்த தொகுதி, மூடிய தொகுதி, தனிமையாக்கிய தொகுதி. தனிமையாக்கிய தொகுதிக்கு வேறு கோட்பாடுகள் நான் இங்கே கிடைக்கே இல்லை. ஏன்னா தனிமையாக்கிய தொகுதிக்கு வேறு கோட்பாடுகள் நான் இங்கே கலைக்கையில் விளங்கிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் அது அண்மை காலங்கள் அடிக்கடி கேட்குற முக்கியமான பகுதி. இப்போ நான் அதில் அதை சொல்ல வழிக்கிட்டேன்னா பிறகு சக்தியிலே உங்களை படிப்பிக்க வேண்டி வரும். இப்போ நான் விடுவோம். ரைட், வளமையானதை இப்போ நான் கதைக்கிறேன். தனிமையாக்கில் முக்கியத்துவம் கூட. கணவர் திறந்தளவு மூடிய தொகுதியில் யாதெனும் பௌதீக ரசாயன தாக்கம் ஒன்றின் பௌதிக தாக்கமாக இருக்கலாம். நீர் ஆவியாதல் போல் ஒரு பௌதிக தாக்கம் அல்லது ரசாயன தாக்கம் ஒன்றின் டெல்டாஜி சொல்லுங்க. பூச்சியத்தை விட பெருசுன்னு சொன்னால், அதாவது ப்ளஸ் எனின் டெல்டாஜி ப்ளஸ்ஸில் விட வந்தால் அத்தாக்கம் அவ்வெப்பநிலையில் நிகழாது. அந்த தாக்கம் அந்த வெப்பநிலையில் நிகழாது. நல்ல விளையாங்க, அந்த வெப்பநிலையில் அவ்வெப்பநிலையில் கோடு போட்டிக்கிறேன் நிகழாது, நிகழ்த்தவும் முடியாது. அந்த எப்படி தாக்கம் நிகழாது? உங்களால் ஏதாவது வேறு முறைகள் என்ன ஊக்கிய சேர்த்து சூரியொலியில் விட்டு இல்லை, முடியாது, நிகழ்த்தவும் முடியாது. ஏதாவது கலக்கிறது இல்லை, நிகழாது. அந்த வெப்பனை அந்த தாக்கம் நிகழாது. டெல்டாஜி ப்ளஸ்ஸாக நிகழாது, நிகழ்த்தவும் முடியாது. ரைட், ஆனால் எதிர்த்து சில நிகழலாம். தாக்கிகள் விளைவாக மாறாமல் விளைவுறந்து தாக்கி வரலாம். என்ன தாக்கி வரலாம்? இவ்வளவுக்குரிய சந்தர்ப்பம் கதைக்கு வலிக்கிட்டு என்ன நேரம் வீணாகும், அதனால் நான் அதை கதைக்க இல்லை. ரைட், என்ன இதுலையாவது நாங்கள் வெப்பநிலை முடிச்சுக்க பார்க்கணும். இந்த வகுப்புலையாவது அடுத்து பாருங்க. டெல்டாஜி பூச்சியம் எனின் திறந்தல்லது மூடிய தொகுதிக்குள்ள ஒரு பௌதீக தாக்கம் இல்லை ரசாயன தாக்கத்துக்கு டெல்டாஜி பூச்சியம்னு சொன்னால் எனின் என்ன விளக்கம்? அத்தாக்கம் அவ்வெப்பநிலையில் நிகழ ஆரம்பிக்கும். டெல்டாஜி பூச்சியம் என்ன நிகழ ஆரம்பிக்கும் அல்லது இரு திசைகளிலும் நிகழ்ந்த வண்ணம் காணப்படலாம். அங்க நிகழ்ந்த வண்ணம் இருக்கு. முத்திசையிலும் நிகழுது, பித்திசையிலும் நிகழ்ந்த வண்ணம் இருக்கு. நிகழ்ந்த வண்ணம் இருந்தாலும் டெல்டாஜி பூச்சியம். சொல்லுங்க, ஒரு தாக்கம் 2 திசைகளிலும் நிகழ்ந்த வண்ணம் இருக்குன்னா அங்கே என்ன சொல்கிறது?
மீளும் தாக்கம். நிகழ்ந்த வண்ணம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரே வீதத்தில் நிகழ்ந்த வண்ணம் இருந்தால் மீளும் தாக்க இயக்க சமநிலை தோதுன்னு சொல்லுது. இயக்க சமநிலை இயங்கிய வண்ணம் இருக்குது சமநிலையில், மீளும் தாக்க இயக்க சமநிலை தோதி, அதுக்கும் டெல்டா ஜி பூச்சி. ரைட், அடுத்து நாங்கள் வருவோம் பாருங்க மாணவர்களே. டெல்டா ஜி மைனஸ் பூச்சியத்தோட சிறுசுன்னு சொன்னால் மைனஸ் என்ன விளக்கம்? அத்தாக்கம் அவ்வெப்பநிலையில் அத்திசையில் தானாக நிகழும். இந்த பக்கம் டெல்டா ஜி மைனஸோ அந்த திசையில் அந்த வெப்பநிலையில் தானாக நிகழும், தானாக நிகழும். ரைட், அதுக்காக எல்லா தாக்கங்களும் தானாக நிகழுதுன்றல்ல. ஒரு ஒரு உதாரணம் நான் இப்போ வேற சொல்ல போகிறேன் பாருங்க. உதாரணம், சி திண்மம் ஓட்டு கேஸ், சிஓ டூ கேஸ். கார்பன் எரிச்சா சிஓ டூ கேஸ் வருது, அதுக்கு டெல்டா ஜி மைனஸ் 394.4 கிலோ ஜூல் பர் மோல். அப்படின்னா என்ன சொல்லுங்க, கார்பனையும் ஆக்சிஜனையும் ஒரு மூடிய தொகுதிக்குள்ளே இட்டால் உடனே தீப்பற்றி சிஓ டூ வரும் இல்லை வராது? டெல்டா ஜி மைனஸ் 394. அதுக்காக கார்பனையும் ஆக்சிஜனையும் கலந்து விட்டால் உங்களுக்கு சிஓ டூ வந்துடாது. இப்போ நாங்கள் என்ன சொன்னோம், டெல்டா ஜி மைனஸ் எனின் அத்தாக்கம் அவ்வெப்பநிலை அத்திசையில் தானாக நிகழும் என்று சொன்னோம். ஆனால் கார்பனுக்கு அவ்வாறு நிகழாது. ரைட், அப்போ விளங்கிக்கொள்ளுங்க, ஏன் நிகழாது? டெல்டா ஜி மைனஸ் ஆகியிருந்தும் ஏன் நிகழாது? நினைக்கிறாங்க 17-16 வகுப்பில் சொல்லியிருப்போம். ஏவட் சக்தி, ஏவட் சக்தி. இப்போ இந்த தாக்கத்துக்கு ஏவட் சக்தி இருக்குது. அப்போ டெல்டா ஜி மைனஸ் ஆகிறது தானாக நிகழ இல்லை, ஏன் ஏவட் சக்தி இருக்குது? அந்த ஏவட் சக்தியினை தாண்ட போதியளவு சக்தி வழங்கப்படி, ஏவட் சக்தியினை தாண்ட போதியளவு சக்தி நீங்கள் கொடுத்தால் இப்போ என்ன செய்து அந்த ஏவட் சக்தியை தாண்டதுக்கு போய் சக்தி கிடைக்குதானே? இப்போ உடனே நிகழும் தாக்கம், உடனே நிகழும். அதே மாறா வெப்பநிலையில் தாக்கம் நிகழும். ஏன்? அதுக்கு டெல்டா ஜி மைனஸ். டெல்டா ஜி மைனஸ்னால் தானாக நிகழணும், நிகழ முடியாமல் இருக்குதான் ஏவட் சக்தி. ஏவட் சக்தியை தாண்ட போதில் சக்தியை கொடுக்குறீங்களா? இப்போ உடனே நிகழும். ரைட், ஆகவே நாங்கள் போதியளவு சக்தியை வழங்கி இலகுவிலன்னு செய்யலாம், இந்த தாக்கத்தை நிகழ்த்தலாம், அது நிகழும். அதே மாறா வெப்பநிலை நிகழும். ஆனால் ஆரம்பிக்க மட்டும் நீங்கள் ஒரு வேலை செய்யணும். எதுக்காக? அந்த ஏவட் சக்தியை தாண்ட. சரி, இதை நான் சற்று விளக்கம் இவ்வாறு சொல்லிக்கிறேன். டெல்டா ஜி டிஆர் நியம நிலையில் மைனஸ் 394 கார்பன் பிளாஸ் ஓட்டு சிஓடு தாக்கத்துக்கு. எனினும் இஏ முன்னிலையில் இத்தாக்கம், அதாவது ஏவட் சக்தியினுடைய தாக்கம் உடன் நிகழாது, உடனே நிகழாது. எனக்கு ஏவட் சக்தி இருக்குது. ரைட், அப்போ ஒரு மூல் கார்பனையும் ஒரு மூல் ஓட்டு கேஸையும் கலந்த ஒரு கலவை, ஒரு மூல் கார்பன் ஒரு மூல் ஆக்சிஜன் வாயுவை கொண்ட ஒரு கலவை 25 பாகைசியில் தானாக முற்றாக தாக்க முறை மிக நீண்ட காலம் தேவைப்படும். நீங்கள் ஒரு மூல் கார்பனையும் ஒரு மூல் ஆக்சிஜனையும் கலந்து மிக நீண்ட காலத்துக்கு இட்டால் சில வேலை சிஓட்டு வரலாம், நம் மிக நீண்ட காலம் தேவைப்படும். அது எப்படி வரலாம்ன்றது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா, வாய்க்களுக்குள்ள நாங்கள் படிச்சுக்கிறோம் 4 அலகில் போட்ஸ்மான் வளைகோட்டுக்கில் ஏன் இவ்வாறு நீண்ட காலத்தில் விளை வருகிறதுன்னு சொல்லி. என்றாலும் வாய்ப்பு கிடைச்சா பிறகு பார்ப்போம். காரணம், மிக நீண்ட காலம் தேவை. எனினும் எனினும் ஏவட் சக்தியினை தாண்ட போதியளவு சக்தி வழங்கப்படின். இப்போ அந்த சக்தியை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், சக்தியை கொடுத்து ஆரம்பித்து விட்டால் இலகுவாக நிகழும். சக்தி வழங்கப்படின், அதாவது ஆரம்பிக்கப்படின், இலகுவாக தாக்க நிகழும், உடனே நிகழும். சரி, இதில் மாணவர்களை நான் இதை ஏன் இயக்கவியலுக்குள்ளே கொண்டு வரேன், அதான் முக்கியமான பிரச்சனை. ரைட், அதை நான் இப்போ சொல்கிறேன் கணங்க. அதாவது டெல்டா ஜியின் இந்த மைனஸ், டெல்டா ஜியின் மைனஸினால், இந்த மைனஸினால்
அவ்வெப்பநிலை அத்தாக்கம் நிகழும். பாருங்கள், டெல்டா ஜி மைனஸ்ன்னு சொன்னால் அந்த வெப்பநிலையில் அத்தாக்கம் நிகழும் என்பதை எதிர்கூறலாமே அன்றி. இந்த வசனம் வழங்குதா? டெல்டா ஜி மைனஸ்ன்னு சொன்னால் பிள்ளைகள் அந்த தாக்கம் அந்த வெப்பநிலையில் நிகழும் உறுதியாக சொல்லலாம், நாங்கள் எதிர்வு கூறலாம் பிள்ளை இல்லை. அன்று அன்று முக்கியமான கருத்து, அத்தாக்கத்தின் வீதத்தினை, அத்தாக்கம் முற்றாக நிகழ எடுக்கும் காலத்தினை எதிர்வு கூற முடியாது. இந்த இடம் முடங்குதான் டெல்டா ஜி மைனஸ் சொன்னால் அந்த வெப்பநிலையில் அந்த தாக்கம் நிகழுமா இல்லையான்னு நாங்கள் சொல்லலாமே தவிர எவ்வளவு விரைவாக நிகழுதுன்றதை டெல்டா ஜி மைனஸால் எதிர்வு கூற முடியாது. இந்த தாக்கம் எப்போ முற்றாக நிகழ்ந்து முடிவடையும், அதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும், எவ்வளோ நேரம் எடுக்கும்னு சொல்லி டெல்டா ஜி மைனஸால் சொல்ல முடியாது. அதாவது டெல்டா ஜியால் தாக்க வீதத்தை எதிர்வு கூற முடியாது. இதை எதிர்வு கூறலாம், தாக்கம் நிகழுமா இல்லையா, இந்த வெப்பநிலையில் இந்த தாக்கம் நிகழுமா இல்லையான்னு சொல்லலாமே தவிர தாக்க வீதத்தை ஒருபோதும் எதிர்கூற முடியாது. இப்போ நாங்கள் சொன்னோம், அப்போ ஒரு மூல் காமன் ஒரு மூல் ஓட்டுவை கலந்து நீங்கள் விட்டால் பல வருடங்கள் கூட இருக்கலாம் CO2 மாறு, ஆனால் உங்களுக்கு தெரியும் டெல்டா ஜி மைனஸ் தானாக நிகழ வேண்டிய தாக்கம், ஆனால் நிகழ பல நூறு வருடம் எடுக்கலாம். நீங்கள் ஆரம்பித்து விட்டால் எவ்வளோ சக்தி தாண்ட புதிய சக்தியை கொடுத்து விட்டால் உடனே நிகழும். அப்போ இதில் தங்கியிருக்குது டெல்டா ஜி மைனஸ்ன்றதுனால வேகமானிகளும் இல்லை, அதெல்லாம் நீங்கள் வேகத்தை பற்றி கதைக்கவே முடியாது. ரைட், இதைத்தான் நான் உங்களுக்கு இதை சொல்ல வந்த முக்கியமான கருத்து மாணவர்களே. அப்போ விளங்கிக் கொள்ளுங்க, டெல்டா ஜி பிளஸ் என்றால் நிகழாது, பூச்சி என்றால் நிகழ ஆரம்பிக்கும் அல்லது மீளும் தாக்க இயக்க சமநிலை. சுருக்கமாக சொல்கிறேன், டெல்டா ஜி மைனஸ்ன்னு சொன்னால் அந்த வெப்பநிலையில் அந்த தாக்கம் நிகழலாம், தானாக நிகழலாம். நிகழாவிட்டால் நாங்கள் ஆரம்பிக்க மட்டுமே சக்தியை கொடுத்து, அதாவது ஏவட் சக்தியை தாண்ட போதிய சக்தியை கொடுத்து தாக்கத்தை நிகழ்த்தலாம். சரி, அது அப்படி இருக்க அப்படி இருக்க டெல்டா ஜி மைனஸ்ன்றதுனால இந்த தாக்கம் விரைவாக நிகழும் அல்ல மெதுவாக அதை சொல்ல முடியாது. டெல்டா ஜியின் மைனஸால் தாக்க வீதத்தை எதிர்கூற முடியாது. அது நிகழுமா இல்லையான்னு சொல்லலாமே தவிர எவ்வளோ நேரத்தில் நிகழும் கதைக்க முடியாது. மிக தெளிவாக இருக்கணும். சரி, அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக்குறதுக்காக நான் இன்னும் ஒரு கருத்து சொல்ல போகிறேன் மாணவர். இது சக்தி இயலனான் இயக்கவியலோட கொண்டு வந்து இணைக்க பார்க்குறேன். முழுமையாக இல்லை, திரும்ப திரும்ப சொல்கிறேன். சக்தியலோடு சிறியொரு தேவையான ஒரு பகுதியை மட்டும் கதைக்க போகிறேன், முற்றாக இல்லை. நீங்கள் முற்றாக தேவையாக போய் சக்தியலத்தான் படிக்கணும். அங்கே கோப்பியில் நோட்ஸில் தெளிவாக நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தந்து விட்டுக்கிறேன். கவனிங்க, வெவ்வேறு தாக்கிகள் பங்கேற்கும் ஒரே வகையான தாக்கங்களுக்கு இடையில் காணுங்க, NaCl, KCl, AgCl, AgBr வெவ்வேறு தாக்கிகள், ஆனால் எல்லாம் நீரில் கரைசலாதல் வெப்பம், கரைசலாதலின் டெல்டா ஜி கரைதிறனை பற்றி கதைக்க போகிறோம். வெவ்வேறு தாக்கிகள் ஆனால் ஒரே தாக்கம், எல்லாம் நீரில் கரைக்கிற தாக்கம். பாருங்க, வெவ்வேறு தாக்கிகள் பங்கேற்கும் ஒரே வகையான தாக்கங்களுக்கு இடையில் டெல்டா ஜியின் பருமன்கள். நான் டெல்டா ஜியில் பருமனை ஒப்பிட போகிறேன், டெல்டா ஜியின் பருமன்கள் அப்படி ஒரு சிறிய ஒரு தலைப்பு. ரைட், பாருங்கள், சேர்வு NaCl, KCl, AgCl, AgBr கரைசலாதலின் டெல்டா ஜி, கரைசலாதலின் டெல்டா ஜி கிலோ ஜுல்பம் உள்ள NaCl-க்கு கரைசலாதல் டெல்டா ஜி -9.5, KCl-க்கு -5.1. அப்போ என்ன விளக்கம்னா பாருங்கள், இந்த ரெண்டுக்குமே டெல்டா ஜி மைனஸ். அப்போ முடிவு என்ன, இரண்டும் நீரில் தானாக கரையின், நியம நிலையில் கரையின், 25 பாஸில் கரையின். டெல்டா ஜி டீட்டான்னு சொல்லிக்கோமா, டெல்டா ஜி டீட்டா. ரைட், அவை நியம நிலையில் அந்த வெப்பநிலையில் இரண்டும் தானாக கரையின், இவை இரண்டும் எளிதில் கரையின், எளிதில் கரையின் உப்புக்கள். அத்துடன் எதுக்கு டெல்டா ஜி மைனஸ் அதிகமோ, எதுக்கு மைனஸ் அதிகமோ அதுக்கு கரைத்திறன் அதிகம், அதுக்கு கரைதிறன் அதிகம். அதனால் கேசியலை விட என்ஏசியலுக்கு தான் கரைதிறன் அதிகம். ஏன்,
ஏன் கரை திரண்டு சொன்ன மாணவர்களே வீதம் அல்ல கரையும் அளவு. ஒரு லிட்டர் கரைசலுக்குள்ள கரைந்துள்ள கரையத்தின் மூல் உங்களுக்கு தெரியும் இன்ஆர்கானிக் எஸ் கோவைன் லித்திய குளோரைடு சோடிய குளோரைடு பொட்டாசிய குளோரைடு இந்த மூன்றுக்குள்ள அதிகம் கரைவது லித்திய குளோரைடு. அடுத்தது என்ஏசிஎலுக்கு அதை விட சற்று குறைவு, கேசிஎலுக்கு இன்னும் சற்று குறைவு. இதை நாங்கள் விளக்குறதுக்கு பல முறைகள் ஒன்று கரைசான் டெல்டாஜி திரும்ப என்ன நீரேற்று லிப்பம் சாலக சக்தி என் அப்படி எங்களுக்கு பல முறைகள் இதை விளக்குறோம் நாங்கள். ரைட், குழப்பிக்காதீங்க, நான் சொல்ல வந்த பிள்ளைகள் கரைசலாதலின் டெல்டாஜி என்ஏசிஎலுக்கு அதிக மைனஸ் கேசிஎலுக்கு மைனஸ் ஆனால் குறைந்த மைனஸ். எதுக்கு அதிக மைனஸோ அவர் அதிகம் கரையும், ஆகவே கரைகிறன் கேசிஎலை விட என்ஏசிஎலுக்கு அதிகம். காரணம் கேசிஎலை விட என்ஏசிஎலுக்கு கரைசலாதலின் டெல்டா ஜி அதிக மைனஸ். அதாவது நான் சொல்ல வந்த திருமக்கம் இந்த விளை குழந்தைப்பிள்ள டெல்டா ஜி மைனஸ்னால் அது தாக்கம் நிகழும். அது மைனஸ் ஐந்து மைனஸ் பத்து மைனஸ் ஐம்பது மைனஸ் நூறு மைனஸ் கூட கூட நிகழும், அளவு கூடும். வீதம் அல்ல, வீதம் அல்ல, அளவு கூடும். அப்போ ஒரு லிட்டர் நீருக்குள்ள கேசிஎலை விட என்ஏசிஎல் அதிகம் கரையும். ஏன் கேசிஎலை விட என்ஏசிஎலுக்கு கரைசலாதலின் டெல்டா ஜி அதிக மைனஸ். இது ஒரு காரணம். இன்னும் இருக்குது நீரேற்றல் இப்போ சால சக்தி அது வேற கதை. ரைட், அடுத்து பாருங்கள் ஏஜிசிஎல் ஏஜிபிஆர் இரண்டுக்குமே கரைசலாதலின் டெல்டா ஜி டீட்டா நியம நிலையில் ப்ளஸ். கரைசலாதல் அயனாக்கம் அடைதல் ஏஜிசிஎல் ஏஜி ப்ளஸ் சிஎல் மைனஸாக மாறுது, ஏஜிபிஆர் ஏஜி ப்ளஸ் பிஆர் மைனஸாக மாறுது, கரைந்து அயனாக்கம் அடையுது, அதுக்கு டெல்டா ஜி ப்ளஸ். அப்போ என்ன முடிவு? இரண்டுமே கரையாது, இரண்டுமே இந்த வெப்பநிலையில் நீரில் கரையாது, நியம நிலையில் நீரில் கரையாது. அப்படி சொல்லும் போது கவனம் எடுத்துக்கொள்ளுங்க, ஒருபோதும் கரையாது அப்படி அல்ல. அறுதிக்கரை முப்பு, இவை இரண்டும் அறுதிக்கரை முப்பு, இந்த இரண்டும் எழுதிக்கரை. எழுதிக்கரை அப்படி சொன்னால் டெல்டாஜி மைனஸ், டெல்டாஜி ப்ளஸ்ண்டா. இரண்டும் அறுதிக்கரை, அதாவது மிக குறைவாக கரை, மிக மிக குறைவாக கரை இரண்டுக்குமே. பாருங்கள் அதுலேயும் எதுக்கு ப்ளஸ் அதிகமோ, டெல்டாஜி ப்ளஸ் அதிகமோ, பாருங்கள் 55 ப்ளஸ் 70 ப்ளஸ் அதிகம் டால் அது கரையிற அளவு இன்னும் குறைவு, இன்னும் குறைவு. அதாவது ஏஜிசிஎலுக்கு கரைதிறன் 1.3×10⁵ முள் பலிட் ஒரு லிட்டருக்குள் அவ்வளோ முள் கரை. ஆனால் ஏஜிபிஆர் 7×10⁷ முள் பலிட். அப்போ கரைதிறன் இன்னும் குறைவு. ஏஜிசிஎலை விடவும் ஏஜிபிஆர் கரையும் அளவு இன்னும் குறைவு. ஏன் குறைவு? கரைசலாதலின் டெல்டா ஜி ப்ளஸ்ஸில் அதிகம். அப்போ காணிங்கோ கரைசலாதலின் டெல்டா ஜி மைனஸாக அது எழுதிக்கரையும், ப்ளஸ்ஸாக அறுதிக்கரையும். உப்பு இது நாங்கள் அயன் சமநிலையில் கொண்டு போய் இணைக்கிறோம், அங்கேயும் கொண்டு போய் இணைக்க போகிறோம், பல இடங்களுக்கு வரும். டெல்டா ஜி என்ன ஐந்தாம் அளவு கூட முடியாது, பல இடங்களில் வர தேவை. ரைட், எனக்கு தேவை டெல்டாஜி மைனஸ்னால் அது நிகழும், மைனஸ் கூட கூட இன்னும் அதிகம் நிகழும், டெல்டாஜி ப்ளஸ்ண்டா நிகழ்வது மிக குறைவு, நிகழாது, பொதுவான வசனம் நிகழாது. அதாவது ஏஜிசிஎல் ஏஜிபிஆர் நீரில் கரையுமா? கரையாது. என்ஏசிஎல் கேசிஎல் கரையுமா? கரையும். என் டெல்டாஜி மைனஸ், டெல்டாஜி ப்ளஸ் கரையாது. திரும்ப போய் அதில் எது எது ஓரளவேனும் கரையலாம் அப்படி கேட்டால் எதுக்கு ப்ளஸ் குறையவோ அதுக்கு கரைதிறன் அதிகம் ஒப்பிடும் போது. சரி, இவ்வாறு மாணவர்கள் இது உங்களுக்கு தேவைப்படும். அப்போ என்ன முடிவு? இவை எதுவும் கரையாது, இந்த இரண்டுமே கரையாது. அதாவது இரண்டும் அறுதிக்கரை முப்புக்கள். அத்துடன் கரைதிறன் ஏஜிசிஎலோட ஏஜிபிஆருக்கு இன்னும் குறைவு. ஏன்? கரைசலாதிறன் டெல்டா ஜி ப்ளஸ்ஸில் அதிகம். ரைட், இதே போல் இன்னும் ஒரு கருத்து நான் சேர்வைகளின் வெப்ப பிரிகையை ஞாபகப்படுத்த போகிறேன். இதெல்லாம் கூட இயக்கவியல் கேள்விகள் உங்களோட டியூட்டில் இருக்குமானவர்களை கவனம் எடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த ரிசோர்ஸ் புக் எங்களுக்கு வேத நூல் அல்ல. அதில் என்ன செய்யிருக்கிறான், பல விஷயங்களை என்ன மேலோட்டமாக காட்டி விட்டிக்கிறாங்க. அதை நீங்கள் முடிச்சு போட்டேன்னு சிலபஸ் முடியுதுன்னு சொல்லி
என்ன பகல் கனவு காணக்கூடாது, அதான உண்மை. என் அதனால் சிலபஸ் மூடி உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு சுயமாக கேள்விகளை வாசிக்க விளங்க சக்தி கிடைக்காது. யாரும் இன்னொரு பேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு வாத்தி கிளாஸ் போட்டால் நீங்கள் அதில் போய் அப்போ விளங்குதுன்னு சொல்லி தலையாட்டலாம், அவ்வளோதான். அந்த இடத்துல அவர் நூறு கேள்வி செய்தால் உங்களுக்கு நூறும் அந்த இடத்துல விளங்க, 101 கேள்வி வந்தால் உங்களால் செய்ய முடியாது. ஏன் அதுக்குரிய விளக்கம் உங்கள்கிட்ட இல்லை. இனிமே மாணவர்களே, ரிசோர்ஸ் புக்கை படிங்க, அவர் எல்லையில் வச்சுக்கொள்ளுங்க, கை கட்டும் தூரத்தில். அதுதான் வேத நூல் இல்லை, படிக்க வேண்டியது முழுமையான சிலபஸ். சிலபஸ்ன்னு வரும்போது இயக்கவியல்ல இந்த இடத்துல இதெல்லாம் தொட்டு காட்டிக்கிறாங்க. அதனால தானே இந்த பெருமானங்கள் எடுத்து, இது இந்த சிலபஸ்ன்னு பெருமானத்தை உங்களுக்கு நான் கதைக்கிறேன். என்னுடைய நேரடி வகுப்பில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சிலபஸை காட்டிக்கிறேன். இதோ பாருங்கன்னு சொல்லி கண்டியில் கலமுனையில் நினைக்கிறேன் 21 பெச் எங்களுக்கு பிஹெச் ஆக்களுக்கு காட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. சரி, கவனிங்கமானவர்களே பாருங்கள், சேர்வைகளின் வெப்பப்பிரிகை தாக்கம், மெக்னீசிய கவனை, கல்சிய கவனை, பேரிய கவனை, பிரிகை தாக்கத்தின் டெல்டா ஜி, பிரிகை தாக்கத்தின் டெல்டா ஜி, கிலோ ஜில்பம் உள்ள பாருங்கள், +48 +129 +218. அப்போ என்ன விளங்குது? பிரிகைக்கான டெல்டா ஜி ப்ளஸ்ஸில் அதிகரிக்குது. முதலாவது விளக்கம் ப்ளஸ், எனவே தானாக பிரியாது. சுண்ணாம்புக்கள் எங்களோட அரை வெப்ப நிலையில் நியம நிலையில் 25% தானாக பிரியாது. ஏன்? டெல்டா ஜி ப்ளஸ். ரைட். இப்போ மெக்னீசிய கவனி, கல்சிய பேரிய கவனி, எதுக்கு பிரிகை வெப்பநிலை அதிகம், எதை பிரிக்க அதிக சக்தி தேவை? இப்போ நாங்கள் வருவோம். இதை நான் முதல் உங்களுடைய 18 வகுப்பில் சொல்லிட்டேன். இப்போ நான் கல்சிய கவனி, கல்சியம் ஆக்சைடு சிஓட் உங்களுக்கு விளங்க, அந்த பக்கம் டெல்டா எஸ் ப்ளஸ். அப்போ பிரிகை தாக்க டெல்டா எஸ் ப்ளஸ்ன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? டெல்டா ஜியை மைனஸுக்கு கொண்டு வர, டெல்டா ஜி ப்ளஸ்ஸாக இருக்கிறாவே நிகழ இல்லை, ஜீரோ அல்லது மைனஸுக்கு வந்தால் தான் நிகழ ஆரம்பிக்க, மைனஸுக்கு வந்தால் நிகழும், ஜீரோவில் நிகழ ஆரம்பிக்க. அவை ப்ளஸ்ஸை நீங்கள் ஜீரோவுக்கு கொண்டு வர என்ன செய்யணும்? டெல்டா எஸ் ப்ளஸ்ன்றதுனால என்ன ஒரே ஒரு வழி, குளிர விடணுமா, வெப்பம் ஏற்றணுமா, வெப்பம் ஏற்றணும். வெப்பநில கூட 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 டி டெல்டா எஸ் கூடினால், கழிக்கிற பெருமானம் கூடினால் டெல்டா ஜி குறையும், அவை தாக்க நிகழ ஆரம்பிக்கும். சரி, அவன் டெல்டா ஜியை பூச்சியது கொண்டு வர வெப்பநிலை அதிகரிக்கப்படல் வேண்டும். ஏன்னா வெப்பநிலை கட்டணம் கூட்டணும், வெப்பநிலை கூட்டினா தான் டெல்டா ஜி குறைஞ்சி பூச்சியத்துக்கு வரும், பிரிகடி ஆரம்பிக்கும், மைனஸுக்கு போனால் தானா ஆனால் அதிகளவில் பிரியும். ரைட். இவ்வாறு டெல்டா ஜி ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால தாக்கம் நிகழ இல்லை. பூச்சியத்தை கொண்டு வர நாங்கள் வெப்பமேற்றணும், அப்படி வெப்பமேற்றும் போகும். சொல்லுங்கள், +48 பூச்சியத்தை கொண்டு வரணும், +129 பூச்சியத்தை கொண்டு வரணும், +218 பூச்சியத்தை கொண்டு வரணும். அப்படின்னால் எதுக்கு நாங்கள் அதிக வெப்பம் கொடுக்கணும்? +48 +129 +218 அதிக வெப்பம் கொடுக்கணும். பூச்சியத்தை கொண்டு வர +218 அதிக வெப்பம் கொடுக்கணும். எனவே அங்குதான் பிரிகைக்கான வெப்பநிலை நல்ல கூடும், பிரிக்க தேவையான வெப்பநிலை அதிகம் கூடும். அப்போ மெக்னீசிய காவனிட பிரிக்க 580 போதும், ஆனால் கல்சியம் எடுத்தால 900, பேரிய காவனின் 1460 பாசிக்கு வெப்பமேற்றணும். காரணம், அதன் டெல்டா ஜி நல்ல ப்ளஸ்ஸில் பெருசு, ப்ளஸ்ஸில் பெருசு, அதை பூச்சத்துக்கு இறக்க கொண்டு வர நீங்கள் அதிக வெப்பம் கொடுக்கணும். சரி, ஆகவே இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கல்சியம், மெக்னீசிய, கல்சியம், ஸ்டான்சிய, பேரிய காவனின்னு போக போக வெப்ப உறுதிப்பாடு கூடுது. ஏன் என்று சொல்லி விளக்கம் சொல்ல, ஒரு முறை தான் கற்றயங்களின் முனைவாக்கு ஆற்றல் 2 அலகு நினைக்கிறேன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அடுத்த முறை தான் டெல்டா ஜி 3 முறை நாங்கள் இன்ஆர்கானிக்கில் என் எஸ்கோவில் கதைக்கிறோம். என்ன மனங்க நான் சொல்ல வந்தது, இந்த கோள் எந்த இடத்துல வருதோ அதுக்கேற்ப நீங்கள் வர விளக்கம் சொல்ல இருக்கணும். இந்த இடத்துல இயக்கவியலில் டெல்டா ஜி நான் சொல்லிட்டது தாக்குமுறை நிகழ்வில் டெல்டா ஜின்ற பங்களிப்பு அமைப்பில் நான் இதை உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தி விடுறேன். சிலபஸில் இந்த இடத்துல டெல்டா ஜி கீழே ஞாபகப்படுத்தி சொல்லிக்கிறாங்க. 5 அலகில் படிக்கிறோம். இங்கொரு இப்படி என் ஒரு வகையில் ஒரு ரிவிஷன், ஒரு மேலோட்டம் ஒன்று தட்டிக்கிட்டு போகிறோம். சரி மாணவர்களே,
இந்த இந்த இடத்துல இது வரல நான் சொல்ல வந்ததில் நோக்கம் வினைக்குழுங்க, நான் சொல்ல வழிகிட்ட என்னுடைய முயற்சி டெல்டா ஜி மைனஸ்னால் அந்த தாக்கம் நிகழும், டெல்டா ஜி ப்ளஸ்னால் நிகழாது. டெல்டா ஜி மைனஸ் 10, மைனஸ் 50, மைனஸ் 100, மைனஸில் கூட கூட நிகழும், அளவு கூடும். ப்ளஸில் கூட 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 நிகழும், அளவு குறையும். ரைட், இவ்வளோவும் சரி. இதை விட்டு வீதத்தை சொல்ல முடியாது, வீதத்தை சொல்ல முடியாது. அத்தாகத்தின் வீதத்தினை அல்லது முற்றாக நிகழ எடுக்கும் காலத்தினை நேரத்தை டெல்டா ஜியால் எதிர்வு கூற முடியாது. நிகழும் அளவைத்தான் ஒப்பிடலாம். இது அவ்வெப்பநிலையில் அத்தாக்கம் நிகழும் என்பதை எதிர்வு கூறலாமே தவிர அந்த வெப்பநிலையில் அந்த தாக்கம் நிகழுமா இல்லையாண்ட முடிவை சொல்லலாமே தவிர அத்தாக்கம் நிகழும் வீதத்தினை அது முற்றாக நிகழெடுக்கும் காலத்தினை டெல்டா ஜியின் பெருமானத்தால் எதிர்வு கூற முடியாது. டெல்டா ஜியின் பெருமானத்தால் எங்களுக்கு எதிர்வு கூற முடியாது. ரைட், இதைத்தான் நான் உங்களுக்கு உறுதிப்படுத்த வந்த விளக்கம். மாணவர்களே, திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு அறிமுகம் மட்டும், இது ஒரு அறிமுகம் மட்டும். இது முழுமையான விளக்கம் நாங்கள் 5ஆம் அலகில் படிச்சுக்கிறோம். 5ஆம் அலகில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிறாங்க. அதில் பாருங்கள், இதில் 2 தொகுதி நான் கதைக்கிறேன். என்னை தனிமையாக்கித்தோ இங்கே கதைக்கவே இல்லை, அது இன்னும் விரிவான, இங்கே போனால் இன்னும் நேரம் கூட எடுக்கும். சரி மாணவர்களே, இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொடுங்க. நாங்கள் இதை ஓரளவு எழுதி போட்டோம், எங்களோட நோக்கம் மறந்துடாங்க. தாக்க வீதத்தின் மீது வெப்பநிலையின் விளைவு இந்த பகுதியை நாங்கள் இன்னும் விரிவாக்க தான் எங்களோட நோக்கம். சரி, அப்போ நாங்கள் இந்த நோட்ஸை எழுதிக்கிட்டு வரோம். நல்ல மாணவர்களே, நல்லது, நோட்ஸ் எழுதி கொள்ளுங்கப்பா. தாக்கம் ஒன்றின் நிகழ்வில் டெல்டா ஜியின் பங்களிப்பு. இது இருக்கிறது அப்படியே நாங்கள் எழுதிக்க போகிறோமா? நான் வாசிக்கிறேன், கவனமாக நீங்கள் எழுதணும். இது இருக்கிறத நான் அப்படியே உங்களுக்கு வாசித்து சொல்ல போகிறேன், எழுதிக்கணும். நீங்கள் நான் சொல்கிறது போல் நான் வேகமாக சொல்லுவேன், நீங்கள் நிறுத்தி நிறுத்தி எழுதணும். உங்களுக்கு திறமை எங்களை எஃப்டிஆல் கெமி என் இதோட யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது போல தான் உங்களுக்கு பல முறை சொல்லி சொல்லி வரேன், அப்படியே நீங்கள் செய்துக்கணும். ரைட், அதான் நிறுத்தி நிறுத்தி எழுதலாம், ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அதான் இதில் சுருக்கமே, இது அந்த ஒன் த ஸ்பாட் இல்லை, அந்த ஒன்லைன் உங்கள வகுப்பு 8:09 சொன்னால் நீ 8 மணி போகணும், 9 மணி கதை முடியும், படம் சோ முடியும், நீங்கள் முடி போட்டு போகணும் வீட்டுக்கு, அடுத்த வேலையை பார்க்கணும். அப்படியே இல்லை, இது இதை நீங்கள் விளங்கும் வரல திரும்ப திரும்ப படிங்க. இதான் இவ்வளோ முக்கியத்துவம். எத்தனை இது இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கோ, கூடுதலாக நான் செலவுகளை செய்து அரசு அனுமதி எல்லாம் எடுத்து இப்படி ஒரு ஏற்பாடை நான் உங்களுக்கு செய்தது இதுக்கு தான். இப்போ உங்களுக்கு விளங்கும் இந்த வெப்சைட் உள்ள பெருமதி என்னென்னு சொல்லி. அதுவும் மாணவர்களே, உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்திக்கணும். சரி, ஒரு தகவல் சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இவ்வளோ காலம் உங்களுக்கு இமெயிலுக்கு தான் வருகுது. என்ன உங்களுக்கு திரும்ப ஒரு மாதம் நீங்கள் பேமெண்ட் கட்டி போட்டு திரும்ப வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இமெயில் எல்லாம் செக் பண்ணுறது தடமாட்டோம். இப்போ 20 நாளால் கொஞ்சம் நாங்கள் முன்னேறிட்டோம், அதே உங்களை ஞாபகப்படுத்தி விட்டுறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் புதுசாக நான் உங்களை லிங்க் அனுப்பும்போது, இப்போ அடுத்த மாதம் வைங்களேன் புதுசாக நீங்கள் பே பண்ணி வரீங்கள, லிங்க் அனுப்பும்போதோ வெறுமனே இமெயிலுக்கும் ஒரு லிங்க் வரும், உங்களுடைய எஸ்எம்எஸ்லையும் கொண்டு வரும். அப்போ நீங்கள் இமெயிலை போய் தேடி கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் ஐஃபோனோ வேறு ஃபோனோ ஒரு குழப்பம் இல்லை, இப்போ யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. விளங்குதா? உங்களோட எஸ்எம்எஸ் ஃபோனில் எஸ்எம்எஸ் ஒன்று உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எஸ்எம்எஸ்ஸை பார்த்து போட்டு எஸ்எம்எஸ் தெரிஞ்சனே தட்டி நீங்கள்டா விரலால் தொட்டால் போதும், உங்களை கொண்டு போய் நிறுத்தும், உங்களோட ஜூம் ஆப்பில் கொண்டு போய் நிறுத்தும். அப்போ நீங்கள் உடனே அங்கே இலகுவாக லாகின் ஆகி போட்டு என்ன உங்களோட இமெயிலை கொண்டு போய் நிறுத்தும், லாகின் ஆகி போட்டு இலகுவாக ஆரம்பிக்கலாம். அவை இப்போ உங்களுக்கு யாரும் இதுக்கு பிறகு எனக்கு இமெயில் வரையில்லைன்ற குறையே கதைக்க முடியாது. ஏன், இமெயிலில் வரும், வந்தவங்களுக்கு அதை தேடிக்க கஷ்டப்படுறீங்க. இப்போ ஒரு பிரச்சனை இல்லை, எஸ்எம்எஸ் வந்திருக்கான்னு பாருங்கள். எஸ்எம்எஸ் உடனே விளங்குந்த நிலையாக இருக்கும் காட்டு. ஏன், எஸ்எம்எஸ்ஸை தொட்டு நீங்கள்டா கொண்டு போய் வைக்கும் உங்களோட ஜூம் ஆப்பில். ஏன், நாங்கள் ஜூம் ஆப்புகளை தானே படிக்கிறோம், இல்லவோ கொண்டு போய் வைக்கும் உங்களை இமெயில். அப்புறம் நீங்கள் உடனே லாகின் ஆகி போட்டு வரலாம். அப்போ இப்போ 2 முறையில் உங்களுக்கு அனுப்புகிறேன். இல்லை ஏன் அதிலே அனுப்புகிறேன்னு சொன்னால், உங்களை தொடர்ந்து மதியம் நாங்கள் வச்சுக்கொள்வோம்,
அதேநேரம் எஸ்எம்எஸ் உங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்குது. அப்போ யாருமே நீ குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. இதுக்கு பிறகு எனக்கு லிங்க் வரையில் இன்னும் வாய் திறக்க முடியாது. எல்லாருக்கும் மிக இலகுவாயிட்டு என்ன செய்ய போப்போ தரத்தை நான் கூட்டுவோம். அடுத்து இப்போ உங்களுக்கு தெரியும், நான் இப்போ இரண்டு சான்ஸ் உங்களுக்கு தந்திக்கிறேன். திரும்ப திரும்ப இரண்டு முறை இதை படிக்கலாம். என்ன ரிவைண்ட் பண்ணி பண்ணி ஒரு முறை ஃபுல்லாக படித்து முடிச்சு போட்டு மொழியை ஓஃப் பண்ணி போட்டு திரும்ப இரண்டாம் முறையும் வந்து விளங்க இல்லைன்னு சொன்னால் திரும்ப ஒரு முறை பார்க்கலாமே. அப்படி இரண்டு சான்ஸ் உங்களுக்கு நான் தந்து வச்சுக்கிறேன். நீங்கள் விரும்பின டிவைஸில் ஒரு முறை நீங்கள் செல்ஃபோனில் பார்க்குறீங்க, அடுத்த முறை போய் லேப்டாப்பில் பிரச்சனை இல்லை. எங்கள் எதில் நீங்கள் எந்த டிவைஸ்லையும் பார்க்கலாம், ஆனால் இரண்டு முறை தான் பார்க்கலாம், மூன்றாம் முறை முடியாது. அப்படி ஒரு ஏற்பாடு உங்களுக்கு செய்து வச்சுக்கிறேன், உங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி இப்போ உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வகுப்பும் 7 நாட்கள். இந்த சாட்டர்டே நான் உங்களுக்கு வகுப்பு வந்தால் நீங்கள் அடுத்த சாட்டர்டே வரையில் படிக்கலாம், விரும்பின டைம் படிக்கலாம். இரவா பகலாக காலையாக ஒடிய என்ன சவராக ஒரு பிரச்சனை இல்லை. எந்த டைமில் நீங்கள் படிச்சுக்கலாம், விரும்பின நேரம். இப்போ டைம் டேபிள் குழப்பம் உங்களுக்கு இல்லை, அது நாங்கள் ஏற்கனவே தானே. ஆ, இப்போ உங்களுக்கு ஒரு கிழமை டைம், முன்னே நான் 48 மணித்தையாலும் பிறகு 72 மணித்தையாலும் போய், இப்போ நான் ஒரு கிழமை உங்களுக்கு தந்திக்கிறேன். நீங்கள் விரும்பினபடி விரும்பின நேரத்தில் இந்த ஒரு கிழமைக்குள்ளே இரண்டு முறை படிக்கலாம். என்ன அப்படி ஒரு அமைப்பு, அது மாணவர்களுக்கு சரியாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் என்னெல்லாம் கஷ்டப்படுறீங்க. ஏன்னா சில வேளை கொஞ்சம் டயர்டில் ஒரு மயக்கத்தில் போயிட்டீங்களா, சார் அங்கே சொல்லிக்கிட்டே போயிடுவார். சில வேளை எழுதுகிற நோட்ஸும் விடுபடும், ஒரு சொன்னதுகளும் உங்களோட மயக்கத்தில் போயிருக்கு. இது அந்த மயக்கம் சரி வராது. நீங்கள் ரிவைண்ட் பண்ணக்குள்ளே உங்களோட மயக்கம் என்ன மயக்கம் தெளிவாகிடும், திரும்ப வந்துடுவீங்க. அதே ஒன்று அருளாளர் பிள்ளைகள் நல்ல ஒரு வாய்ப்பு, வீணாய்க்காதீங்க. சரியாக தெளிவாக விளங்கி பயன்படுத்தி கொடுங்க. விளங்கும் வரையில் ரிவைண்ட் பண்ணி பண்ணி விடாதீங்க. நான் சொல்கிற வசனங்களை இதுகளை ஏதாவது போர்டில் நான் சொல்கிற வசனங்கள் தெளிவில்லையா, ரிவைண்ட் பண்ணுங்க. ஒரு முறை நீங்கள் படித்து முடிக்கும்போது 2 ஹவர்ஸ் கிளாஸை 2 ஹவர்ஸில் முடிச்சுட்டு விடவானு. ஏன்னா நோட்ஸ்லாம் தெளிவாக எழுதி நல்ல டைம் எடுத்து திரும்ப திரும்ப பாருங்கள். நல்ல ஒரு தெளிவெடுத்து நல்ல விளங்கின பிறகு ஓ பாயிண்ட்டு போங்க. என்னால் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. இப்போ நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன், இப்போ இதெல்லாம் முடிஞ்சு கேள்வி செய்ய போகிறேன். தொடர்ச்சியாக கேள்வி தானே வருகிறது. இது முடிஞ்ச உடனே நான் இதை இப்போ தியரி முடியும், இதில் கேள்வி செய்வேன். அப்படி நீங்கள் என்ன செய்யலாம், அந்த கேள்விகள் செய்யும்போது ஏதாவது விளக்கம் போதாவா, இரண்டாம் முறை திரும்ப புதுசாக வந்து லொகின் ஆகி என்ன உங்களோட வீடியோ தொடர்ந்துருக்குன்னு ஒரு முறை தானே பார்த்துனீங்க. வந்து திரும்ப வந்து நான் சொன்ன கருத்து கேள்வி செய்யறதுல இது முரண்மாறுதா முரண்பாடு வருதா எல்லாம் பார்த்து தெளிவாகிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு திரும்ப உங்களோட வாழ்க்கையில் தேவைப்படாது. அடுத்து உங்களுக்கு திரும்ப நான் கூடுதலான முதல் பேப்பர் முதல் மாதிரி வினாக்கள் உங்களோட டியூட்டில் தரமாட்டேன், ஓப்பில் தான் செய்துக்கிட்டு போகிறேன். ஏனென்றால் இன்னும் ஒரு பேப்பர் கிளாஸ்னாலும் உங்களுக்கு உள்ள வரக்கூடாது. யார் எந்த கேள்வி எந்த புதுசு மெஜிக் காட்டினாலும் உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. யாராவது முதல் பேப்பர்னு ஒன்று கிடைச்சிட்டா கெமிஸ்ட்ரின்னு இருக்குதா பாருங்கள். எந்த ஸ்கூலும் பார்க்காதீங்க, ரோயலாக விசாக்காவா இந்த ஸ்கூலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு விட வரும், அதான் இந்த தியரி. ஏன் நாங்கள் படிக்கிறது சிலபஸ், ரிசோர்ஸ் புக் அல்ல. ரிசோர்ஸ் புக்னால் இவ்வளோ நேரம் மெனக்கெடவே தேவையில்லை. நாளைக்கு ஒரு 10 நிமிடம் போதும் அதை இதை வாய்ச்சி விட்டால் கதை முடியும். ஏன் அதை படித்து எதுவும் செய்யலாம், உள்ள உங்களுக்கு கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏதோ இரவண்டாரல் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, வாய்ப்பை சீரழிச்சுக்க வேணும், வீணாய்க்க வேணும். சரி வாங்க, நான் நோட்ஸ் எழுதுவோம். அப்போ இந்த ஹெடிங் எழுதிட்டீங்கன்னு தாக்கம் ஒன்றின் நிகழ்வில் டெல்டாஜியின் பங்களிப்பு. சரி, அதுக்குள்ள முதலாவது வன் எழுதுங்க. திறந்த கமா மூடிய தொகுதிகளில், திறந்தக்கமாக மூடிய தொகுதிகளில் யாதேனும் பௌதீகமாக ரசாயன, பௌதீக அல்லதுன்னு சொல்லுங்க, பௌதீக அல்லது ரசாயன தாக்கம் ஒன்றின் டெல்டா ஜி. யாதேனும் பௌதீக ரசாயன தாக்கம் ஒன்றின் டெல்டா ஜி. அப்படியே நிறுத்துங்க, அப்படியே நிறுத்தி போட்டு அடுத்த வரையில் இந்த மூன்று விஷயத்தை எழுதுவோமா. நீங்கள் 1, 2, 3 தேவையில்லை நினைக்கிறேன், அல்லது இப்படி ரோமன் 1, 2, 3 நீங்கள் எழுதலாம் கூட விருப்பப்படி. டெல்டாஜி பெருது பூச்சியம், டெல்டாஜி பெருது பூச்சி, பூச்சியத்தோட பெருசு, ப்ளஸ்னும் பிரகட் பண்ணுங்க. எனின் அத்தாக்கம் அவ்வெப்பநிலையில் நிகழாது. அவ்வெப்பநிலையில் தெளிவாக கொடுக்கணும், அவ்வெப்பநிலையில் நிகழாது. வெப்பநிலையை மாற்றி நிகழ்த்தலாம், அத்தனை கதைக்கிறோமேன் ரைட், இது அத்தனை கதைக்கிறோம். அவ்வெப்பநிலை நிகழாது. ஒரு கோடு போட்டு எழுதுங்க, அல்லது கமா போட்டு கமா, நிகழ்த்தவும் முடியாது அந்த வெப்பநிலை, நிகழ்த்தவும் முடியாது. நீங்கள் இதை ஒரு கலக்கி கரண்டியை போட்டு கலக்கிறதுனால சூரிய ஒளியில் விடுறதுனால அந்த வெப்பநிலை இல்லை நிகழாது. வெப்பநிலை தான் மாற்றணும், நிகழ்த்தவும் முடியாது. தொடர்ந்து எழுதிக்கணுமா. எனினும் எதிர்த்து செயல் நிகழலாம், எதிர்த்து செயல் நிகழலாம்.
இதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் உதாரணம் சொல்ல அவசரப்படுமானாலே நேரம் தான் பிரச்சனை. பரவாயில்ல, விடுங்க. சக்தியில் சொல்லியிருப்போம், சக்திகளுக்குள்ள ஐந்தாம் அழகில் சொல்லியிருப்போம். எடுத்து செல் நிகழலாம். இதுக்கு நல்ல தரமான உதாரணம் இருக்குது. உங்களோட அயன் சமலை பகுதிக்குள்ள வரலாம், பார்ப்போம். அடுத்தது இரண்டு டெல்டா ஜி சவன் பூஜ்ஜியம் எனின் அத்தாக்கம் அவ்வெப்பநிலையில் நிகழ ஆரம்பிக்கு. அத்தாக்கம் அவ்வெப்பநிலையில் நிகழ ஆரம்பிக்கு. அல்லது எழுதுங்க. இரு திசைகளிலும் நிகழ்ந்த வண்ணம் காணப்படலாம். நிகழ்ந்த வண்ணம் காணப்படலாம். பிரகல் எழுதி கொடுங்க, பிரகல சொல்லுங்க. அதாவது மீளும் தாக்க இயக்க சமநிலையில் காணப்படலாம். அடுத்தது மூன்றாவது அடுத்த மார்க்கில் ஏதோ டெல்டா ஜி சிறிது பூச்சியம், பூச்சியத்தை விட சிறுசு, மைனஸை பிரகட் பண்ணுங்க. மைனஸ் எனின் அத்தாக்கம் அவ்வெப்பநிலையில் கமா அத்திசையில் தானாக நிகழும். அத்தாக்கம வெப்பநிலையில் அத்திசையில் தானாக நிகழும். தொடர்ந்துடுங்க. அவ்வாறு நிகழாத விடத்து இப்போ நாங்கள் சொன்னோம், இது கார்பன் பிளஸ் ஓட்டு சிஓட்டு தானாக நிகழாது, ரைட். அவ்வாறு நிகழாத விடத்து எழுது. ஏவட் சக்தியினை தாண்டு நீங்கள் பிரகலத்தை வேணா ஏன்னு எழுதிக்கலாமா. ஏவட் சக்தியினை தாண்டு போதிய அளவு சக்தி வழங்கப்படின் அந்நிலையில் இலகுவாக நிகழும். ரைட். அடுத்த வரியில் உதாரணம் சொல்லி எழுதுங்க. இந்த தாகத்தை எழுதுங்க. சி திண்மம் பிளஸ் ஓட்டு கேஸ் சிஓட்டு கேஸ் சி திண்மம் பிளஸ் ஓட்டு கேஸ் சிஓட்டு கேஸ் டெல்டா ஜி டீட்டார் சமன் மைனஸ் 394.4 கிலோ ஜூல் பர் மோல். அப்படி முழுமையான தாக்கம் எழுதுங்க. ரைட். எழுதி போட்டு சொல்லுங்க. எனினும் ஏவட் சக்தி காணப்படுவதன் விளைவாக இத்தாக்கம் உடன் நிகழாது. இத்தாக்கம் உடன் தானாக நிகழாது. அப்படி எழுதுங்க. அதன் ஏவட் சக்தியின் முன்னிலையில் இத்தாக்கம் உடன் தானாக நிகழாது. அதாவது ஒரு மூல் சி திண்மம் கமா ஒரு மூல் ஓட்டு கேஸ் என்பவற்றின் கலவை. மூடிய தொகுதியில்
தானாக தாக்கமுறை விடப்படேன், தானாக தாக்கமுறை விடப்படேன், தானாக கணக்கணும், தானாக முற்றாக தாக்கமுறை விடப்படேன், தானாக முற்றாக தாக்கமுறை விடப்படேன், தானாக முற்றாக தாக்கமுறை விடப்படும். மிக நீண்ட காலம் தேவைப்படும், மிக நீண்ட காலம் தேவைப்படும். தொடர்ந்து எனினும் எனினும் இஏ இணைத்தாண்ட ஏன்ற சக்தி எனினும் இஏ இணைத்தாண்ட போதிய அளவு சக்தி வழங்கப்பட்டு ஏனை தாண்ட போதிய அளவு சக்தி வழங்கப்பட்டு தாக்கம் ஆரம்பிக்கப்படின், தாக்கம் ஆரம்பிக்கப்படின், ஆரம்பிக்கப்படின் இலகுவில் விரைவாக நிகழும், இலகுவில் விரைவாக நிகழும். விரைவாக நிகழும். நீங்க அடுத்த வரியில் எழுதுங்க, அடுத்த வரியில் எழுதிக்கொள்ளுங்க. அதாவது அதாவது டெல்டா ஜியின் மைனஸ், டெல்டா ஜியின் மைனஸ், டெல்டா ஜியின் மைனஸ் இப்படி ஒரு கோடு போட்டு எழுதுங்க. எதிர் பெருமானத்தினால் டெல்டா ஜியின் மைனஸ் எழுதி ஒரு கோடு போட்டு எழுதுங்க. எதிர் பெருமானத்தினால், எதிர் பெருமானத்தினால் அவ்வெப்பநிலையில் அத்தாக்கம் நிகழும், அவ்வெப்பநிலையில் அத்தாக்கம் நிகழும் என்பதை டெல்டாஜியின் மைனஸ் எதிர் பெருமானத்தினால் அவ்வெப்பநிலையில் அத்தாக்கம் நிகழும் என்பதை எதிர்வு கூறலாமே அன்றி, அத்தாக்கம் நிகழும் என்பதை எதிர்வு கூறலாமே அன்றி. நல்லது மாணவர்களே, இடிமின்னல் என்ன ஃபியூஸும் போயிட்டுது. ரைட், திரும்ப நான் தொடர்றோம். இப்போ நான் உங்களுக்கு இறுதியாக நிறுத்தினது இந்த டெல்டா ஜியின் மைனஸ் எதிர் பெருமானத்தினால், எதிர் பெருமானத்தினால் அவ்வெப்பநிலையில் அத்தாக்கம் நிகழும் என்பதை எதிர்வு கூறலாமே அன்றி. அப்போ டெல்டா ஜியின் மைனஸால் அந்த வெப்பநிலையில் அந்த தாக்கம் நிகழுது என்ற கருத்தை சொல்லலாம் அன்றி. அத்தாக்கத்தின் வீதத்தினை, முற்றாக நிகழ எடுக்கும் காலத்தினை, நேரத்தினை எதிர்கொள்ள முடியாது. அந்த டைமிங்களால் சொல்ல முடியாது, தாக்கம் வீதத்தை கதைக்க முடியாது. அந்த வெப்பநிலையில் அந்த தாக்கம் நிகழுமா இல்லையா, அல்ல எங்களால் நிகழ்த்த முடியுமா என்று எதிர்கொள்ளலாமே அன்றி தாக்க வீதத்தை ஒருபோதும் டெல்டாஜியின் மைனஸால் எதிர்கூற முடியாது. டெல்டாஜியின் மைனஸ்ன்னு சொன்னால் தாக்கம் விரைவாக நிகழும், மெதுவாக நிகழும், அப்படி இல்லை. என்ன எழுதிக்கொள்ளுங்க, தொடர்ந்து எதிர்கொள்ளலாமே அன்று அத்தாக்கத்தின் வீதத்தினை, அத்தாக்கத்தின் வீதத்தினை ஒரு கோடு போட்டு, இதே போல் ஒரு கோடு போட்டு எழுதுங்க. அதாவது அதாவது முற்றாக நிகழ எடுக்கும் காலத்தினை, அதாவது முற்றாக நிகழ எடுக்கும் காலத்தினை எதிர்வு கூற முடியாது, எதிர்வு கூற முடியாது. ரைட், அப்போ விளைக்கணுமானவர்களே, நான் சொல்ல வந்தது இப்போ டெல்டா ஜி மைனஸ்னதுனால எங்களுக்கு தாக்கம் நிகழுமா இல்லையான்னு சொல்லிக்கலாம், அதை விட்டு தாக்க வீதத்தை ஒருபோதும் கலைக்க முடியாது. தாக்க வீதத்துக்கும் டெல்டா ஜிக்கும் பங்களிப்பு இல்லை, தொடர்பு இல்லை. ரைட், இன்னும் ஒரு முடியும், நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்ல போகிறேன். பாருங்கள் இரண்டாவது முடியும், இப்போ நான் அதை விளங்கப்படுத்திட்டேன். இப்போ டெல்டா ஜி மைனஸ்னால் இப்போ நிகழுமா இல்லையான்னு தெரியும். இப்போ உங்களுக்கு மைனஸில் 9 இருக்குது, மைனஸில் 5 தசம் ஒன்று இருக்குது, 2 டெல்டா ஜி இருக்குது மைனஸ். அப்போ மைனஸ் கூடினால் அந்த தாக்கம் என்ன செய்யுமா,
இன்னும் அதிகளவு நிகழும். மைனஸ் கூட கூட நிகழும் அளவை கலைக்கலாம், அளவை நிகழும் அளவை கலைக்கலாம், அதிக நிகழும் குறைய நிகழும் அவர் கலைக்கலாம். அதை விட்டு திரும்பவும் சொல்கிறேன், டெல்டா ஜி மைனஸ் கூடினால் அது விரைவாக நிகழும் என்று சொல்லி இல்லை, காலத்தை கலைக்க முடியாது. ரைட், எழுதுங்க. இரண்டாவது கருத்து, இரண்டு சொல்லுங்க, எழுதுங்க. இப்படி ஒரு சிறிய தலைப்பொண்டு போல வரட்டும், எழுதுங்க. வெவ்வேறு தாக்கிகள் பங்கேற்கும், வெவ்வேறு தாக்கிகள் பங்கேற்கும், ஒரே வகையான தாக்கங்களுக்கு இடையே, ஒரே வகையான தாக்கங்களுக்கு இடையே டெல்டாஜியின் பரமன்கள், டெல்டாஜியின் பரமன்கள் அப்படி ஒரு தலைப்பு இருக்கட்டும், அப்படி ஒரு தலைப்பு இருக்கட்டும். ரைட், இப்போ நாங்கள் இதில் இரண்டு பாதி, ஒரு வகை, ஒரு வகை கரைதிறன்களை ஒப்பிடல், அடுத்த வகை வெப்ப பிரிகைகளை ஒப்பிடல். அப்போ அதுக்குள்ள ஒன்னு சொல்லுங்க, ஒன் ரோமன் கேபிட்டல் ஒன் எழுதுங்க. உப்புக்களின் கரைதிறன்களை ஒப்பிடல், உப்புக்களின் கரைத்திறன்களை ஒப்பிடல் ஒரு சிறிய தலைப்பு, ஒரு பெரிய தலைப்புக்குள்ள ரைட் திரும்ப ஒன் உப்புக்களின் கரைதிறன்களை ஒப்பிடல், அதான் நம்மளோட ஒரு முதல் ஒரு வகை. சரி, அதுக்கெல்லாம் எப்படி ஒரு அட்டவணை எழுதுங்க, அப்படி இல்லை அட்டவணை எழுதி கொடுங்க. அட்டவணை உங்களோட விருப்பம், அட்டவணை என்னது, சேர்வை, சேர்வை கரைசலாதலின் டெல்டா ஜி டீட்டா, கரைசலாதலின் டெல்டா ஜி டீட்டா கிலோ ஜுல்ப மோல் அழக பிரகட் பண்ணி கொள்ளுங்க. அதே போல் நீரில் கரைதிறன், நீரில் கரைதிறன் மொல்பலீட்டு, மொல்பலீட்டு. சரி, இப்போ சேர்வைக்கு எழுதுங்க, என்ஏசிஎல் திண்மம், கேசிஎல் திண்மம், இரண்டுக்கும் கரைசலாதன் டெல்டா ஜி எழுதுங்க. மைனஸ் 9.5 மைனஸ் 5.1 கரைதிறன் எழுதுங்க, என்ஏசிஎலுக்கு 4.91 கேசிஎல் 5.42 ரைட். இந்த இரண்டையும் சேர்த்து நீங்கள் பக்கத்தில் எழுதுங்க, இரண்டையும் சேர்த்து எழுதுங்க. இவை இரண்டும் எழுதி கரையும் உப்புக்களாகும், இவை இரண்டும் எழுதிக்கரையும் உப்புக்களாகும் எழுதுங்க. ஏன் எழுதிக்கரையும் டெல்டா ஜி மைனஸ் எழுதுங்க, இவை இரண்டும் எழுதிக்கரையும் உப்புக்களாகும் தொடர்ந்து எழுதுங்க. அத்துடன் கரைதிறன், அத்துடன் கரைத்திறன், கரைதிறன்றது வீதம் அல்ல, கரையும் அளவு. ஒரு லிட்டர் நிரம்ப கரைசலுக்குள்ள, ஒரு லிட்டர் கரைசலுக்குள்ள கரையக்கூடிய கரையத்தின் மூலளவு, மூலளவு கரைத்திறன். கேசியலை விட என்ஏசியலுக்கு அதிகம், கேசியலை விட என்ஏசியல் அதிகம் என்று சொல்லுவோம். கரைதிறன் இருக்கட்டும். அடுத்த கட்டமாக இந்த சேர்வைக்கு திரும்ப எழுதுங்க, ஏஜிசிஎல், ஏஜிபிஆர், ஏஜிசிஎல் திண்மம், ஏஜிபிஆர் திண்மம், கரைசலான் டெல்டா ஜிடிடாக சொல்லுங்க. இது பிளஸ் 55.7 அடுத்து 70.1 55.7 70.1 இரண்டுமே பிளஸ், டெல்டா ஜி ரெண்டும் பிளஸ். இது கரைசலான் டெல்டா ஜி. சரி, அடுத்து கரைத்திறன் எழுதுங்க, கரைத்திறன் ஏஜிசிஎலுக்கு சொல்லுங்க, 1.3 × 10⁵ 1.3 × 10⁵ ஏஜிபிஆருக்கு சொல்லுங்க, 7.1 7.1 × 10⁷ 10⁷ இரண்டு சேர்த்து எழுதுங்க. இவை எதுவும் கரையாது, இந்த இரண்டுமே கரையாது. ஏன் கரையாது, டெல்டா ஜி பிளஸ். இப்போ பொதுவான மொழி கரையமாக கரையாதா, ஏஜிசிஎல் ஏஜிபிஆர் கரையாதுன்னு சொல்லணும், என் டெல்டா ஜி பிளஸ் எழுதுங்க. இவை எதுவும் கரையாது, இவை எதுவும் கரையாது தொடர்ந்து எழுதுங்க. அதாவது அதாவது அறுதிக்கரை உப்புக்களாகும், அதாவது அறுதிக்கரை உப்புக்களாகும், கரையுமா இல்லையான்றது கூட கரையாது. திரும்ப சொல்கிறோம், அறுதிக்கரை மிக குறைந்த அளவு கரை எழுதுங்க. அறுதிக்கரை, அறுதிக்கரை உப்புக்களாகும் தொடர்ந்து எழுதுங்க. அத்துடன், அத்துடன் கரைத்திறன், அத்துடன் கரைதிறன் எழுதுங்க. ஏஜிசிஎல் அதிகம், ஏஜிபிஆர் குறைவு, ஏஜிசிஎலை விட ஏஜிபிஆர் குறைவு, கரைதிறன் ஏஜிசிஎலை விட இவ்வாறு ஏஜிபிஆர் குறைவு, அத்துடன் கரைத்திறன், கரைதிறன் ஏஜிசிஎலை விட ஏஜிபிஆர் குறைவு எழுதுங்க. ஆக குறைவடையும் எழுதுங்க, ஆக குறைவடையும், கரைதிறன் ஏஜிசிஎலை விட ஏஜிபிஆர் ரைட், ஆக குறைவடையும். சரி, அடுத்து இரண்டுக்கு வருவோம், இரண்டு
நீங்கள் வகை இரண்டுனா பரவாயில்லை, வகை இரண்டு, இது வகை ஒன்றுன்னு சொல்லுங்கள். ஒரே வகையான தாக்கம், ரைட், இது வகை ரெண்டு எழுதுங்க. சேர்வைகளின் வெப்ப உறுதிப்பாட்டினை ஒப்பிடுது. சேர்வைகளின் வெப்ப உறுதிப்பாடுன்னு சொல்லுங்க போதும். சேர்வைகளின் வெப்ப உறுதிப்பாடு, ரைட். அதே கலை சொல்லுங்க. சேர்வை பிரிகை தாக்க டெல்டா ஜி டீட்டா, பிரிகை தாக்க டெல்டா ஜி டீட்டா, கிலாஜில் பமோல். பிரிகை வெப்பநிலை, பிரிகை வெப்பநிலை பாகேசி, பிரிகடையை ஆரம்பிக்கிற வெப்பநிலை தான் உண்மை. நீங்கள் தோட விரிவாக இருந்துங்க. பிரிகடையை ஆரம்பிக்கும் வெப்பநிலை தெளிவாக சொல்லிக்கலாம். பாகேசியில், பாகேசியில், ரைட். சொல்ல மெக்னீசிய காபனேட், மெக்னீசிய காபனேட், கால்சிய காபனேட், நான் ஸ்ட்ரான்சியம் சொல்ல இல்லை போதும், பேரிய காபனேட், மெக்னீசிய காபனேட், கால்சிய காபனேட், பேரிய காபனேட். பிரிகை தாக்க டெல்டா ஜி சொல்லுங்க. மெக்னீசிய காபனேட்டுக்கு பிளஸ் 48.1, 48.1. கால்சிய காபனேட் 129.64, 129.64. பேரிய காபனேட் பிளஸ் 218.53, 218.53. ரைட். பிரிகை வெப்பநிலை ஒரு சிறிய அனல்வாக்கத்தோடு எழுதுவோம். மெக்னீசிய காபனேட்டுக்கு சொல்லுங்க மெக்னசைட் 580 பாகேசி, 580. கால்சிய காபனேட்டுக்கு சொல்லுங்க 900 பாகேசி, 899 வரும் நாங்கள், 900 பாகேசி. பேரிய காபனேட் 1460 பாகேசி, மேலே பாகேசி சொன்னீங்க தானே, பெருமானத்தில் எழுதினா போதும். ரைட். அந்த அட்டோனை பக்கத்தில் அளவுக்கு எழுதிக்கொள்ளுங்க. இந்த தாக்கத்தில் எழுதும் ஒரு தாக்கம், கால்சிய காபனேட் திண்மம், கால்சியம் ஆக்சைடு திண்மம், CO2 வாயு, ரைட். அந்த தாக்கத்துக்கு எழுதி கொடுங்க. பிரிகை தாக்க டெல்டா எஸ் பெருது பூச்சி, டெல்டா எஸ் என்ட்ரோபி பெருது பூச்சி எழுது. பிரிகை தாக்க டெல்டா எஸ் பூச்சியத்தை விட பெருசு, தொடர்ந்து. எனவே சொல்லுங்க, டெல்டா எஸ் பிளஸ் ஆக இருந்தால் அந்த தாக்கத்தை நிகழ்த்த அங்கே செய்யணும், டெல்டா ஜியை குறைக்கணும், குறைக்க வெப்பம் ஏற்றணும் எழுது. எனவே டெல்டா ஜியினை பூச்சியம் ஆக குறைக்க, இந்த பூச்சியத்தில் இந்த பிரிகடை ஆரம்பிக்குது, மைனஸுக்கு போனால் இன்னும் நல்லது எழுதுங்க. டெல்டா ஜியினை பூச்சியம் ஆக குறைக்க, எனவே டெல்டா ஜியினை பூச்சியமாக குறைக்க வெப்பநிலை அதிகரிக்கப்படல் வேண்டும், வெப்பநிலை அதிகரிக்கப்படல் வேண்டும். அப்போ என்ன சொன்னீங்க, இந்த சுண்ணாமுக்கலுக்கு பிரிகைக்கான டெல்டா எஸ் பெறுது பூச்சியம், எனவே டெல்டா ஜியினை பூச்சியமாக குறைக்க டி அதிகரிக்கப்படல் வேண்டும். டெல்டா ஜி பிளஸில் இருக்குது, இப்போ நீங்கள் குறைக்கணும், பூச்சியத்துக்கு கொண்டு வர டீயை கூட்டணும், ரைட். தொடர்ந்துடுங்க. இங்கு டெல்டா ஜியின் பெருமானம், இங்கு டெல்டா ஜியின், டெல்டா ஜியின் நேர் பெருமானம், ப்ளஸ் பெருமானம், இங்கு டெல்டா ஜியின் நேர் பெருமானம் அதிகரிக்கும் அத்திசையில், அதிகரிக்கும் அத்திசையில் டெல்டா ஜியின் நேர்பெருமானம் அதிகரிக்கும் அத்திசையில் அவற்றினை பூச்சியத்திற்கு கொண்டு வர தேவையான, அவற்றினை பூச்சியத்திற்கு கொண்டு வர தேவையான, பூச்சியத்திற்கு கொண்டு வர தேவையான வெப்பநிலையும் அதிகரிக்க, பூச்சிக்கு கொண்டு வர தேவையான, பூச்சியத்திற்கு கொண்டு வர தேவையான வெப்பநிலையும் அதிகரிக்க. அதாவது அத்திசையில் வெப்ப உறுதிப்பாடு அதிகரிக்கிறது, அதாவது அத்திசையில் வெப்ப உறுதிப்பாடு அதிகரிக்கிறது எனலாம், அதாவது அத்திசையில் வெப்ப உறுதிப்பாடு அதிகரிக்கிறது எனலாம். இப்போ மனோல நீங்க இதில் இந்த டெல்டா ஜியின் நேர்பெருமானம் அதிகரிக்க, டெல்டா ஜியின் நேர்பெருமானம் அதிகரிக்க, அதுக்குள்ள தெளிவாக ஒரு கோடு போடுங்க, டெல்டா ஜியின் நேர்பெருமானம் அதிகரிக்க, ரைட். இந்த வெப்ப உறுதிப்பாடு அதிகரிக்கிறதுன்னு முடிக்கிறீங்களே, வெப்ப உறுதிப்பாடு அதிகரிக்கிறது, அதுக்குள்ள ஒரு கோடு போடுங்க, வெப்ப உறுதிப்பாடு அதிகரிக்கிறது, ரைட், ரைட், இருக்கட்டும். அப்போ மனோர் விளங்கி கொடுங்க,
எங்களோட தலைப்புக்கு நான் இன்னும் வரையில. இப்போ நான் உங்களுக்கு டெல்டா ஜி இதுக்குள்ளே எப்படி வருகிறதுன்றத ஒரு அறிமுகத்தை சொல்லிவிட்டேன். அதுவும் திறந்த மூடிய தொகுதிகளுக்கு மட்டும். விரிவான சொல்லையில் ஒரு பகுதி அறிமுகத்தை சொல்லிவிட்டேன். இந்த கேள்வி சேர்க்கல மாணவர்களை இயக்கவியல் ரசாயன இயக்கவியல் 11 அலகு, இதே போல் 12 அலகு மட்டுமல்ல மின் இரசாயனத்துக்குள்ளேயும் டெல்டா ஜி வேணும், நடக்கணும். இதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு வாரி இந்த சக்தியில் சில பகுதிகள் தேவைப்படும். தேவைப்பட்ட இடங்களில் வரணாங்க, அதுகளை எடுத்துக்கொள்ளும் தான் நிம்மதியாக கேள்வி செய்யலாம் உங்களுக்கு. சரி, அடுத்து எங்களுக்கு உள்ளது முக்கியமான பகுதி இந்த சில தாக்கங்களுக்கு, அதாவது வெப்பநிலை தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்துதுன்னு காட்ட சில பரிசோதனை சார்ந்த சில தாக்கங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கணும். பரிசோதனை சார்ந்த போது நாங்கள் எப்படி விளக்கலாம்னு சொல்லி பரிசோதனை அமைப்பில். அதே போல் வெப்பநிலையுடன் தாக்குவிதம் அதிகரிக்கிறத எப்படி நாங்கள் பண்பறை முறையில் விளக்கலாம், பண்பறை முறையில் எப்படி விளக்கிறது, உணர்த்திரையும் சக்தி மட்டும் வரை போட்ஸ்மான் வளைகோடு மோதல் கொள்கையால் வரை விளக்கலாம். அதே நாங்கள் சொல்லிட்டு இறுதியாக நேரம் கிடைக்குதுன்னு சொன்னால் மட்டும் இந்த வகுப்புக்குள்ளே மீளும் தாக்கத்தின் தாக்க வீதத்தில் வெப்பநிலை எவ்வாறு செல்வாக்கு செலுத்துதுன்னு பகுதி. உண்மையில் சொல்லப்போனால் ரசாயன சமநிலை கேபிகேசியில் எவ்வாறு வெப்பநிலை செல்வாக்கு செலுத்துன விளக்கம். நேரம் கிடைக்குன்னாச்சியே பார்ப்போம். நல்ல மாணவர்கள், இப்போ நாங்கள் அடுத்த பகுதிக்கு வரும். அடுத்த மாணவர்களே, இந்த வெப்பநிலையுடன் ரசாயன தாக்க வீதம் அதிகரிக்கிறது உண்மைப்படுத்தக்கூடிய மெய்ப்பிக்கக்கூடிய இரண்டு பரிசோதனைகளையும் நாங்கள் தெரிஞ்சிருக்கணும், பிரயோசனமாக இருக்கும். இது ரெண்டும் எங்களோட சிலபஸில் எழுதப்பட்டது, ரிசோர்ஸ் புக்கில் இலக்கணும். ரைட், அப்போ இவ்வாறு சிறிய தலைப்புன்னு போடணும், ஹெடிங் ஒன்று. வெப்பநிலையுடன் ரசாயன தாக்க வீதம் அதிகரிப்பதை மெய்ப்பிக்கும் பரிசோதனை சான்றுகள், மெய்ப்பிக்கும் பரிசோதனை சான்றுகள். ரைட், அதுக்கு எழுதுங்க. பரிசோதனை உண்டு. இந்த தாக்கத்தை எழுதுங்க, கதைப்போம். தாக்கம் எழுதுங்க, எம்ஜி திண்மம் 2H2O திரவம் நீர் 2 திரவம். விளைவு மெக்னீசியம் ஹைட்ராக்சைட். அதுக்கு திண்ம திரவம் சொல்ல இல்லை. ரைட், ஐதரசன் வாயு. ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். இரண்டு நீர் தொட்டிகள் எடுக்கணும், சம கெனாவலோடு இரண்டு நீர் மாதிரிகள், 100 மில்லிலிட்டர் நீர் மாதிரிகள். ஒன்று குளிர் நீர், அடுத்து சுடுநீர் ஒரு 70-80 பாசைக்குரிய நீர். இரண்டு நீர் மாதிரிகள் எடுத்துட்டீங்க. பிறகு ஃபினோஃப்தலின் காட்டியின் சில துளிகள், ஒரு 5 துளிகள் இரண்டு குளிர் நாங்கள் சேர்க்கலாம். இப்போ ஒருத்தரும் நீருக்குள்ள ஃபினோஃப்தலின். ரைட், இப்போ அவதானம் இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். எல்லா விதத்திலும் சர்வசமனான அப்படின்னு என்ன, சம திணிவுடைய இரண்டு மெக்னீசியம் மாதிரி எடுக்கணும். அந்த இரண்டுக்கும் மேற்பரப்பும் சமனாக இருக்கணும், அது பளிங்கிது துகள் வரக்கூடாது. மூன்றாவது இரண்டும் கவனிங்கோட சம திணிவும் மேற்பரப்பும் வரக்கூடாது. அது மட்டுமல்ல, முக்கியம் மேற்பரப்பில் ஆக்சைடு படலம் இருக்கு, மெக்னீசியத்தில் மேற்பரப்பில் ஆக்சைடு படலம். இதில் ஆக்சைடு இல்லைன்னா அதுலேயும் இருக்கக்கூடாது, பொதுவாக தூய மெக்னீசியம் எடுக்கணும். அவ்வாறு ஒரே அளவான தூய சமத்தினுடைய ஒத்த மேற்பரப்புடைய இரண்டு மெக்னீசியம் மாதிரிகள் நாங்கள் எடுக்கணும். எடுத்து கவனிங்க, அந்த மாதிரிகளை ஒன்று குளிர் நீருக்குள்ளே இடணும், அடுத்து சுடுநீருக்குள்ளே இடணும். இப்போ என்ன அவதானம் வரும், குளிர் நீருக்குள்ளே இட்ட மெக்னீசியம் அப்படியே இருக்கும், அவதானிக்கத்தக்க அதாவது கிடைக்காது, அவதானங்கள் கிடைக்காது. ஆனால் சுடுநீருக்குள்ளே நாங்கள் மெக்னீசியத்தை சேர்த்தவுடன் பாருங்க, இந்த தாக்கம் நிகழ்த்துவாங்க. சுடுநீர் குளிர்நீர் மெக்னீசியத்தை தாக்காது, சுடுநீர் தாக்கு. அதனால் அந்த மெக்னீசியத்தின மேற்பரப்பில் இந்த ஹைட்ராக்சைடு உருவாகும், ஐதரசன் வாய்க்குமிழி வெளியேறும். அவதானிக்கலாம். மட்டுமல்ல, மெக்னீசிய திண்மத்தின மேற்பரப்பில் இந்த ஹைட்ராக்சைட் படலம் உருவாகிறதுனால ஃபினோஃப்தலினுக்கு ஒரு காரம் இளம் சிவப்பாக இருக்குது. மட்டுமல்ல, சுடுநீரில் இந்த ஹைட்ராக்சைட் ஓரளவு கரையும் போதும் இந்த கரைசலம் இளம் சிவப்பாக மாறலாம். ஏன், சுடுநீருக்குள்ளே உருவாகிற ஹைட்ராக்சைடு நீருக்குள்ளே கரைந்தால்
அவ்வாறங்களுக்கு இளம் சிவப்பு தோன்றும். அப்போ இதில் ஏதோ இளம் சிவப்பு தோன்றும் அப்படி ஒரு அவதானம் அங்கு வராது. இதான இதில் சுருக்கம். இதை நாங்கள் முதல்ல அப்போ எழுதிக்கொள்ளும் எழுதிட்டிங்கன்னா தாக்கம் சரி, ரைட், அடுத்த வரி எழுதுங்க. அதுக்கு தாக்கத்தை எழுதி போட்டு அடுத்த வரியில் சொல்லுங்கள். முதலாவது இப்படி எழுதுங்க, முதலாம் மார்க்கில் எழுதுங்க, எல்லா விதத்திலும் எழுதுங்க, எல்லா விதத்திலும் எழுதுங்க. பிறகு திணிவு கமா மேற்பரப்பின் பரப்பளவு கமா தூய்மை இளம், திணிவு கமா மேற்பரப்பின் பரப்பளவு கமா தூய்மை இளம், தூய்மை தூய்மை ஆக்சைடு பிரபலம் வரக்கூடாது சொன்னீங்க, தூய்மை இளம். பிரகன் மொழி எழுதுங்க, பிரகன் மொழி எழுதுங்க. அப்போ எல்லா விதத்திலும் பிரகன் எழுதி போட்டு எழுதுங்க. சர்வசமனான பிரகன் மொழி எழுதுங்க, சர்வசமனான இரு மெக்னீசிய மாதிரிகள், இரு மெக்னீசிய மாதிரிகள் பெறப்படும். இரு மெக்னீசிய எம்ஜி திண்ம மாதிரிகள், இரு மெக்னீசிய திண்ம மாதிரிகள் பெறப்படும், மெக்னீசிய திண்ம மாதிரிகள் பெறப்படும். ரைட், அடுத்த படியில் எழுதுங்க, அடுத்த வரியில் அடுத்த படியில் சொல்லுங்க எழுதுங்க. 100 மில்லிலிட்டர் சுடுநீர், 100 மில்லிலிட்டர் சுடுநீர் கமா 100 மில்லிலிட்டர் குளிர்நீர், குளிர்நீர் எழுதுங்க. ஆக ஆக இரு நீர் மாதிரிகள் பெறப்பட்டு, ஆக இரு நீர் மாதிரிகள் பெறப்பட்டு அவற்றினால் 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 ஒரே அளவான ஒரே அளவான ஃபினோஃப்தலின் காட்டியின் சில துளிகள் சேர்க்கப்படும், ஒரே அளவான ஃபினோஃப்தலின் காட்டியின் சில துளிகள் சேர்க்கப்படும், சில துளிகள் சேர்க்கப்படும். இப்போ கூட செய்முறை முடியுது, செய்முறை முடிப்பு அவதானத்துக்கு வரும், அவதானத்துக்கு வரும் எழுதுங்க. அவதானம் எழுத தேவையில்லை பிள்ளைகள் எழுதுங்க, அடுத்து வரையில் எழுதுங்க. இதன் போதும், இதன் போதும், இதன் போதும். அக்குளிர்நீர் தொட்டியின் கணக்கு பெறப்படும் சொன்னீங்க, இன்னும் இன்னும் செய்முறை முடியலையே பெறப்படும். இதை சொல்ல இல்லைன்னு மாணவர்களே, தாக்கிகளை கலக்கணுமே இதனை தாக்கணிகளும் எழுதுங்க, அடுத்த படியில் மூன்றாவது படியில் எழுது. இவ்விரு நீர் மாதிரிகளினால், இவ்விரு நீர் மாதிரிகளினால் மெக்னீசிய திண்ம மாதிரிகள் தனித்தனி சேர்க்கப்படும், மெக்னீசிய திண்ம மாதிரிகள் தனித்தனி சேர்க்கப்படும். ரைட், இப்போ உங்களை செய்முறை முடியுது. அடுத்த படியில் இப்போ நாங்கள் அவதானம் எழுத தேவையில்லை சொல்லுங்கள். 4வது படியில் எழுது. இதன் போதும், இதன் போதும் குளிர்நீர் தொட்டியினால், குளிர்நீர் தொட்டியினால் அவதானங்கள் எதுவும் பெறப்படுவதில்லை, அவதானங்கள் எதுவும் பெறப்படுவதில்லை. இன்னுமே தாக்க நிகழாது. எனினும் எழுதுங்க, எனினும் சுடுநீர் தொட்டியினால், சுடுநீர் தொட்டியினால் மெக்னீசிய திண்மத்தின் மேற்பரப்பில், மெக்னீசிய திண்மத்தின் மேற்பரப்பில் இளம் சிவப்பு நிற படலம், இளம் சிவப்பு நிற படலம் அவ்வாறே அவ்வாறே கரைசலினால் ஓரளவு இளம் சிவப்பு, அவ்வாறே கரைசலினால் ஓரளவு இளம் சிவப்பு, இந்த அவ்வாறே கரைசலினால் ஓரளவு இளம் சிவப்பு அதை அப்படியே பிரகட் பண்ணுங்க, பிரகட் பண்ணுங்க. பிரகட் முடியறதுங்க தோன்றும், தோன்றும் அவதானம். அடுத்த பிள்ளையில் சொல்லுங்க, இப்படிலாம் சொல்கிறதில்ல பிள்ளைகள், உங்களோட விளக்கத்துக்கு நான் சொல்கிறேன். இப்படி பரிசோதனை கேட்கப்படுகிறதா இல்லையா தெரியாது, ஆனால் விளங்கி வைங்க, விளங்கி வைங்க. இது உங்களுக்குரிய சிலபஸ் எழுதப்பட்ட முடியுங்களா தான் நான் சொல்கிறேன். என்ன முடிவு கொள்ளலாம் இதிலிருந்து? சுடுநீருக்குள்ள மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தோணுதா, சுடுநீருக்குள்ள தாக்க நிகழது எழுதுங்க. அடுத்த எனவே, எனவே
எம்ஜி திண்மம், மெக்னீசிய திண்மம், குளிர் நீருடன் அன்று, குளிர் நீருடன் அன்று சுடுநீர் உடனேயே தாக்கமுற்றுள்ளது. சுடுநீர் உடனேயே தாக்கமுற்றுள்ளது. அதாவது வெப்பநிலை, அதாவது வெப்பநிலை. இத்தாக்கத்தின் வீதத்தின் மீது செல்வாக்கு செலுத்துகிறது எனலாம். இத்தாக்கத்தின் வீதத்தின் மீது செல்வாக்கு செலுத்துகிறது எனலாம். இதில் மாணவர்களே, குளிர்நிலைக்கு சில வேளை மிக நீண்ட காலம் எடுத்து தாக்கம் நிகழலாம். ஆனால் சுடுநீர் உடனே எங்களை சிறிய நேரத்துக்குள்ள அந்த அவதானம் வருது. சரி, இருக்கட்டும். இப்போ நாங்கள் அடுத்த பரிசனை கதைக்கணும். ஏன் அடுத்த பரிசனைக்கு வருவோம். நல்ல, நாம் பரிசனை இரண்டுக்கு வரோம். பரிசனை இரண்டு கணிதில் நாங்கள் செய்ய போகிறது ஒரு பெர்மாங்கனேட் ஆக்சலேட் அமில கரைசு. முதலாம் ஒரு ஐதான ஹிஸ்டியோப்போ போதிய அளவு சேர்த்து சோடியம் ஆக்சலேட் அண்ட் ஒரு கரைசல் அமில ஆக்சலேட் கரைசலை தயாரிச்சுக்கணும். அது ஓரளவு செறிவாக மிகையாக இருந்தால் நல்லது, கட்டாயம் இருக்கணும். அதனால் அதிலிருந்து நாங்கள் என்ன செய்வோம், சம கெனவளவுடைய இரண்டு கரைசல் மாதிரிகளை விராக்கும். இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது, அமில ஆக்சலேட் கரைசல் சம கெனவளவுடைய இரண்டு மாதிரிகள் இருக்குது. ஒரு மாதிரியை நாங்கள் அரை வெப்பநிலையில் வைப்போம், அடுத்த மாதிரி ஒரு 75-80 பாசில் வைக்கலாம், ஒரு 60-70 பாசில் வைக்கலாம். சரி, இப்போ இதில் வெப்பமான அமில ஆக்சலேட் கரைசல், அது அரை வெப்பநிலைக்குரிய அமில ஆக்சலேட் கரைசல், இதான் எங்களோட தாக்கம். பெர்மாங்கனேட் ஆக்சலேட் அமிலம் ரைட். பீசமான உங்களுக்கு விளங்குது 2:5. அதாவது 50 ஆக்சலேட்டுக்கு 20 பெர்மாங்கனேட் சேர்க்கணும், அதான் நம்மளோட பீசமான. என்னை சொல்லுங்க, 50 ஆக்சலேட்டுக்கு 15 பெர்மாங்கனேட் சேர்த்தால், 50க்கு 20 தேவை, நான் 15 பெர்மாங்கனேட் சேர்த்தால் உங்களுக்கு தெரியும் தாக்கம் முற்றாக முடிவடையும், எந்த ஒரு பெர்மாங்கனேட்டும் மெஞ்சாது. அதனால் அந்த ஊதா மறையும் விளைவு முற்றாக நிறமற்ற கரைசலாக போயிடும் ரைட். நான் 50க்கு 25 பெர்மாங்கனேட் சேர்த்தால், 50க்கு 20 சேர்த்தால் முடிவடையும், 25 பெர்மாங்கனேட் சேர்த்தால் 5 பெர்மாங்கனேட் எஞ்சம், விளைவு கலவையில் 5 பெர்மாங்கனேட் எஞ்சம். எனவே தாக்கம் முடிவுற்றாலும் ஊதா நிறம் அப்படியே இருக்கு, தாக்கம் முடிவுற்றாலும் ஊதா நிறம் அப்படியே இருக்கு. எங்களுக்கு தேவை தாக்கம் முடிவடையும் போது ஊதா மறையணும் அப்படின்னு சொன்னால், பீசமான 5:2, 50க்கு 20, இனி நாங்கள் 50க்கு 18 தான் சேர்க்கணும். 50க்கு 15-18 போல் சேர்த்தா தான் பெர்மாங்கனேட்டின் ஊதா தாக்க முடியல, முற்றாக மறையும். சரி, இங்கே நாங்கள் அவதானிக்கிறது அல்லது நேரம் அளக்கிறது ஊதா மறையெடுக்கும் நேரம். எனவே நான் இப்படி சொல்ல திரும்பவும், அப்போ இதில் ஒரு அமில ஆக்சலேட் 50, அமில ஆக்சலேட் 50 எடுக்கிறீங்க, ஒன்று அரை வெப்பநிலை, அடுத்து ஒரு 70 பாசியில், இதுக்கு நீங்கள் 18 பெர்மாங்கனேட் சேர்க்குறீங்க. சேர்த்தால் இந்த தாக்கம் ஏறத்தாலும் 70-80 பாசில் தான் நிகழும். அரை வெப்பநிலை நிகழ்வது மிகவும் குறைவு. அதனால் இந்த அரை வெப்பநிலைக்குள்ள அந்த பெர்மாங்கனேட் 18 சேர்த்தால், 50 ஆக்சலேட்டுக்கு 18 பெர்மாங்கனேட் சேர்த்தால் மிக நீண்ட நேரத்தில் தான் அந்த ஊதா மறையும். ஆனால் 70 பாசில் உள்ள அந்த கரைசல்ல ஊதா விரைவாக மறையும், சிறிய நேரத்தில் மறையும். அப்போ எங்களுக்கு விளங்குது, அரை வெப்பநிலையை விட 70 பாஸ், அதாவது வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாக்க வீதம் கூடுது. அங்கே மெதுவாக பெர்மாங்கனேட் ஊதா மறையுது, இங்கே சடுதியாக மறையும். சரி, இது வெப்பநிலையுடன் தாக்க வீதம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு தெளிவான பரிசோதனை. இந்த பரிசோதனையில் இது 3 அலகு ரசாயன கணிப்புகளை முழுமையாக படித்த சகலருக்குமே தெரியும். உங்களுக்கு தெரியும் ஒட்சியர் தாழ்த்தல் நியமிப்பு, ஃபெரஸ் பெர்மாங்கனேட், ஃபெரஸ் டைக்ரோமேட் நியமிப்பு. அதில் பெர்மாங்கனேட்டோட முதல் நியமம் அல்ல அப்படின்னால்,
அங்கே இடக்கூடிய பெர்மாங்கனேட்டிங்க நியம உளவாக்கத்துக்கு உட்படுத்தித்தான் அதன் நியம கரைசல் தயாரிக்கணும். இதை பெர்மாங்கனேட்டை கொண்டிசம் நியம உளவாக்கத்துக்கு உட்படுத்தணும். இப்போ என்ன சொல்லுங்க, கொண்டிசன் நியம உளவாக்கத்துக்கு உட்படுத்த நீங்கள் பயன்படுத்துகிற முதன் நியமம் எது, முதன் நியமம் எது, அந்த என்ன நியம உளவாக தாக்கம் தான் இது. அதாவது நான் எப்படி ஞாபகப்படுத்துகிறேன், மூன்றாம் அழகு படித்தவங்களுக்கு, மூன்றாம் அழகில் ஒட்சியடுத்த காலத்தில் ஆடமான நியமிப்பு படித்தவங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆக்சலேட் பெர்மாங்கனேட் பொதுவாக எந்த ஒரு நியமிப்பும் நாங்கள் அறை வெப்பநிலையில் நிகழ்த்துகிறோம். ஆனால் இந்த முத நியம் அதான் நியம உளவாக்க கேமென்னோபாயின் நியம உளவாக்கத்துக்குரிய நியமிப்பு தான். ஏறத்தால் ஒரு 70-80% தான் இந்த நியமிப்பை செய்யணும். அதாவது குடுவையை வெப்பமேற்றிய வண்ணம் தான் அளவிலிருந்து கொண்டு பெர்மாங்கனேட்டு துளி துளியாக சேர்க்கணும். இவ்வாறு வெப்பமேற்றிய வண்ணம் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நியம உளவாக்கம் அந்த தாக்கம் தான் இது. ரைட், சுமார் ஞாபகப்படுத்திருக்கா நான் சொல்லிவிட்டேன் பிள்ளைகள், கவனம். சரி, ஆரம்பிப்போம். முதல் வேலையாக நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க. அப்போ பரிசோதனை 2 எழுதி, தாக்கத்திலிருந்து தாக்கம் 2 பெர்மாங்கனேட், 5 ஆக்சலேட், 16 H+, 2 Mn2+, 10 COட், 8 H2O இவங்களை பழக்கப்பட்ட தாக்கம். பிறகு அவத்தைகளை சொல்லுங்க, பெர்மாங்கனேட் கரைசல், ஆக்சலேட் கரைசல், அமிலம் கரைசல், Mn2+ கரைசல், CO2Y அது முக்கியமில்லை விடுங்க. அடுத்து சொல்லுங்க, பெர்மாங்கனேட்டுக்கில் ஊதான்னு குறிச்சுக்கொள்ளுங்க, அது ஊதா நிற கரைசல். விளைவுக்கில் நிறமற்றதுன்னு சொல்லுங்க, அமில ஊடகம் Mn2+ நிறமாற்றுறது. உங்களுக்கு நீர் ஊடகத்தில் 6 அக்வா, அது இளம் சிவப்பு, ரைட், இங்கே நிறமாற்றுறது இருக்கட்டும். இப்போ நாங்கள் பரிசோதனை எழுதுவோம். எழுதுங்க, அடுத்த வரையில் ஒவ்வொரு படிப்படியாக எழுதுங்க. படி ஒன்று எழுதுங்க, படி ஒன்று சொல்ல தேவையில்லை, ஸோ 1 அல்லது ஸ்டாப் பண்ணி எழுதுங்களேன், ரைட். சோடியம் ஆக்சலேட், சோடியம் ஆக்சலேட் Na2C2O4 கரைசல், சோடியம் ஆக்சலேட் கரைசல், இனால் ஐதான எஸ்டிஎஸ்ஓ, ஐதான எஸ்டிஎஸ்ஓ போதிய அளவு சேர்த்து, போதிய அளவு சேர்த்து, போதிய அளவு சேர்த்து H+C2O4 அமில ஆக்சலேட், அமில ஆக்சலேட் கரைசல் தயாரிக்கப்படும். அமில ஆக்சலேட் கரைசல் தயாரிக்கப்படும். தொடர்ந்து இக்கரைசலிலிருந்து, இக்கரைசலிலிருந்து சம கனவளவுடைய, சம கனவளவுடைய இரு கரைசல் மாதிரிகள் வேறாகப்பட்டு, இரு கரைசல் மாதிரிகள் வேறாகப்பட்டு ஒரு மாதிரி அறை வெப்பநிலையிலும், ஒரு மாதிரி அறை வெப்பநிலையிலும் மற்றது ஏறத்தால் 70% ஏறத்தால் 70% இளம் பேணப்படும், இளம் ஏறத்தால் 70% இளம் பேணப்படும், பேணப்படும் அதே வெப்பநிலையில் அப்படியே நீங்கள் வைத்திருக்கணும், ரைட், பேணப்படும், ரைட். எழுதுங்க, அடுத்த படியில் 12 அல்லது அடுத்த மார்க் எழுதுங்க, ஸ்டாபனி எழுது. இவ்விரு கரைசல்களினால் பெர்மாங்கனேட் கரைசலின் குறித்த ஒரே கனவளவு, குறித்த ஒரே கனவளவு பெர்மாங்கனேட் கரைசல் குறித்த ஒரே கனவளவு இப்போ பிரகல் இந்த சொல் எழுதி கொடுங்க, பிரகலை சொல்லுங்க. பீசமான எப்படி சொல்லுங்க, அதை பீசமான குணகத்துக்கு அவ்வளோ பிரகல் எழுதுங்க. பீசமான குணகத்துக்கு அமைவாக பீசமான குணகத்துக்கு அமைவாக
சற்றாக தாக்கமுற தேவையான அளவிலும் சற்று குறைவாக, முற்றாக தாக்கமுற தேவையான அளவிலும் சற்று குறைவாக. அப்படியே பிரகட் பண்ணுங்க. முற்றாக தாக்கமுற தேவையான அளவிலும் சற்று குறைவாக. ரைட், பிரகட் முடியறதுங்க. கெனோலகள் பெறப்பட்டு அவிரு கரைசல் அவிரு எச் பிளஸ் ஆக்சலேட், அவிரு எச் பிளஸ் ஆக்சலேட், அவிரு அமில ஆக்சலேட் கரைசல் மாதிரிகளினுள் சேர்க்கப்படும். அவிரு அமில ஆக்சலேட் கரைசல் மாதிரிகளினுள் சேர்க்கப்படும். ரைட், செய்முறை முடியுது. இப்போ நாங்கள் அவதானத்துக்கு வரோம். அடுத்த வரியில் எழுதுங்க. அவதானம் சொல்ல தேவையில் எழுதுங்க. அடுத்த வரியில் இதன் போது அறை வெப்பநிலையிலும் ஏறத்தாழ 70 பாகேசி இருள அக்கரைசலினுள் அறை வெப்பநிலையிலும் ஏறத்தாழ 70 பாகேசி இருள அவ்விரண்டாம் கரைசன் சொல்லும் அவ்விரண்டாம் கரைசலினுள் ஏறத்தாழ 70 பாகேசியிலுள்ள அவ்விரண்டாம் கரைசலினுள் விரைவாக ஊதா நிறம் மறைவதில் இருந்து வெப்பநிலை அதிகரிக்க இத்தாக்கத்தின் வீதம் அதிகரிக்கிறது எனலாம். சரி, காணப்படுது. திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் எழுதி பரிசோதனை இப்படி வரண்டெல்லாம் எழுதி பாடமாக்கிற இல்லை. இதுகளை அறிவுபூர்வமாக விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. தவறு ஏனும் தேவைப்பட்டால் கோணம். அடுத்து நான் உண்மையில் பார்த்துக்கையில் இதுக்குரியங்கட ப்ராக்டிக்கல் புக்கில் இந்த பரிசோதனை இருக்குதான்னு சொல்லி ஒரு முறை அதையும் பார்த்துடுவோம். இந்த பதிவு மாணவர்களே, இந்த என்ஐயால் வெளியிடப்பட்ட பரிசோதனை என் செய்முறை கைநூலிலும் இல்லை. இதில் அவங்களுக்கு இந்த பரிசோதனையாக தரப்பட இல்லை. ஆனால் அவங்களோட சிலபஸில் எழுதப்பட்ட இரண்டு தாக்கங்கள். சரி மாணவர்களே, இந்த பரிசோதனை போனது நான் திரும்பவும் சொல்லேன், பரிசோதனை அமைப்பில் எக்ஸாமில் கேள்வி வரணுன்ற அவசியமே இல்லை, அக்கா வராதுன்ற சொல்லியும் இல்லை. ரைட், அப்படின்னு நீங்கள் இதை உலகத்தை எடுத்து வச்சுக்கணும். சரி, அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட இந்த பதிகளை முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு எஞ்சிருக்குது வெப்பநிலையுடன் தாக்க வீதம் அதிகரிக்கிறது என், அதாவது ரசாயன தாக்க வீதத்தின் மீது வெப்பநிலையின் விளைவு. எப்படி நாங்கள் பண்பறை முறையில் விளக்கலாம்னு சொல்லி, பண்பறை முறைன்னு அவங்களுக்கு தெரியும். திரும்பவும் சொல்கிறேன், மோதல் கொள்கை வெறும் சக்தி மட்ட வரை போட்ஸ்மான் வளைக்கூடுகளான இவ்வாறு நாங்கள் இதை நியாயப்படுத்துகிறோம்னு சொல்லியேன். அந்த பதிவு செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு இது போதும். இந்த இடத்துக்கு 11 அழகை தாண்டதுக்கு போதும். அடுத்த அழகில் 12 அழகு போனால் இன்னும் விரிவாக கதைக்க போகிறோம். சிறுமான அடுத்து பதிக்கு வரும். இப்போ நாம் இந்த வெப்பநிலையுடன் தாக்க வீதம் அதிகரிக்கிறது எவ்வாறு பண்பறை முறையில் விளக்கலாம் என்ற பதிக்கு வரும். இந்த பண்பறைன்னு வரும்போதும் மணல் சரியாக விளங்கிக் கொடுங்க. இது உங்களுக்கு 5 அழகில், 6 அழகு சக்தியல், சரி 4 அழகு வாய்க்கள், 5 அழகு சக்தியல். நாங்கள் படித்த விடயங்கள் தான், அதனால தான் நான் சொன்னேன் இதுகள் கழிக்கு வரும் என்று சொல்லி. உண்மையில் இதுக்கு முதல் நான் சொன்ன பரிசோதனைகள் 2 என்ன, 3 அழகில் ஒரு பரிசோதனை வருது, இது பெர்மாங்கனேட் ஆக்சலேட் தாக்கம். நீ அடுத்தது ஓயில் சயின்ஸ் புக்கில் இருக்குது என், அடுத்த அதுக்கு முதல் தாக்கம். இப்படித்தான் எங்கெங்கேயோ இருக்கும் விளங்குதாவே. இதெல்லாம் சிலபஸ் இல்லை, எங்களுக்கு கெமிஸ்ட்ரி எல்லாம் தூக்கிறீரே இல்லை. இதெல்லாம் தெளிவாக விளங்கி எடுத்துக்கணும். ஒரு எக்ஸாமில் தெளிவான கேள்வி சொல்கிறதுக்கு, விட சொல்கிறதுக்கு தெளிவான விளக்கத்தை பெற நீங்கள் அதில் நீங்கள் விளக்கமாக எழுதுறதுக்கு
உங்களுக்கு இந்த அறிவு நாலேஜ்ன்றது இருக்கா? சரி, இதில் மாணவர்களே, நான் இப்போ உங்களுக்கு இதை உண்மையில் ரிசோர்ஸ் புக்கில் அறிவு பக்கம் கூட இல்லாததை நாங்கள் இவ்வளோ நேரம் காய்ச்சிக்கிறோம். நான் இனி உள்ளதை எந்த வழியில் வேகமாக சுருக்கி முடிக்கலான்னு பார்க்குறேன். பிறகு நாங்கள் ரசாயன சமநிலைக்குள்ளே போய் மீதியை கதைக்கலாம். மேலும் தாக்கத்தை எங்கள் கதை கவலை விடுவோம். சரி, வருவோம். கணிப்பெங்களுக்கு தேவை வெப்பநிலையுடன் தாக்குவிதம் அதிகரிக்கிறது எவ்வாறு மூலக்கூற்று அடிப்படையில் விளக்குறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதிக மோதல், சாரநிலை மோதல், இவற்ற சக்தினை தாண்ட போதிய சக்தியை பெற்று மோதல், இதுதான் மூலக்கூற்று மோதல் கொள்கை. இந்த அதிக மோதல், சாரநிலை மோதல், அங்கே என்ன தொடர்பு? நாங்கள் படிச்சிட்டோம், மோதல் கூட கூட சாரநிலை மோதலும் விகிதசமனாக கூடும். எனவே அந்த இரண்டை நாங்கள் சொல்லாமல் சுருக்கிறோம். அதிக மோதலுடன் சாரநிலை முதல்ல சேர்த்து இணைக்கிறோம். அதில் சாரநிலை முதல்ல சொன்னாலே போதும். ஏன் சாரநிலை மோதல் கூடுதுன்னு சொல்லும்போதே நீங்கள் விளங்கணும், மோதலும் கூடுது. ரைட். ஆகவே இப்போ நாங்கள் இரண்டாக சுருக்கி கதைக்க போகிறோம். என்ன? இவற்ற சக்தியை தாண்ட போதிய அளவு சக்தியை பெற்று மோதலும், சாரநிலை அதிக மோதலும் சேர்த்து கதைக்கிறோம். அடுத்தபடியா இந்த மோதல் இதில் தங்கியிருக்குது குறித்தொரு வாய்க்குடுவேல். என்ன அங்கே இப்போ நாங்கள் எதைப்படி கதைக்கிறோம்? வெப்பநிலையை படி கதைக்கிறோம். அப்போ குடுவேன கெனாலும் இல்லை, மாற இல்லை. மூலக்கூட எண்ணிக்கை மாற இல்லை. மூல் மாற இல்லை. சரி, மாற இல்லை. அமுக்கம் மாற இல்லை. நான் கதைக்கிறது வெப்பநிலை, தாக்குவியத்தின் மீது வெப்பநிலையின் விளைவு. இப்போ சொல்லுங்க, வெப்பநிலை அதிகரிக்க போ, செறிவு கூடினா மோதல் வீதம் கூடும், அமுக்கத்தை கூட்டினாலும் கூடும். அதெல்லாம் விடுங்களேன், அதெல்லாம் இங்கே இல்லை, அதெல்லாம் மாறாது. இப்போ கதைக்கிற வெப்பநிலை மட்டும்தானே. அப்போ இந்த இடத்துக்கு வாங்க, வெப்பநிலை அதிகரிக்க என்ன நிகழும்? மூலக்கூறுகளின் இயக்க சக்தி உங்களோட வாய்க்கு நான்காம் அழகு அரை எம்சி வர்க்கம் பா. மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி, மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி 3R2L×T. என்ன வெப்பநிலை அதிகரிக்க இயக்க சக்தி அதிகரிக்க அரை எம்சி வர்க்கம் பா விகித சமன் டி. ஏன் அப்படி சொன்னீங்க? ஆர்எல் மாறிலி. அதாவது சி வர்க்கம் பா விகித சமன் டி, சி வர்க்கம்பாட வர்க்க மூலம். சி வர்க்கம்பாண்டா கதிவர்க்க இடையேதானே, கதி வர்க்க இடையேதானே, இது மூல கதிவர்க்க இடை. அதாவது வே சுருக்கமாக சொன்னால் கதிவர்க்க இடையான மூலம் எடுத்தால் அழகின மீட்டு போ செகண்ட் வேகம் வேங்கலன் கதி. அது கெல்வின் வெப்பநிலையின் வர்க்க மூலத்துக்கு விகித சமன். இப்போ யாரும் சொல்கிறதில்ல இதெல்லாம் இயக்கவியல் இல்லைன்னு சொல்லி. இது வாயுக்கள் நாலாம் அழகு, இயக்கவியல் பதினோராம் அழகு, இது நான்காம் அழகு. இது தெரியாமல் இருக்க முடியாது. எனவே இது சார்ந்த கொலி வராதோ வரும், தேர இருக்கணும். ரைட். கணங்க அதாவது அதாவது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, மூலக்கூறு கதி அதிகரிக்க அமுக்கம் மாறையில், செறிவு மாறையில், எண்ணிக்கை மாறையில், வெப்பம் ஏற்றும் பொழுது கதி அதிகரிக்கிறதுனால தான் மோதல் வீதம் கூடும். மோதல் வீதம் கூடும், கதை கூட கூட மோதல் வீதம் விகித சமனாக கூடும். என்ற தலைப்பில் இல்லை, கணித முறையில் நிறுவலாம் தேவையில்லை. எனவே நாங்கள் சொல்கிறோம், கதை வெப்பம் கெல்வின் வெப்பநிலையின் வர்க்க மூலத்துக்கு விகித சமன்னு சொன்னால், மோதல் வீதம் வெப்பநிலையின் வர்க்க மூலத்துக்கு விகித சமன். வர்க்க மூலம் கெல்வின் வெப்பநிலைக்கு. இதில் தான் நாங்கள் இந்த கணிப்பை செய்கிறோம். இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன் மாணவர்கள், இதை நான் நேரடியாக சொல்லிவிட்டால் உங்களுக்கும் தெளிவில்லாதனால நீங்கள் நினைப்பீங்க இவர் ஏதோ சிலபஸுக்கு வெளியில் கதைக்கிறாரு, சிலபஸுக்கு தேவையில்லாத விடயங்களை கதைக்கிறான்னு ஒரு மனோனில் உங்களுக்குள்ளே வரும். அதுக்கு தான் உங்களோட நாலாம் அழகில் இருந்து பதினோராம் அழகுக்குள்ளே கொண்டு போய் புகுத்துறேன். இதுக்கு முதல் நான் செய்தது என்ன? சக்தியில் ஐந்தாம் அழகை சொல்லி பதினோராம் அழகுக்குள்ளே எப்படி வருகுதுன்னு சொன்னேன். இப்போ நான் நான்காம் அழகு எப்படி பதினோராம் அழகுக்குள்ளே வருதுன்னு கதைக்கிறேன். இந்த முதலாவது நீங்கள் படிக்கிறதுல விளைக்கணும். நான் ஒரே முறை முடிவுகளை சொன்னால் நீங்கள் நினைப்பீங்க ஏதோ இது எங்கேயோ எழுதப்பட்டதை கொண்டு வந்து கதைக்கிறேன், இதோ ஒரு இருபதாம் அழகுன்னு நினச்சி கொள்வீங்க. இல்லை, வெறும் நான்காம் அழகு உள்ள விஷயத்தை நான் பதினோராம் அழகு கொண்டு வர்றேன். உங்களுக்கு கேள்வி செய்கிறதுக்குரியதாக பதினோராம் அழகை உங்களுக்கு படிப்பிக்கிறேன். இவ்வளோதான் நான் செய்கிறேன். இதெல்லாம் அழகாக தெளிவாக சிலபஸில் நாலாம் அழகுலையும் இருக்குது, பதினோராம் அழகுலையும் சிலபஸில் இருக்குது.
இதுக்கெல்லாம் அறிமுகப்படுத்த சொல்லி சொல்கிறான். ரிசோர்ஸ் புக் சுருக்கமாக இருக்கிறத நான் அடிக்கடி சொல்கிறேன், கவனம் எடுங்க பாருங்க. 290 கேயில், அதாவது 25 பாகை சீல பிரதையிடுங்க. சி ஒர்க்கம் பா 298, வெப்பநிலை 298 கே, 35 பாசி 10 பாகை சி அதிகரிக்கும் போது 308 கே. அந்த 308 கேல சி ஒர்க்கம் பா வெப்பநிலை 308. நீங்கள் இதில் பிரதையிட்டு சான்பால பிரதையிட்டு, அதாவது முதல் வீதம் என்ன, முதல் வீதம் தானே ரைட், பிரதையிட்டு வர்க்க மூலங்கள் எடுத்தால் உங்களுக்கு விளங்கும். நீங்களே சுருக்கி பாருங்க இந்த கணிதத்தை. 1 + 0 = 7 அப்படின்றால் நீங்கள் சொல்லுங்க, 1 + 0 = 7 நூறுக்கு எவ்வளோ, 101.7. கணித முழங்கு தானே. எனவே 10 பாகைசி அதிகரிக்கும் போது, 10 பாகைசி அதிகரிக்கும் போது, 10 கே அதிகரிக்கும் போது மோதல் வீதம் எவ்வளோ கூடுது, 100 - 101.7. 1.7 வீதம் மட்டுமே அதிகரிக்கும். 100 - 101.7 சொன்னால் 1.7 தான் அதிகரிக்குது வீதம். அப்போ 10 பாகைசியால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது, நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, 10 பாகைசியால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த மோதல் வீதம்னு சொல்கிறது, மாணவர்களை விளங்கிக் கொள்ளுங்க, மோதல் வீதம்னு சொல்கிறது அல்லது மூலக்குள் வேகம்னு சொல்கிறது, கதின்னு சொல்கிறது 100 - 101.7 மாறுது. அதாவது 1.7 வீதம் தான் கூடுது 10 பாகைசி அதிகரிப்புக்கு. ஆனால் நாங்கள் என்ன கதைக்கிறோம், தாக்க வீதம் பொதுவாக சில தாக்கங்களுக்கு 10 பாகைசி அதிகரிக்க தாக்க வீதம் 1.5, சில தாக்கங்களுக்கு 5, பொதுவாக 2, பொதுவான ரசாயன தாக்கங்கள் 2 ரைட். அப்படின்றால் 2 என்ன, 100 என்னவா மாறும், 102 இல்லை 200 போகும், அதான் 2. அப்போ 10 பாகைசியில் அதிகரிக்கும் போது, வெப்பநிலை 10 பாகைசி அதிகரிக்கும் போது தாக்க வீதம் 100-200 மாறுது. நல்ல விளைக்குள்ள கணிதத்தை குழப்பிக்குவான, 100-200 மாறுதுன்றா 2. ஆனால் வேகம் 100 - 101.7 1.7 வீதம் தான் கூடும், 100 - 101.7. ஆனால் தாக்க வீதம் 100 கூடும், 100 200 10 பாகைசி அதிகரிக்க தாக்க வீதம் 100 கூடும், சிலது 500, சிலது 150. நாங்கள் சொல்லிட்டோம் 180 இல்லை 180 சொன்னால் 75%. கவனிங்க, 10 பாகைசி அதிகரிக்க தாக்க வீதம் 2 சொன்னால் அது 100-200 மாறுது, 100 கூடும். ஆனால் மோதல் வீதம் 1.7 தான் கூடும். அப்படின்றால் பாருங்கண்ணா, இதை இன்னொரு இதை ஒன்று சொல்லிக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் செய்து பாருங்க, போட்டு இந்த நாளில் பெஸ்ட்டாக இருக்கிறீங்க தானே, செய்து பாருங்க. இவ்வாறு 100 பாகைசி அதிகரிப்பு, இதை நான் 10 பாகைசி அதிகரிப்பு தான் கணிப்பிச்சு, 10 பாகைசி அதிகரிப்பு, 100 பாகைசி அதிகரிப்பு, அதாவது 298 300 போனால் நீங்கள் கணிப்பு செய்து பாருங்க, 100 - 115 என்று வரும். இது 100 - 101.7 பத்து பாகைசிக்கு, 100 - 101.7 100 பாகைசிக்கு உங்களுக்கு வரப்போதும், 100 - 115 என்று வரப்போதும். அதாவது 15% அதிகரிப்பு தான் நிகழும். 100 பாகைசியால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது மோதல் வீதம் 15% தான் கூடும். ஆனால் மூலக்கூறொன்றின் சராசரி இயக்க சக்தி, நாங்கள் கணிப்பு செய்யலை, இந்த சராசரி இயக்க சக்தி நல்ல விளைக்கணும். இந்த சராசரி இயக்க சக்தின்னு சொன்னது ஏறத்தாழ 34% கூடுமா, நல்லா கணிப்பு செய்யலை.
அப்போ வெப்பநிலை 100 பாகைசியான அதிகரிக்கும் போதோ சராசரி சக்தி 34% அதிகரிக்கும். இதனால் ஏவட் சக்தியினை தாண்ட போதிய அளவு சக்தியினை பெற்ற மூலக்கூறுகளின் இதன் ஏவட் சக்தி ஏவட் சக்தியை தாண்ட போதிய அளவு சக்தியினை பெற்ற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பின்னம் மிக அதிக அளவில் கூடுதான். வெப்பநிலை 100 பாகைசியால் கூடினால் இந்த மேலதிகமான பின்னம் இருக்குது, உங்களுக்கு தெரியும், எடுத்து கலைக்கிறேன். மிக அதிக அளவில் கூடுதான். உங்களோட சிலபஸோட இடம் இவ்வாறு சொல்கிறாரு, கவனிங்க, நேற்றோட விசால பிரமாணிக்கு, அதாவது வெப்பநிலை 100 பாசிகள் அதிகரிக்கும் போது ஏவட் சக்தியினை தாண்டும் மூலக்கூறின் பின்னம் அதில் பிரகலசர பந்தாஸ் குணியக்கும் ஏறத்தில் 5000 மடங்களை கூடுமா, ஏறத்தில் 5000 மடங்கால கூடுதுன்னு சொல்கிறாரு. வெப்பநிலை 100 பாசிகள் அதிகரிக்கும் போது ஏவட் சக்தியினை தாண்டும் மூலக்கூறுகளின் பின்னம் எண்ணிக்கை 5000 மடங்கிலும் அதிகம் அதிகரிக்கலாம். கவனிங்க, ஆனால் மோதல் 100-115 போகுது, வேகம் 100-115 போகுது. நான் இதுக்குள்ள என்ன சொல்ல முயற்சிக்கிறேன்னா, மாணவர்களே, வெப்பநிலையுடன் தாக்கு வீதம் அதிகரிக்கிறது இவ்வாறு பண்பரை முறையில் விளக்கலாம். இதனை பிரச்சனை வெப்பநிலையுடன் அதிக மோதல் சாரநிலை மோதல் என்று சொல்றது அதிகரிக்கும், குறைவாகத்தான் அதிகரிக்கும். சாரநிலையும் அதிக மோதலும் குழப்பிக்குவானவா, உண்டு கொண்டு வீத சமன் ட்ரைன் குறைவாகத்தான் அதிகரிக்கும். ஏனினும் மூன்றாம் தேவை என்ன, ஏவட் சக்தியினை தாண்டும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மிக அதிகம் அதிகரிக்கும். இதனால் வெப்பநிலையுடன் தாக்க வீதம் அதிகரிக்கிறது. இப்போ நான் சொல்ல வந்தது, ஒரு தாக்கம் நிகழ 3 தேவைகள், அதிக மோதல், சனநிலை மோதல், ஏவட் சக்தி தாண்ட, ஏவட் சக்தியினை தாண்ட புதல சக்தி பெற்ற மோதல். இதில் வெப்பநிலை, இதில் இதை மூன்றை இரண்டாக உடையங்க, இரண்டாக்குங்க, முதல் இரண்டையும் ஒன்றாக்குங்க, ஏவட் சக்தி ஒன்றாக்கு, மொத்தம் இரண்டு நிலைகளே. வெப்பநிலை அதிகரிக்கும் போது இதில் எது அதிக செல்வாக்கு செலுத்துது, தாக்க வீதம் அதிகரிப்பதில் எது அதிக செல்வாக்கு செலுத்துது, மோதல் வீதமா இல்லை ஏவட் சக்தியை தாண்டுவதா, விளங்குதா? இதைத்தான் அந்த கூற்றுக்கான நான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதும் 18 வகுப்புண்ட ஆரம்பத்தில் கேள்வியாக வாசித்து விட்டேன், ஸ்கூல் எக்ஸாம் பேப்பரில் வந்த விளக்கம். மாணவர்களை இது திரும்பவும் சொல்கிறேன், இதை இதுகளால் தான் கதைக்கிறோம், 4 அழகால் தான் கதைக்கிறோம், 20 அழகு இல்லை, விளங்குதா? சிலபஸுக்கு வழியில் எதுவும் கதைக்க இல்லை, 4 அழகால் தான் கதைக்கிறேன். இது தெரியும்னு சொல்லி தான் எழுதுகிறாங்க, இது சார்ந்த வழியில் நான் வாசித்து உங்களுக்கு முதல் பேப்பர். இப்போது சுருக்கமாக இந்த இடத்துக்கு வாங்க, வெப்பநிலையுடன் ஏன் தாக்கம் அதிகரிக்குதுன்னு சொன்னால், வெப்பநிலையுடன் மோதல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும், சாநிலை மோதலின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உள்ளத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, சிறிய அளவில். இரண்டாவது, வெப்பநிலை அதிகரிக்க இயக்க சக்தி கணிசமான அளவில் அதிகரிக்கும், இதன் போது ஏவட் சக்தியினை தாண்டும் மூலக்கூறின் எண்ணிக்கை பின்னால் மிக அதிக அளவில் அதிகரிக்கும். இதனால் வெப்பநிலையுடன் தாக்கு வீதம் கூடுது. அப்போ அதிக மோதல் சாநிலை மோதல் கூடுது, குறைவாக கூடுது, எது அதிகம் செல்வாக்கு செலுத்துது, இதுதான் அதிக செல்வாக்கு செலுத்துது. ரைட், இதை சொல்லத்தான் நான் இவ்வளோ முயற்சி செய்தேன். இதைத்தான் நான் உங்களுக்கு இந்த கண்ட இந்த ஆரம்ப மாதிரி வினாக்கள்னு சொல்லி உங்களுக்கு வாய்ச்ச மாணவர்களை இவ்வாறு வாசிக்கிறேன்னு பாருங்கள் திரும்ப. வெப்பநிலையுடன் ரசாயன தாக்க வீதம் விரைவாக அதிகரிக்கும், கூற்று ஒன்று. இரண்டாவது கூற்று, வெப்பநிலையுடன் சார்நிலை, சாரி
வெப்பநிலையுடன் வாய் மூலக்குழுக்கு இடையிலான மோதல் வீதம் விரைவாக அதிகரிக்கிறது. சொல்லுங்கள், வெப்பநிலை அதிகரிக்க மோதல் வீதம் விரைவாக அதிகரிக்குதாம். இது எங்களுக்கு யூனிவர்சிட்டி தயாரித்த மாடல் பேப்பர், அவங்க அந்த கூற்றப்பிலன்னு சொல்கிறாங்க. வெப்பநிலையுடன் வாய்மூலக்குழுக்கு இடையிலான மோதல் வீதம் விரைவாக அதிகரிக்கும். பெரிய அளவில் கூடும் இல்லை, குறைவாகத்தான் கூடும். அதனால் அந்த கூற்றப்பிலன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இரண்டாவது கேள்வி, வெப்பநிலையுடன் ஏவற்சக்தினை தாண்டும் மூலக்குழு எண்ணிக்கை விரைவாக அதிகரிக்கும். வெப்பநிலையுடன் ஏவற்சக்தினை தாண்டும் மூலக்குழு எண்ணிக்கை விரைவாக அதிகரிக்கும். உண்மை, இது நான் சொன்ன 100 பாசிக்கு 5000 மடங்கு விரைவாக அதிகரிக்கும், அதை உண்மைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மோதல் வீதம் விரைவாக அதிகரிக்கும் பிள்ளைன்னு சொல்கிறாங்க. என்ன யோசனை, ஏன் எப்படி ஸ்கீம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. மூலக்குழுவின் சராசரி இயக்க சக்தி வெப்பநிலையுடன் விகித சமனாக அதிகரிக்கும். மூலக்குறன்றின் சராசரி இயக்க சக்தி வெப்பநிலையுடன் விகித சமனாக அதிகரிக்கும். சரியா பிள்ளையா? ஒரு கணம் யோசிங்க, இதெல்லாம் மாறலி. ஒரு கணம் யோசிங்க பிள்ளை, ஏன் பிள்ளை கெல்வின் வெப்பநிலை சொல்லணும், செல்சியஸாக இருந்தால் பிள்ளை. ஆகவே இரண்டாவது கூற்றுப்பிள்ள என, மூலக்கூறுகளின் சராசரி இயக்க சக்தி வெப்பநிலையுடன் விகித சமனாக அதிகரிக்கின்றது பிள்ளை. உண்மையில் சராசரி இயக்க சக்தி 34% அதிகம் கூடுதோ அதன் விளைவாகத்தான் ஏவற்சக்தியை தாண்டும் மூலக்குழு எண்ணிக்கை மிக அதிகம் கூடுதோ. ஆனால் இங்கே சொன்னது, இரண்டாவது கூட்டில் சொன்னது என்ன, சராசரி இயக்க சக்தி வெப்பநிலையுடன் விகித சமனாக இல்லை, தண்ணி வெப்பநிலை, வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை, கெல்வின் வெப்பநிலை என்று சொல்லப்படணும். வெறுமனை வெப்பநிலை சொன்னதுனால் அது பிள்ளை. பாருங்கள், மூன்றாம் கேள்வி, வெப்பநிலையுடன் அனைத்து ரசாயன தாக்கங்களதும் தாக்க வீதம் அதிகரிக்கிறது. வெப்பநிலையுடன் எல்லா ரசாயன தாக்கங்களுக்கும் வீதம் கூடுதாம். நான் உங்களுக்கு சொன்னேன், அமிலம் காரம் ஞாபகம் இருக்கா, வெப்பம் ஏற்றதுனால பெரிய அதிகரிப்பு வராது, அதெல்லாம் ஏற்சக்தி குறைந்த தாக்கங்கள். பொதுவாக நான் சொல்லிக்கிறேன், பொதுவாக ஏவற்சக்தினது ஏற்றால் ஏவற்சக்தி திருத்தமாக கணிக்கலாம். எப்படி கணிக்கலாம், நான் இடையில் உங்களுக்கு ஒரு ஓப்பில் சொன்னேன், 18 அல்லது 19 ஏதோ ஒரு ஓப்பில் சொன்னேன், ஏவற்சக்தியை கணிக்கலாம். பொதுவாக நாங்கள் சந்திக்கிற தாக்கங்களுக்கு மாணவர்களை ஏவற்சக்தி ஏறத்தால் 100 கிலோஜில் இப்போ முழுக்கள் தான் இருக்கும் பொதுவாக. அதை விட குறைந்த தாக்கங்கள் எல்லாம் தானாக நிகழும், அதான் அந்த அமிலக்காரம் எல்லாம் இலகுவாக நிகழும். சரி, என்றாலும் நாங்கள் என்ன சொன்னோம், அங்கேயும் வெப்பநிலை கூடினால் வீதம் கூடுதுன்னு சொன்னோம். அதனால் முதல் கூற்று ஒன்று. இரண்டு, வெப்பநிலையுடன் தாக்க வீதம் மாறலி அதிகரிக்கிறது. நான் போன கிளாஸில் முடிச்சொன்னேன், தாக்க வீதம் மாறலி அதிகரிக்குது, அதான் தெளிவான காரணம் நான் முடிச்சொன்னேன். ஏன் இந்த வகுப்பில் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன், ஞாபகம் எனக்கு, ரைட். அதான் தகுந்த விளக்கம் சொல்லுங்கள். தாக்க வீதம் மாறலி அதிகரிக்குது, யாருக்கா நாங்கள் சொல்லோம், ஒரு தாக்கத்துக்கு தாக்க வீத சமன்பாடு ஏன் எக்ஸாம் அடுக்கு பீன் வையாம அடுக்கு. வெப்பநிலை அதிகரிக்க அடுக்குகள் மாறாது, வரிசை மாறாது, செறிவுகள் மாற்றம் புறக்கணிக்கிறோம், ஆனால் தாக்கு வீதம் கூடுது, ஏன் கூடுது, கே அதிகரிக்குது. அப்படி யார் சொன்ன விஞ்ஞான், ஆர்னியஸ் சமன்பாடு நாங்கள் ஒரு வகுப்பில் சொன்னோம், என்ன ஞாபகம் அப்படி 18 வகுப்பு, ஏன்னா அது தகுந்த விளக்கம். இப்போ மாணவர்களை விளங்கிக்கொள்ளுங்க, திரும்ப சொல்கிறேன், இப்போது நான் இந்த கேள்வியை இவ்வளோ தியரியை சொல்லி நான் இப்படி எல்லாமே கூட 4ஆம் அலகால நிர்வாகிட்டு நீங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாம் எங்களுக்கு இல்லாத விஷயம், இறங்கி வந்து எடுத்துக்கிட்டு வந்து கதைக்கலான்னு சொல்லுவீங்க. இதுகளைத்தான் விசேடமாக இலங்கையில் உள்ள முன்னணி ஸ்கூல் வினாக்களில் முதல் பேப்பரில் வருகிறது. அப்போ இதை செய்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குதுன்னா ஃபைனல் எக்ஸாம் எப்போதும் புதுசு புதுசாக தான் வரும். வந்த பிறகு நாங்கள் இது ஒரு கேள்வியான சொல்லுவோம், ஸ்கீமை பார்த்துக்கிட்டு அந்த கேள்விகளை செய்யக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை எப்போ வரும்னா இந்த விளக்கம் இந்த அறிவு உங்கள்கிட்ட இருந்தால் வரும். இல்லை அவட்ட இப்படி ஒரு கருத்து வந்தால், என்ன இப்படி ஒரு கேள்வி வந்தால்,
எக்ஸாம் எழுதின கூட்டம் போயிடும். அடுத்த கூட்டத்துக்கு பெரிய தத்துவம் காய்ச்சிக்கிட்டு எங்கெங்கேயாவது எழுதிகள் எடுத்து விளங்கப்படுத்துவோம். ஆனால் அந்த கழு திரும்பி ஒரு 10 வருஷத்துக்கு வராது. இப்படி படிக்கலாம் மாணவர்கள். அதனால் கூடிய கவனம் எடுங்க, நான் அடிக்கடி சொல்கிற பிரச்சனையை விளங்கிக் கொடுங்க. ரைட். 4வது கழு அறை வெப்பநிலை, அதாவது 27 பாசில் வாயுக்களின் கலவை உண்டு, மூலக்கூறுகளின் மோதல் வீதம் எக்ஸ் என், அது 2x ஆக அதிகரிப்பது எந்த வெப்பநிலையில்? மோதல் வீதம் 27 பாகை சில எக்ஸ் எப்போது 2x ஆக மாறும்? எப்போ மோதல் வீதம் 2 மடங்காகும்? இது மோதல் வீதம் கெல்வின் நிப்பலின் வர்க்க மூலத்துக்கு விகித சமம். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ அதுக்கு கூட சொல்ல எழுத தேவையில்லை, கற்பனையில் கூட சொல்லுங்க. 27 பாசினா 300K, 300Kக்கு மோதல் வீதம் எக்ஸ், 300Kக்கு மோதல் வீதம் எக்ஸ். ஆகவே பாருங்கள் பாருங்கள், எழுதாமல் சொல்லலாம், நான் பரவாயில்லை, நான் எழுதுகிறேன், பரவாயில்லை, நீங்களும் எழுத தேவையில்லை. எக்ஸ் வீத சமன் 300K இந்த வர்க்க மூலம் எப்போ 2x ஆக மாறுது? எப்போ 2x ஆக மாறுது? நான் சொல்கிறேன், டி கேள்வி இல்லை. ஏன் மோதல் வீதம் அதான் இது. இதெல்லாம் நான் நோட்ஸில் தர மாட்டேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு நோட்ஸில் தரையில் நீங்கள் தோணும், நீங்கள் பார்த்து எழுதி கொடுங்க. இதுகளை நான் சுமார் வசனம் மட்டும்தான் தரப்போகிறேன். இப்போ கவனிங்க, மோதல் வீதம் 27 செல்சியஸில் 300Kல எக்ஸ் எப்போ 2x ஆக மாறுதுன்னு கேட்குறாங்க. என்ன செய்வோம் வண்டியாண்டு? பிரித்தால் அரை சமன் 300 கீழ்டி முழுவதன் வர்க்க மூலம் வரைக்கணும். ஆகவே 300 கீழ் டி சமன் 1 கீழ் 4, டி சமன் 1200K, டி சமன் 1200K. அதாவது 300Kல அரை வெப்பநிலையில் மோதல் வீதம் எக்ஸ்ன்னு சொன்னால் 1200Kல அந்த மோதல் வீதம் 2x ஆக மாறும். 1200Kன்னு சொன்னால் என்ன வெப்பநிலை? அங்கே இருக்கு விடைகள் பாருங்கள். 1வது 55 பாசி, 325 பாசி, 625 பாசி, 4வது 925 பாசி. இது நல்லது, 1200K 925 பாசி பரவாயில்லை. 5வது சரியான விடை இல்லைன்னு சொல்கிறார், இல்லை விடை இருக்குது. அப்போ நான் சொல்ல வந்த மாணவர்களே, இப்படி கொலி வராது என்று சொல்லி இல்லை. இது பல நினைக்க என்ன ஞாபகப்படுகிறேன், யூனிவர்சிட்டி அவங்களோட முதல் பேப்பர், ஸ்கூல் வழியாக நடத்தப்பட்ட பேப்பர், சில முன்னணி ஸ்கூல் பேப்பர் சிங்கள மீடியம், அந்த வந்த ஒரு சில வெப்பநிலை சார்ந்த கேள்வித்தான் இப்போ உங்களுக்கு வாசித்தது. இன்னும் 2 கேள்வி இருக்குது, நாங்கள் அதை ஏற்கனவே செய்துட்டோம். என்ன நான் அதையும் வாசிக்கிறேன். 5வது கேள்வி நான் ஆரம்பிக்கல, 18வது வகுப்பு ஆரம்பிக்க இதை நான் வாசித்தேன். வெப்பநிலையுடன் 2NO+O2 2NO2 தாக்க வீதம் குறைவடை, பிள எந்த ஒரு தாக்கத்துக்கும் வீதம் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும், ரசாயன தாக்கம். காரணம் 2வது 2NO+O2 2NO2 டெல்டா எஸ் மைனஸ் ஆகவே இருக்கு, டெல்டா எஸ் என்ட்ரோபி மைனஸ் என். அதனால் உங்களுக்கு குளிரை விட்டு அவ்வளவு கூட நாங்கள் இதெல்லாம் படித்தோம். காரணம் 6வது கேள்வி வெப்பநிலையுடன் கல்சிய காவனின் பிரிகை என்ன? வெப்பநிலையுடன் கல்சிய காவனின் பிரிகை தாக்க வீதம் அதிகரிக்க, பிரிகை தாக்க வீதம் கூடும் வெப்பநிலையுடன், அது உண்மை. 2வது கூற்று வெப்பநிலையுடன் கல்சிய காவனின் டெல்டா ஜி குறையவிடை, வெப்பநிலை கூட கூட கல்சிய காவனின் பிரிகைக்கான டெல்டா ஜி குறைதாம், உண்மை. ஏன் டெல்டா எஸ் மைனஸ், டெல்டா எஸ் ப்ளஸ் அவை டெல்டா ஜி குறை, உண்மை. அப்போ வெப்பநிலையுடன் தாக்கியதும் அதிகரிப்பது உண்மை, டெல்டா ஜி குறைவடைவதும் உண்மை, தகுந்த விளக்கமா? இல்லை, டெல்டா ஜி தாக்க விதத்தில் செல்வாக செலுத்ததாக 2வது. சரி, இப்படி சில கோழிகள் இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், இது வராது என்று இல்லை, நீங்கள் தயாராகணும். இன்னும் நல்ல கோழிகள் அநேகமாக நான் உங்களோட அடுத்தடுத்த வகுப்பில் இது பிறகு வரக்கூடிய வகுப்புமான இப்படி நான் வகுப்பில் காய்ச்சி விடுவேன். நான் சொல்லிக்கிறேன், விளங்குதா? ஃபிசிக்கல் முடியக்கில் இன்னும் ஒரு பேப்பர் கிளாஸ்ன்னு உங்களுக்கு தேவையில்லை. நான் சொல்கிறதுகளை தெளிவாக எழுதி வச்சு கொடுங்க, இந்த கோழிகளை சும்மா மார்க் பண்ணுங்க, எழுதி கொடுங்க. சிலதை நான் டியூட்டர் அவங்களை தர பார்க்குறேன், என்னாலும் பரவாயில்லை, நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, இதுகளை யோசிக்கப்படுங்க, இதான் முக்கியம். சரி, இப்போ இதை நான் ஞாபகப்படுத்தி விட்டால் நல்லது. என்ன சொல்லுங்க, இது உங்களுக்கு தெரியும், போட்ஸ்மான் வளைகோடு, இதான கூட கதை கையில்
சொல்லுங்கள், நிலைக்குத்து மூலப்பிரணி எண்ணிக்கை அல்லது மூலப்பட்டு பின்னம், கிடையாச்சு இயக்க சக்தி அல்லது கதி வேகம், ரைட். சொல்லுங்கள், T1 வெப்பநிலையில் வளைக்கோடும், வெப்பநிலை T2 அதிகரிக்கும் போதில் வளைக்கோடும். இப்போ T1 விட T2 வெப்பநிலை பெரியது. இந்த பரப்பு உங்களுக்கு என்ன சொல்லுது, இந்த பரப்பு என்ன சொல்லுது, இது என்ன விளக்கம்? T1 இந்த T1 சொன்ன வெப்பநிலையில் ஏவட் சக்தியினை தாண்டிய மூலக்கூறுகளின் தேவட் சக்தியினை தாண்டிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அல்லது பின்னம், எண்ணிக்கை அல்லது பின்னம். சரி, இந்த மேலதிக இந்த சிவப்புக்குரிய பகுதி என்ன சொல்லுது, இது என்ன சொல்லுது, இந்த பரப்பு வெப்பநிலை T1 T2 அதிகரிக்கும் போது, இது T1 இது T1 அது T2, இவ்வளோ என்ன வெப்பநிலை T1 T2 அதிகரிக்கும் போது ஏவட் சக்தியினை தாண்டும், ஏவட் சக்தியை தாண்டக்கூடிய மேலதிக மூலக்கூறு எண்ணிக்கை அல்லது பின்னம், அதான் இது என்ன, அதான் இது ரைட். அப்போ என்ன விளங்குது, வெப்பநிலை கூட கூட ஏவட் சக்தியை தாண்டும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, புதிய எண்ணிக்கை, புதிய மூலக்கூறுகள் ஏவட் சக்தியை தாண்டுது, மேலதிகமாக தாண்டுது, அந்த எண்ணிக்கை கூடுதும். இந்த எண்ணிக்கை மாணவர்களே, ஒவ்வொரு 10 பாகை சிக்கும் ஏறத்தால் 2 மடங்கு, அதை விட மிக அதிகம். நாங்கள் சொன்னோம், ஞாபகம் இருக்கா, 100 பாகைசீலத்தை நான் ஏறத்தால 5000 மடங்கு, 100 பாகைசி அதிகரிக்கும் போது ஏறத்தால 5000 மடங்கு. அது சொல்லார் வாசனம், பந்தகஸ் குணேக்கின் பமன இகழ எனவோ கணித்தமய வசன் பெண்மையாக்கி காணுங்க, அவ்வாறு 5000 மடங்கு போல அதிகரிப்பதாக அவர் சொல்றார். கணித்தமய வசன் பெண்மையாக்கிய கணித முறையில் நிறுவலான்னு சொல்றாரு. அந்த இடத்துல சுருமொரு வசனம் அப்படி காட்டி வச்சுக்கிறாங்க, ரைட். அதுக்கான நிறுவல் தேவையில்லை. எனவே முடிவுக்கு வருவோம், வெப்பநிலையுடன் தாக்க வீதம் அதிகரிக்கிறதுக்கான பிரதான அடிப்படை காரணி மோதல் வீதம் அதிகரிப்பது அல்ல, அதுவும் ஒரு காரணி, அது சிறியொரு காரணி, பிரதான காரணி ஏவட் சக்தியினை தாண்டும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மிக அதிகம் அதிகரிப்பதுதான் காரணம், அதுதான் பிரதான காரணம். இந்த காரணியால் தான் வெப்பநிலையுடன் தாக்க வீதம் அதிகரிக்குது. போதும், இப்போ நான் சொன்ன விடயங்களுக்கு எழுதுவோம், எழுதி இந்த வெப்பநிலை தாக்க வீதம் எடுத்து நாங்கள் இதோட நிறுத்திக்க பார்ப்போம். பிறகு மறக்காமல் சிலவங்களுக்கு ரிசோர்ஸ் புக் 22 பக்கம் வெப்பநிலையின் விளைவு, ஏன்னா சிலவங்களுக்கு இது வேதநூல், அதனால் அதையும் வாசித்து அதில் உள்ள அந்த சிறிய விளக்கங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு விளங்கும் இதில் உள்ள மொண்டு சூரிய வச்சு நாங்கள் என்னெல்லாம் சாதிக்கலாம்னு சொல்லி, ரைட். அவை அதையும் மறக்காமல் பார்த்துக்கணும், ஏன் அது முக்கியம் தானே. சரி, அப்போ நாங்கள் மாணவர்களே நோட்ஸ் எழுதி தூங்குவோம். நாங்கள் நோட்ஸ் எழுதுவோம், எழுதிக்கணுங்க. வெப்பநிலையுடன் கல்லூரி வரை எழுதிக்கணும், நல்லது ஸ்டாப் எழுதுங்க. வெப்பநிலையுடன் தாக்க வீதம் அதிகரிப்பது பின்வருமாறு பண்பறை முறையில் விளக்கப்படலாம். வெப்பநிலையுடன் தாக்க வீதம் அதிகரிப்பது கணக்கணி வெப்பநிலையுடன் அது வசனம் வரையில் வெப்பநிலையுடன் வாய்நிலை கூறுகளின் வெப்பநிலையுடன் வாயுக்கள் பங்கேற்கும் அப்படியே சொல்லுங்க, வெப்பநிலையுடன் வாயுக்கள் பங்கேற்கும் இரசாயன தாக்கங்களின் தாக்க வீதம் அதிகரிப்பது, பின்வருமாறு பண்பறை முறையில் விளக்கப்படலாம். வாய்நிலை கூறுகள் பங்கேற்கும் இரசாயன தாக்கங்களின் தாக்க வீதம் அதிகரிப்பது பின்வருமாறு பண்பறை முறையில் விளக்கப்படலாம், ரைட். அடுத்த வரியில் எழுதுங்க, அடுத்த வரியில் அது அப்படி இருக்கட்டும்.
அதுக்குள்ள இந்த சவுண்ட் பாட்டு நாங்கள் எடுத்தோம். நல்லது எழுதுங்க. போக முதலாவது அரை எம்சி வர்க்கம் இந்த சொல் எழுதி எழுதுங்க. மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி, மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி அரை எம்சி வர்க்கம் பா சமன் 3R × 2L × T. சராசரி இயக்க சக்தி அரை எம்சி வர்க்கம் பா சமன் 3R × 2L × T. அடுத்து வரையில் ஆகவே அரை எம்சி வர்க்கம் பா விகித சமன் டி. அடுத்தபடியில் எனவே சி வர்க்கம்பா வர்க்க மூலம் விகித சமன் வர்க்க மூலம் டி. டீனா உங்களுக்கு தெரியும் கேள்வின்னு எப்படி அதுக்கு எழுதுக்கணும். நடத்துவரையில் அதாவது மோதல் வீதம் வர்க்க மூலம் விகித சமன் டி. மோதல் வீதம் வர்க்க மூலம் விகித சமன் டி. இதுக்கு நீங்கள் தனி வெப்பநிலைன்னு எழுதி கொடுங்க. டீக்கு சொல்லுங்க தனி வெப்பநிலை. கேள்வின்னு எப்படி ரைட் அது அப்படியே இருக்கட்டும். காரணங்க இந்த இரண்டு நீங்கள் பென்சிலால் அப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. இந்த இரண்டையும் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இரண்டையும் வச்சுக்கொள்ளுங்க இருக்கட்டும். ரைட். இப்போ அதே கீழே சொல்லுங்க. ஒன்னு சொல்லி ஒன் டூ எழுதுங்க. ஒன் வெப்பநிலையுடன் எழுதும். வெப்பநிலையுடன் வாயு மூலக்கூறுகளின் மூல கதிவர்க்க இடை கமா மோதல் வீதம் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க மூல கதிவர்க்க இடை மோதல் வீதம் எல்லாம் ஒன்றுதான். கிட்டத்தட்ட மோதல் வீதம் சொல்லுங்க. மோதல் வீதம் கூட கூட சார்நிலை மோதலும் விகித சமனாக கூட தொடர்ந்து சார்நிலை மோதல்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்த அளவிலேயே அதிகரிக்கும். மிகவும் குறைந்த அளவிலேயே அதிகரிக்கும். அதில் வெப்பநிலையுடன் அதுக்குள்ள தெளிவாக கோடு போடுங்க. மிகவும் குறைந்த அளவிலேயே அதுக்குள்ள ஒரு கோடு இருக்கட்டும். அதிகரிக்கும். அதுக்குள்ள நடத்த வரையில் அதாவது கவனிங்க. நீங்கள் விரும்பினா பென்சிலால் 25 பாசி 298K 35 பாசி 318K 308K வர்க்க மூலம் சி வர்க்கம்பா 308 சி வர்க்கம்பா 298 வர்க்க மூலம் 308 × 298 1000 சைப்ரோன் × 1 அப்படி நீங்கள் விரும்பினால் எழுதிக்கலாம் ரைட். நான் இப்போ எழுத போகிறது இவ்வளோ தான் எழுத போகிறேன். நீங்கள் விரும்பினால் அந்த பென்சிலால் காட்டிக்கொடுங்க ரைட். அதாவது வெப்பநிலை 25 பாகேசி 35 பாசி வர காட்டும் முழுவலங்கம் ஆக பத்து பாகேசி இவர்களை சொல்லுங்க. பத்து கே இனால் அதிகரிக்கும் போது வெப்பநிலை 25 பாசி 35 பாசி அதாவது 10 பாகேசி 10K இனால் அதிகரிக்கும் போது மோதல் வீதம் ஏறத்தாழ ஒன்று தசமேல் வீதம் இனாலேயே அதிகரிக்கும். 1.7 வீதத்தினாலேயே அதிகரிக்கும். 100 101.7 மேலக்கில் 100 பிரிக்கு பாருங்க விலங்கு அதிகரிக்கும்.
இப்போ நான் முதலாக சொன்ன கருத்து என்ன, வெப்பநிலையுடன் மிகவும் குறைந்த அளவில் தான் அதிகரிக்குது மோதல் வீதம் என்றது நான் கணித முறையில் சொல்கிறேன். தேவன இதே மார்க் பண்ணுங்க, இதே மார்க் பண்ணுங்க, அடுத்த வரையில் சொல்லுங்க, அடுத்த மேலும் 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 27 பாகேசி 127 பாகேசி ஆக ஆக 100 பாகேசினால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது 127 ஆக 100 பாகேசினால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது மோதல் வீதம் ஏறத்தாழ 15% மோதல் வீதம் ஏறத்தாழ 15% இதனாலேயே அதிகரிக்கும், 15% அதிகரிக்கும். திருமோன் சொல்லுன்னு இதுகள் பாடமாக்குறதுக்கல்ல பிரயோகிக்கப்படுங்க. இந்த கருத்தை நீங்கள் உங்களோட தலையில் வச்சுக்கிட்டு கூற்று காரணம் ஏபிசிடி குழப்பமான கொலிக்கு விளக்கம் சொல்ல விட எடுக்க உதவி செய்யும், அதான் நான் சொல்கிறேன். ரைட், அதற்கட்டும் 1-2 எழுதுங்க. 2வது கருத்து எழுதுங்க, 2 சொல்லி எழுதுங்க. எனினும் ஆரம்பிங்க, எனினும் எனினும் வெப்பநிலை வெப்பநிலை 298K 398K அதாவது 25 பாசி 125 பாசியாக ஆகும்போது ஆகும் ஆக எழுது. எனினும் வெப்பநிலை 298K இருந்து 398K ஆக ஆக 100 பாகைசி இனால் அதிகரிக்கும் போது ஆக 100 பாகைசினால் அதிகரிக்கும் போது மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி, இந்த இடம் காணமா, இது மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி ஏறத்தாழ 34% அதிகரிக்கும், ஏறத்தாழ 34% அதிகரிக்கும். இதன் போதும் எழுதுங்க, இதன் போதும் இதன் போதும் ஏவட் சக்தியினை தாண்ட போதியளவு சக்தியினை பெற்ற ஏவட் சக்தியினை தாண்ட போதியளவு சக்தியினை பெற்ற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, ஏவட் சக்தியினை தாண்ட போதியளவு சக்தியினை பெற்ற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. நீங்கள் XU எண்ணிக்கை மூலக்கூறு எண்ணிக்கை ஒரு கோடு போட்டு எழுதுங்க. பின்னம் எண்ணிக்கையாகவும் இருக்கலாம், பின்னமாகவும் இருக்கலாம். எண்ணிக்கை ஒரு கோடு, பின்னம் எழுதுங்க. மிக அதிக அளவில் மிக அதிக அளவில் நீங்கள் பிரகலை சொல்லுங்க, பிரகலை சொல்லுங்க. உங்களோட சிலபஸில் எழுதப்பட்ட வசனம் ஏறத்தாழ 5000 மடங்கிலும் அதிகமாக, ஏறத்தாழ 5000 மடங்கிலும் அதிகமாக பிரகட் பண்ணுங்க, அதிகரிக்க 5000 மடங்கிலும் அதிகமாக. ரைட், அதிகரிக்க. ரைட், அப்படியே நடத்துங்க. இது அப்படி இருக்கட்டும், நாங்கள் முடிவை கடைசியில் சொல்லி முடிச்சு விடுவோம். ரைட், அடுத்த வரையில் இது வரைவு கோரோமா, இந்த வரைவு கோரோம் எழுதுங்க. வெப்பநிலை T1 T2 அதிகரிக்கும் போதும் எழுதிக்கணும், சிறிய தலைப்புனுக்குள்ள எழுதுங்க. வெப்பநிலை T1 T2 அதிகரிக்கும் போது மூலக்கூறுகளின் சக்தி பரம்பல், மூலக்கூறுகளின் சக்தி பரம்பல் அப்படியே நிறுத்துங்க போதும். இந்த வரைய போறீங்க நிலை குத்த சொல்லுங்க. எண்ணிக்கை அல்லது மூலக்கூற்று பின்னம் யு கதினை குணம் மூலக்கூடு பின்னமே ரைட், பரவாயில்லை. கிடையாச்சு சொல்லுங்க. இயக்க சக்தி அல்லது கதி யு ஏதோ இயக்க சக்தி அல்ல கதி யு இயக்க சக்தி சொல்லுங்க. அப்போ ஏவட் சக்தி இல்லை குறிக்கலாம், சக்தியாச்சுல சக்தி, சக்தி என்றால் சக்தினை குறிக்கலாம். என்ன கதின்னு சொன்னால், கதின்னு சொன்னால் ஏவட் சக்தியை குறிக்கும் போது அந்த ஏவட் சக்திக்கு பொருத்தமான கதின்னு வசனங்கள் எழுதணும். நீங்கள் சக்தின்ற இலகுவா ஏவட் சக்தியை குறிக்கலாம்.
இயக்க சக்தின்னு எழுதுங்க. இதுக்கு யாரும் பிறகு சராசரி சக்தி சொல்கிற இல்லை, இது இயக்க சக்தி, இது மாறக்கூடிய சக்தி, மாறும். ரைட், ஏவட் சக்தி, இஏ ஏவட் சக்தின்னு கூறிங்க, ஏவட் சக்தி. இதை இவ்வாறு காட்டுங்க, அதே மாதிரி காட்டுங்க. ரைட், டி ஒன் டி டூ எல்லாம் சொல்லுங்க, டி டூ தான் பரிசுன்னு காட்டுங்க, அவ்வளோவும் சரி. இப்போ இந்த இடத்துக்கு வாங்க, இந்த பரப்புக்கு பேர் சொல்லுங்க, இதே போல காட்டி எழுதுங்க. டி ஒன்னில் ஏவட் சக்தியினை தாண்டிய, ஏவட் சக்தியினை தாண்டிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஒரு கோடு பின்னம். டி ஒன்னில் ஏவட் சக்தியினை தாண்டிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஒரு கோடு போட்டு எழுதுங்க பின்னம். இந்த பாதைக்கு சொல்லுங்க, வெப்பநிலை டி ஒன்னிலிருந்து டி டூக்கு அதிகரிக்கும் போது, வெப்பநிலை டி ஒன்னிலிருந்து டி டூக்கு அதிகரிக்கும் போது ஏவட் சக்தியினை தாண்டிய, ஏவட் சக்தியினை தாண்டிய மேலதிக மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, மேலதிக மூலக்கூறின் எண்ணிக்கை ஒரு கோடு போட்டு பின்னம் எழுது. மேலதிக மூலக்கூறின் எண்ணிக்கை பின்னம். இறுதியாக எங்களை முடிவை சொல்லுவோம், பண்பறை முறையில் விளக்க போறீங்க தானே. ரைட், கீழே முடிவை தெளிவாக முடிவை சொல்லி முடிச்சிடுவோம், எழுதிக்கொள்ளுங்க. அதாவது எழுதும், அதாவது வாய்நிலை கூறுகளை கொண்ட தாக்க கலவை, வாய்நிலை கூறுகளை கொண்ட தாக்க கலவை வெப்பம் ஏற்றப்படும் போது, தாக்க கலவை வெப்பம் ஏற்றப்படும் போது. ரைட், ஒன் டூ எழுதுங்க. ஒன், மூலக்கூறுகளின் கதி அதிகரிப்பதுடன், மூலக்கூறுகளின் கதி அதிகரிப்பதுடன் மோதல் வீதம் கமா சார்நிலை மோதலின் எண்ணிக்கை, சார்நிலை மோதலின் எண்ணிக்கை ஓரளவு அதிகரிக்க, ஓரளவு அதிகரிக்க. இந்த ஓரளவுன்றதை தெளிவாக பிரகட் பண்ணுங்க, ஓரளவுன்ற சொல்ல தெளிவாக பிரகட் பண்ணுங்க. குறைந்தளவு அதிகரிக்கும் அவ்வளோதான், குறைந்தளவு ஓரளவு அதிகரிக்கணும், ஓரளவு பிரகட் பண்ணுங்க. உங்களோட என்ன பிள்ளைகள் இதே எதுக்கு தேவை, இந்த ஏபிசிடி கூட்டுக்கானங்களை கொஞ்சம் இறுக்கி சொல்லும் போது தேவை, அதுக்காகத்தான் சொல்கிறேன். ஓரளவு அதிகரிக்க, ஓரளவு பிரகட் பண்ணுங்க, அதிகரிக்க. எழுதுங்க, இரண்டு எழுது. மூலக்கூறுகளின் இயக்க சக்தி அதிகரிப்பதுடன், சராசரி சொன்னாலும் பரவாயில்லை, இதானே ரைட்டு, இயக்க சக்தின்னு சொல்ல போதும். மூலக்கூறின் இயக்க சக்தி அதிகரிப்பதுடன் ஏவட் சக்தி மாறாது, அது சொல்ல தேவையில்லை, உங்களோட உள்ளத்தில் வச்சுக்கொள்ளுங்க. வெப்பநிலையால் ஏவட் சக்தி மாறாது. ரைட், எழுதுங்க, அது அப்படியே நிலையாக இருக்குது. இயக்க சக்தி அதிகரிப்பதுடன் ஏவட் சக்தியினை தாண்டும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, ஏவட் சக்தியினை தாண்டும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மிக அதிகளவில், மிக அதிகளவில், மிக அதிகளவில்ன்றதை பிரகட் பண்ணுங்க, மிக அதிகளவில்ன்றதை பிரகட் பண்ணுங்க, மிக அதிகளவில் பிரகட் முடியறதுங்க, அதிகரிக்க, அதிகரிக்க. பிள்ளைகள் ஒரே சேல ஸ்ட்ரக்சரில் இந்த மிக அதிகளவு குறைந்த அளவு இதெல்லாம் சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க அநேகமாக. எதுக்கு தேவை, ஏபிசிடி கூட்டு காரணங்களால் ஐந்து உடைகளை குழப்பும் போது தான் இந்த வசனங்கள் தேவைப்படும், கோணமாக உள்வாங்கிக்கொள்ளுங்க. ரைட், அதிகரிக்க. அடுத்த வரியில் எழுதுங்க, எனவே வெப்பநிலையுடன் தாக்க வீதம் அதிகரிக்கிறது, எனவே வெப்பநிலையுடன் தாக்க வீதம் அதிகரிக்கிறது எனலாம். ரைட், இப்போ மாணவர்களே இறுதியாக ஒரு சில விடயங்களை நாங்கள் வேகமாக சொல்லிக்கிட்டு இந்த வகுப்பை நிறுத்துவோம். நல்ல மாணவர்களே, இறுதியாக இதோட நாங்கள் முடிச்சுட்டு பார்ப்போம். கணக்கு பாரு, மூன்று வரைவுகள், தாக்க வீதம், வெப்பநிலை, பாகைசி, இது உங்களுக்கு தெரியும். பொதுவாக தாக்கம்,
காரணம் இது கூடிக்கிட்டு போய் சடுதியாக நிலை குத்து. இது எப்படின்னு சொன்னால், தாக்க வீதம் செல்சியஸ் வெப்பநிலை கூட்டிகிட்டு போய் சடுதியாக்குது, ஒரு சீர் அப்படியே கூட்டிகிட்டு போகுது. துரித நாங்கள் சொன்ன அந்த வேக என்ன விசார பேர் ஒன்று சொன்னீங்க, ரைட். இதுக்கு காரணம் சொல்கிறாங்க, சில புறவைப்ப தாக்கணுங்க வெப்பமேட்டும் பொழுது வெப்பம் வெளிவிடப்படுறதுனால அந்த வெளியேறும் வெப்பத்தால் தின்னவும் வெப்பநிலை கூடி சிலவேளை அந்த தொகுதிக்குள்ளே வெடித்தல் நிகழல் கூடும். அந்த வெடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் சடுதியாக வீதம் அப்படி கூடுதுன்னு சொல்லி, அப்போ வெடித்தல் நிகழக்கூடிய வாய் சந்தர்ப்பங்களில் தாக்க வீதம் செல்சியஸுடன் இவ்வாறு மாறுதுன்னு சொல்லி. சும்மா ஏதோ கேள்விப்பட்டதாக இருக்கட்டும், பென்சிலால் விரும்பினால் இந்த மூன்று வாரிப்பு அப்படியே மார்க் பண்ணி கொடுங்க. இது கூடுதலாக பயோகெமிஸ்ட்ரி உயிர் ரசாயன தாக்கங்களுக்கு வெப்பநிலையுடன் தாக்க வீதம் அப்படியே போய் உச்ச பிரமாணத்தை அடைந்து பிறகு குறையலாமா. கெமிஸ்ட்ரி அல்லது பயோகெமிஸ்ட்ரி கவனம், வெப்பநிலையுடன் செல்சியஸ் தாக்க வீதம் வார கூடிக்கிட்டு போய் இரத்தல சீராக கூடிக்கிட்டு போய் உச்சத்தடைந்து குறையலாம் என்ற சிறியொரு விளக்கம். திரும்பவும் சொல்லேன், பயோகெமிஸ்ட்ரி அண்ட் உயிர் ரசாயன பகுதி, ரைட். கெமிஸ்ட்ரிக்குள்ள தான் இந்த ரெண்டு வரைப்பு இருக்குது, ரைட். கேள்விப்பட்டதாக இருக்கட்டும், போதும். அடுத்த முறை நான் சொல்லிக்கிறேன், பொதுவாக அநேகமான ரசாயன தாக்கங்களுக்கு ஏவட் சக்தி 100 கிலோஜல் பமோல், ஏறத்தால 100 கிலோஜல் பமோலுக்குள்ள தான் இருக்கும். மிக குறைந்த ஏவட் சக்தி இருந்தால் அந்த தாக்கங்கள் அநேகமாக இலகுவாக சடுதியாக விரைவாக நிகழக்கூடியதாக இருக்கும். நாங்கள் சில தாக்கங்கள் சொன்னோம், அமில காரமாக வர சில தாக்கங்கள், வீழ்படி வாக்கள் ஏஜி பிளஸ் சிஎல் மைனஸ், அதெல்லாம் ஏவட் சக்தி மிக குறைந்த தாக்கங்களாக இருக்கும். இந்த கருத்தை உங்களுக்குள்ளே வச்சு கொள்ளுங்க. அடுத்து ஏவட் சக்தி பிரமாணங்கள் மிக திருத்தமாக கணிக்கலாம். அதை கணிக்க உங்களுக்கு என்னென்ன தேவை, வெப்பநிலையும் வேறுபட்ட இரண்டு வெப்பநிலையும் தாக்க வித மாறிலிகள், அந்த வெப்பநிலைக்குரிய தாக்க வித மாறிலிகள் இரண்டும் இருந்தால் யார், ஆர்னியஸ் என்ற கோட்பாட்டால் நாங்கள் என்ன செய்யலாம், சான்பாடுகளாக எடுத்து அந்த மடக்கை சார்ந்த சான்பாடுகள் எடுத்து ஏவட் சக்தி பிரமாணங்களை மிக திருத்தமாக கணிக்கலாம்னு சொன்னோம். அடுத்தது ஏவட் சக்தி வெப்பநிலையால் ஒருபோதும் மாறாது. அண்ட் அதே உங்களோட உள்ளதுக்கு எடுத்துக்கணும், வெப்பநிலை ஏவட் சக்தி மாறாதுன்னு கருத்து, போதும். இதுகள் இருக்க மாணவர்களை நான் உங்களோட டியூட்டில் நான் உங்களுக்கு தந்துவிட்ட டியூட்டில் உங்களுக்கு அனுப்பியிருக்கிற டியூட்டில் ஒரு 10 கேள்விகள் போல் நான் ஏற்கனவே மார்க் பண்ணிட்ட கேள்விகள் கொஞ்சம் வேகமாக காய்ச்சி போட்டு விடுவோம். அப்போ இதோடு எங்களுக்கு நாங்கள் தாக்க வீதத்தின் மீதான வெப்பநிலையின் விளைவை நடத்திக்கலாம், ரைட். 10வது கேள்விக்கு வாங்க எம்சிக்கில் 10வது கேள்வி. எஸ்ஐ கேள்விகள் வாசிக்க நெருக்கமான நான் வாசிக்காமல் விட்டுட்டு போகிறேன், வேறு ஏதாவது சந்தர்ப்பத்தில் கேள்விகள் வாசிப்போம், ஆனால் கட்டாயம் கேள்விகள் வாசிக்கலாம், நாங்கள் வாசிப்போம் சொல்ல. பாருங்கள் 5வது பக்கம் 10வது கேள்வி ஒரு ஏபிசிடி, பின்வருவனவற்றுள் எதனை எவற்றை வாயுக்கள் பங்கு பெறும் தாக்கம் ஒன்றின் வீதத்துடன் தொடர்படுத்த முடியும். வாயுக்கள் பங்கேற்கும் தாக்கம் ஒன்றின் வீதத்துடன் தொடர்படுத்த முடியும். ஒரு செகண்டில் நிகழும் மோதிகைகளின் எண்ணிக்கை, மோதல் வீதம் கூடக்கூட சாணிலை மோதல் விகிதமான கூடலாம், என்ன தாக்கம் கூடலாம், பரவாயில்லை, அதுப்படை இல்லை. மோதல் வீதம் தாக்க வீதத்தில் செல்வாக்கி செலுத்தும், ஆனால் மிக குறைவு செலுத்தும். தாக்கத்தின் நியமம் எப்படி மாற்றம், டெல்டா எச் தாக்க வீதத்தை செல்வாக்கி செலுத்துறது இல்லை பல. விளைவு மூலக்குழல் நியம தோண்டல், விளைவின் தோண்டலை பண்ணால் விளைவும் வெப்ப உலரை, தோண்டலை பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சனே, ஒரு பதார்த்தத்தின தோண்டலை பண்ணுறது அந்த வெப்பொழுரைக்கு சமன் எங்கள் எடுகோள், வெப்பொழுரை விளையின் வெப்பொழுரை தாக்கத்தில் செல்வாக்கு செலுத்துற இல்லைன்னு நான் காய்ச்சிட்டோம். ஆனால் கவனம், தாக்கின் வெப்பொழுரை, இது விளையின் வெப்பொழுரை, அவை சீப்பல. டி, மூலக்கூறுகளின் சராசரி இயக்க பண்பு சக்தி, நாங்கள் என்ன சொன்னோம், அந்த வெப்பநிலையுடன் சராசரி இயக்க பண்பு சக்தி கூடித்தானே ஏவட் சக்தி தாண்டும் பின்னம் பல மடங்களை கூடியன்னு சொன்னோம், தெளிவாக. எனவே ஏஎம் டிஎம் நல்லது, 10வது கேள்விக்கு உங்களுக்கு ஏஎம் டிஎம் நல்லது. 12வது கேள்விக்கு வாங்க, வெப்பநிலை மாறிலியாக இருக்கும் வரை, வெப்பநிலை மாறாத வரையில் ஏ கேஸ் பி கேஸ்ன்னு சொல்லக்கூடிய எனும் வாயுநிலை தாக்கத்தின் வீதம் மாறிலியாக இருக்கு. கண்ணா வெப்பநிலை மாறாத வரையில் இவ்வாறான ஒரு தாக்கத்தினுக்கு வீதம் ஒரு மாறிலியாம். எங்களுக்கு தெரியும் தாக்க வீதம் தங்கியிருப்பது வெப்பநிலையில் மட்டுமல்ல 14 காரணிகளில், எனவே ஏனைய 13 காரணிகளால் வீதம் மாறலாம். வெப்பநிலை மாறாவிட்டாலும் ஏனைய காரணிகளால் மாறலாம். மாறாதவரை வீதம் மாறின்னு சொன்ன முதல் கூட்டு தவறு. 2வது,
மாறா வெப்பநிலையில் தாக்கி மூலக்கூறுகளுக்கிடையான மோதுகைகளின் எண்ணிக்கை சொல்லுங்க. வெப்பநிலை மாறாத விடத்து இந்த மோதல்களின் எண்ணிக்கை அதுவும் தாக்கத்துக்கு போதுமான சக்தியுடைய மூலக்கூறுகளின் பின்னமும் மாறிலியாக இருக்கு. வெப்பநிலை மாறாத வரையில் மோதல்களின் எண்ணிக்கை மாறாதாம் அப்படின்ட்டா மோதல்களின் எண்ணிக்கை வெப்பநிலையில் மட்டுமா தங்கியிருக்குது? இல்லை, செறிவுல அமுக்கம் ஊக்கியில் என் ஒரு கலக்கியை பயன்படுத்துறதுனால. எனவே வெப்பநிலையில் மட்டுமல்ல மோதல் எண்ணிக்கை தங்கியிருக்கு. அடுத்தது தாக்கத்துக்கு போதுமான சக்தியுடைய மூலக்கூறின் பின்னம். ஏவச் சக்தியை தாண்டக்கூடிய மூலக்கூறின் பின்னம் வெப்பநிலையில் மட்டுமா தங்கியிருக்குது? இல்லை, தெளிவாக ஊக்கியிலையும் தங்கியிருக்கு. ஊக்கிய சேர்த்து அந்த பின்னம் கூடும். சரி, செறிவால அமுகத்தால் பின்னம் கூடும்? பின்னம் மாறாது. பின்னம் மாறா கவனம், ஆரம்பத்தை நான் சொல்லிக்கிறேன். சரி, அமுக்கம் கதைச்சி முடிச்சுட்டேன். சரி, நான் இது கடைச்சி சரி கதைக்க வேண்டியிருக்கு. ஊக்கியும் சரியும் கதைக்கலை நாங்கள், என்ன வெப்பநிலம் கதைச்சிக்கிறோம் என்றால் நான் பேசிக் அடிப்படை அறிமுகத்துக்காக நான் சரி அமுக்கம் சொல்லிக்கிறேன். சரி அமுக்க தளமானாலும் உங்களுக்கு தெரியும் எண்ணிக்கை எவ்வளச்சக்தினத்தான மூலக்கூட எண்ணிக்கை கூடும், ஆனால் பின்னம் மாறாது. எனவே இரண்டாவது குற்று தவறு. ஏன் தவறு என்றால் அந்த மோதுகைகளின் எண்ணிக்கைன்றது வெப்பநிலையில் மட்டுமல்ல செறிவு அமுக்கம் ஊக்கியில் கலக்கிறதுல தங்கியிருக்கு. அதை விட்டு இவற்றின் தான மூலக்கூறின் பின்னம் வெப்பநிலையில் மட்டுமல்ல ஊக்கியிலும் தங்கியிருக்கு. எனவே அந்த குற்று இரண்டாவது குற்றும் தவறு. அடுத்து 13 கழிக்குவாங்க. பின்னாலும் குற்றுக்கள் இது உண்மையானது. புறவைப்பு தாக்குவனின் வீதம் வெப்பநிலை அதிகரித்தலுடன் குறையுமா? இல்லை, புறவைப்பு அகைப்பு இரண்டுக்குமே கூடும். இரண்டாவது விட அகைப்பு தாக்குவனின் வீதம் வெப்பநிலை அதிகரிப்புடன் அத்திருத்தி கொள்ளுங்க. அதிகரிக்கிறதுன்னு திருத்துங்க. அகைப்பு தாக்கத்துக்கு அதிகரிக்கிறதுன்னு திருத்துங்க. புறவைப்பு தாக்கத்துக்கு குறையுதுன்றது பிள்ளை, அகைப்பதுக்கு அதிகரிப்பது உண்மை. திருத்துங்க. 2006 33 கேள்வி. மூன்றாவது விட பாருங்க. திண்மநிலை தாக்கங்களில் வெப்பநிலை ஒரு விளைவும் கொடுப்பதில்லை. திண்மநிலை தாக்கங்களுக்கு அமுக்கம் சரிவு ஒரு விளையும் கொடுக்காது, ஆனால் வெப்பநிலை கொடுக்கும். ஏன் வெப்பத்துக்கு திண்ம திரவ கரைசல் வாய் பிரச்சனை இல்லைன்னு படிச்சுட்டோம். அது பிள்ளை. நாலாவது ஊக்கியன்று அகைப்பு தாக்கம் புறவைப்பமாக மாற்றும். ஊக்கி டெல்டா ஹெச் ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கிடுவான். இல்லை, ஊக்கியால் டெல்டா ஹெச் ஒரு போதும் மாறாது. ஏன் டெல்டா ஹெச் மாறாது, புறவைப்பு அகைப்பு எதுவும் மாற்றமே வராது. அடுத்தது ஊக்கியோட தாக்கமின் வெப்பநிலை மாறுதை குறைக்கும். ஊக்கியோட டெல்டா ஹெச்சை குறைக்கும். இல்லை, ஊக்கியால் பொறிமுறை மாறும். பொறிமுறை மாறதுனால டெல்டா ஹெச் மாறாதுன்ற விளக்கத்தை நாங்கள் படிச்சிட்டோம். ஏன் அது ஒரு நிலை தொழிற்பாட்டு காரணி. ஏன்னா டெல்டா ஹெச்சரும் நிலை தொழிற்பாட்டும் மாற்றம். இனி அது ஊக்கியால் மாறாது. இன்னும் 13 நீங்கள் இரண்டாவது விடிய எடுக்கலாம், ஆனால் கவனம், இரண்டாவது விடியை அதிகரிக்குதுன்னு திருத்தி தான் நீங்கள் எடுக்கணும், இல்லாட்ட விட வராது. 14 வெப்பநிலை 10 அதிகரிக்கும் போது தாக்கம் ஒன்றின் வீதம் அன்னளவாக 10 அன்னளவாக 50 அன்னளவாக 2 ஏறத்தாழ 10 அநேகமாக மாறாது. இல்லை, அன்னளவாக 2 பரவாயில்லை. தாக்க வீதமாக தாக்க வீதம் தாக்கம் ஒன்றின் வீதம் அன்னளவாக 2 பரவாயில்லை. ஆனால் மோதல் வீதம் ஞாபகம் இருக்கா? 2 மடங்குன்றா 100-200 போகணும். 100 இல்லை, நாங்கள் பார்த்தோம் மோதல் வீதம் 1.7 10 பாகேசியால் என் அதுவும் கவனம். எதுலேருந்து எதுக்கு வெப்பநிலை விளங்குது? அப்படி வந்தால் கணிப்பு செய்யுங்க. மோதல் வீதம் 10 பாகேசியால் அதிகரிக்கும் போது மோதல் வீதம் எத்தனை மடங்குன்னு கேட்டான். எதிலிருந்து எதுக்கு 10 கவனம். 30-40 மாறும் போது 10 அதிகரிக்குது. அப்போ மோதல் வீதம் எத்தனை மடங்கு கணிப்பு செய்து பாருங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ நான் செய்து விட்டேன். பென்சிலால் எழுதிக்க சொன்னேன், தவிர எழுதி கொள்ளுங்க. சரி, இது கவனம். தாக்கம் ஒன்றின் வீதம் அன்னெல்லாம் 2 அதுக்கா மோதல் வீதம் அப்படி இல்லை. சரியாது கவனம். அடுத்து வாங்க மாணவர்களை. 14 கொலிக்கு 3 விட பரவாயில்லை. 14 கொலிக்கு 3 விட பரவாயில்லை. 15 வாங்க. இவ்வாறு தாக்கம் ஏ வாயு பி வாயு சி வாயு டி வாயு டெல்டா ஹெச் -50 சரியாக திருத்தி கொடுங்க. அங்கே டியூட்டில் சரியாக இல்லை, ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் 2006 46 2006 MCQ அங்கே தெளிவாக இருக்குது. ரைட்,
-50 கிலோ ஜல் பமோல். கோலே கோலே இது 180 பாசில, 150 பாசில சமநிலையில் இருக்கு. சமநிலைன்னா உங்களுக்கு தெரியும், இருத்திசை விகிதங்களும் ஆர்எஃப் ஆர்ஆர் சமனாக இருக்கு. ஆர்எஃப்பும் 150ல், ஆர்ஆரும் 150ல சமனாக இருக்கு. வாசுங்க, வெப்பநிலை 250 பாசிக்கு உயரும் போது, வெப்பநிலை 250 பாசிக்கு போனால், 180 போனால் வெப்பநிலை 100 பாசி கூடினால் ஒரு புறவைப்பு தாக்கம் முத்திச புறவைப்பாம், ரைட். ஏவிசிறி கோழி எது எவை உண்மை? ஏ, தொடக்கத்தில் முன்முக தாக்க வீதம் பித்தாக்க வீதத்திலும் பார்க்க விரைவாக உயரும். என்னை சொல்லுங்க, வெப்பநிலை 100 பாகேசியால் அதிகரிக்கும் போதோ எந்த தாக்கம் விரைவாக உயரும்? முத்திச புறவைப்பம்டா உங்களுக்கு தெரியும், பித்திச அகவெப்பம், பித்திச அகவெப்பம். நாங்கள் என்ன சொன்னோம், புறவைப்பு திசை விட அகவைப்பு திசை தான் அதிகம் கூடும். எனவே இரண்டும் அதிகரிக்கும், ஆனால் அகவெப்ப திசை தான் அதிகம் அதிகரிக்கும், பித்திசை தான் அதிகம் அதிகரிக்கும். அவர் ஏழு சொல்கிறாரு, முத்திசை தான் அதிகம் அதிகரிக்கும், விரைவாக அதிகரிக்கும். எனவே ஏப்பல பிய பாருங்கள், தொடக்கத்தில் பித்தாக்கு விதம் முத்தாக்கு விதத்திலும் பார்க்க விரைவாக உயரும் உண்மை. ஆரம்பத்தில் பித்தாக்கு விதம் முத்தாக்கத்தை விட அதிகம் உயரும். ஏன் பித்தாக்கமாக வைப்போம்? சி, தொடக்கத்தில் முத்தாக்கத்திலும் பித்தாக்க வீதங்கள் இரண்டும் ஒரே பெருக்கம், ஒரே மடங்களை கூடுமாம். இருத்திசை வீதங்களும் ஒரே மடங்களை இல்லை. சி தவறு. அப்படின்னா நாங்கள் டிஏ வாசிக்க தேவையில்லை. ஏன் ஐந்தாம் விட பரவாயில்லை. சமநிலையில், சமநிலையில் சொல்லுங்க, சமநிலைன்னு சொன்னாப்பில் முத்திசை 180 பாசியில் பித்திசை 180 பாசி வீதம் சமன், பித்திசை 250 முத்திசை 250 பித்திசை 250 சமன், வீதங்கள் சமன். சமநிலைன்னு சொன்னால் இருத்திசை வீதங்கள் சமன் தானே. இதுக்காக 180 வீதம் 250 வீதம் சமநிலை. 180 விட 250 வீதம் நல்ல பெருசு, கீழ நல்ல பெருசு. ஆனால் 180 இரண்டு சமன், 250 இரண்டு சமன். எனவே இவற்றுக்கான விகிதமும் என்ன? விகிதமும் சமனாக இருக்கு, சமனாக இருக்கு. அதனோட டி உண்மை, டி ஒரு உண்மை, பிஎம் டிஎம் தான் உண்மை. இனி அப்படி ஒரு விட இருக்காது ஐந்தாம் விட. அடுத்த கேள்வி மாணவர்களை 16 கழிக்கு வாங்க, 16 கழிப்பாங்க. அநேகமான தாக்கங்கள் தாழ் வெப்பநிலையிலும் பார்க்க உயர் வெப்பநிலையில் மிக விரைவாக நடைபெறும். இவங்களோட 2015க்குரிய ஃபைனல் எக்ஸாம் கேள்வி. இந்த அவதானிப்பை விளக்க சரியான காரணம், சரியான காரணம், காரணங்களை எது தரும்னு சொல்லி. முதலாவது, வெப்பநிலை அதிகரிப்பான தாக்கம் ஏவ சக்தி அதிகரிக்க பல, வெப்பநிலை அதிகரிப்பு தாக்கம் ஏவ சக்தியை குறைக்க பல. சி, வெப்பநிலை அதிகரிக்கும் போது அலகு நேரத்திற்கான அலகு கனவுக்கான மோதுகைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க, வெப்பநிலை அதிகரிக்கும் போது மோதல் வீதம் கூடும் பல. இல்லை, அடமத்திலும் சிறிதளவு தான் கூடும். ரைட். இரண்டாவது, வெப்பநிலை அதிகரிப்பின் விளைவாக உயர் சக்தி மோதல்களின் சதவீதம் அதிகரிக்க, வெப்பநிலை அதிகரிப்பின் விளைவாக உயர் சக்தி மோதல்களின் சதவீதம் உங்களுக்கு தெரியும், பின்னம் கூடும். பின்னம் கூடுதுன்னா என்ன கூடும்? சதவீதம் கூடுதுனா என்ன? பின்னம் தர 100 கூடும். எனவே உங்களுக்கு அது பிழை இல்லை. வெப்பநிலை அதிகரிப்பு உயர் சக்தி மோதல்களின் சதவீதம் அதிகரிக்க பிழை இல்லை. மோதல் வீதம் இரண்டுமே மோதல் தான் சொல்கிறாங்க. அவை சிடி இரண்டுமே நல்லது. 16 கொலிக்கு அதாவது ஏபிபிசி சிடி மூன்றாம் விட, மூன்றாம் விட நல்லது. அடுத்து 17 கொலிக்கு வாங்க. 17 கொலியில் புறவைப்ப தாக்கத்தின் வீதம் வெப்பநிலையுடன் அதிகரிக்கின்றது. எங்களுக்கு தெரியும், புறவைப்பமாக அகவைப்பமாக பிரச்சனை இல்லை, வெப்பநிலையுடன் இருத்திசை வீதங்களும் அதிகரிக்கும். ஆனால் அகவைப்ப திசை அதிகம் அதிகரிக்கும், அது வேறு பிரச்சனை. எனவே புறவைப்பு தாக்குவதும் வெப்பநிலை அதிகரிக்கின்றது, கூற்று சரி. உங்களோட 17 கோழி முதலாம் கூற்று சரி. இரண்டு, தரப்பட்ட பெருமானத்திலும் பார்க்க கூடுதலான பெருமானம் உள்ள சக்தியை உடைய மூலக்கூறுகளின் பின்னம் வெப்பநிலையுடன் அதிகரிக்கின்றது. அதாவது உணவுலங்குவது ஏவச் சக்தினை தாண்டும் மூலக்கூறுகளின் பின்னம் எண்ணிக்கை, பின்னம் சதவீதம் அதிகரிக்கிறது. மிக தெளிவான தாழ்ந்து விளக்கம், மிக தெளிவான தாழ்ந்து விளக்கம். உங்களுக்கு மோதல் வீதத்தை விட எது அதிக செல்வாக்கு செலுத்துது? அந்த பின்னம்.
எவ்வளோ சக்தியை தாண்டும் எண்ணிக்கை தான், என்ன தாண்டக்கூடிய எண்ணிக்கை தான் அதிக செல்வாக செலுத்துது. தெளிவான தாந்த விளக்கம் 17ஆம் கேள்வி. அடுத்து 26ஆம் கேள்விக்கு வாங்க. வெப்பநிலை அதிகரிக்க செய்தல் எப்போதும் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும். வெப்பநிலை அதிகரிக்க செய்தல் எப்போதும் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும். இது ஒரு கருத்தாக்கமாக இருந்தால் கூற்றே பல. ரசாயன தாக்கத்துக்கு உண்மை, ரசாயன தாக்கத்துக்கு உண்மை. அதுலேயும் பயோகெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி இது ஒரு உச்ச பெருமான தடைந்து அதுக்கு பிறகு குறையுது. எனவே வெப்பநிலை அதிகரிக்க செய்தல் எப்போதும் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும்னு சொல்லும் போதும் கருத்தாக்கத்துக்கு அது முற்றாக தவிர, உயிர் ரசாயன தாக்கத்தில் அந்த உச்ச தடைந்து அதுக்கு பிறகு தவிர, இதை விட்டு ரசாயன தாக்கங்களுக்கு அது உண்மை. ஏதோ உங்களோட ஃபைனல் எக்ஸாம் 2013 49 முதலாம் கூற்று சரி, பிள்ளை இரண்டுக்கும் மார்க்ஸ் இருக்கு. இரண்டாம் கூற்று வெப்பநிலை அதிகரிக்கும் ஒரு தாக்கத்தினை ஏவட் சக்தி குறையுமாம், அது பல, அது பல. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் அல்லது 5ஆம் விடன்னு சொல்லி இரண்டு விடைகள் அந்த காலம் ஃபைனல் எக்ஸாம் கொடுத்தவங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க பிள்ளை. 29க்கு வாங்க. வெப்பநிலை கூடிக்கொண்டு போகும்போது ஒரு புரேப தாக்கத்தின் வீதம் குறைந்து கொண்டு போகும். வெப்பநிலை கூடிக்கிட்டு போகும்போது புரேப தாக்கத்தின் வீதம் குறையும், இல்லை புரேப்ப அகவெப்ப எல்லாம் கூடும். அடுத்தது 29ஆம் கேள்வி. புரேப தாக்கங்கள் யாவும் உயர்ந்த ஏவச்சக்தி, அப்படி இல்லை. புரேப தாக்கத்தில் ஏவச்சக்தி குறைந்த புரேப்பம் எவ்வளவோ இருக்கேன்னு நாங்கள் சொன்னோம். அமிலக்காரன் H+OH உடனே நிகழும். என்ன புரையப்ப தாக்கம் இல்லாமல் ஏவட் சக்தி உயரும்னு சொல்ல முடியாது. இதே போல் அகவைப்ப தாக்கம், உதாரணத்துக்கு என்ன சொல்லணும், நீர் ஆவியாதல் ஒரு அகவைப்பு இலகுவாணிகள். எனவே புரையப்பத்துக்கு ஏவட் சக்தி உயர், அகவைப்பத்துக்கு ஏவட் சக்தி உயர்வு சொல்ல முடியாது. அப்படி வெறுமனே கதை கையிலாது அந்த கூற்றும் பல. 58ஆம் கேள்விக்கு வாங்க. நாங்கள் அதோட என் இறுதியான பகுதிக்கு வரப்போகிறோம். 58 வருது அவங்களோட டியூட்டில், எம்சிக்கு டியூட் ஃபெஸ்ட் டியூட் தான் கலைக்கிறேன். ஒரு ரசாயன தாக்கத்தின் இயக்க பண்பியல் பற்றிய பின்னணு கூட்டுக்களை கருதுக. வீத அழகு, தாக்க வீத அழகு, தாக்க வீத அழகு, மூல்ப டெசிமீட்டர் கணம் ஆக இருக்கும். அதேவேளை அது ஒட்டு மொத்த வரிசையில் தங்கிறாது. தாக்க வீதத்தின் அழகு K × செறிவு என்னாம் இருக்குது. இந்த வீதத்தின் அழகு எண்ணில் தங்கிராதுன்றது உண்மை, தெளிவாக வரிசையில் தங்கிராது. தாக்க வீதத்தின் அழகு என்ன, இங்கே செறிவு வந்தால், செறிவு வந்தால் மூல்ப டெசிமீட்டர் கணம் பர் செகண்ட் கணங்க. இது செறிவாக இருந்தால் மூல்ப டெசிமீட்டர் கணம் பர் செகண்ட். இது மூலாக இருந்தால் மூல்ப செகண்ட். இது அமுக்கமாக இருந்தால் பெஸ்கல் பர் செகண்ட். என்ன இதுதான் தாக்க வீத அழகு. இந்த இடத்துக்கு என்ன வருகிறதோ செறிவா அமுக்கமா மூலா, ரைட், அதுக்கு ஏற்போம் தெரியும் அழகு. இதை விட்டு இந்த வரிசையான ஒரு போதும் இதன் அழகு மாறாது. வரிசையால் எதண்ட அழகு மாறும், கவனம் கேயின் அழகு தான் மாறும். என்ன கேயின் அழகு மாறும், வரிசையால் வீதத்தின் அழகு மாறாது. வீதத்தின் அழகு எப்போதும் மூல் பர் டெசிமீட்டர் கணம் பர் செகண்ட், அல்லது மூல் பர் செகண்ட், அல்லது கிராம் பர் செகண்ட், மில்லி லிட்டர் பர் செகண்ட், கெனாலோ வந்தால் அமுக்கம் வந்தால் பெஸ்கல் பர் செகண்ட், அப்படித்தான் வீத அழகு வரும். இங்கு வெறுமனே மூல்ப லீட்டர்னு மட்டுமே சொன்னதுனால அந்த கூற்று பிள. அதில் முதல் பாதி பிள்ள, இரண்டாவது பாதி சரி, ஏதோ ஏ பிள. 2011 26ஆம் MCQ அது ரைட். பிஏ பாருங்கள், வெப்பநிலை அதிகரிப்பு ஒரு புரேப தாக்கத்தின் வீதத்தை கூட்டும். மேலே ரசாயன தாக்கம்னு சொல்லிட்டாரேன், புரேப தாக்க வீதம் கூட்டுதான். ஓ புரேப்ப அகவைப்ப பிரச்சனை, வெப்பநிலை கூடினா தாக்க வீதம் கூடும். பி உண்மை. 17க்கு ஏ பிள, பி சரி. சியை பாருங்கள், தாக்கிகளின் செறிவில் உள்ள அதிகரிப்பு ஒரு தாக்கத்தின் ஒட்டுமொத்தமான வரிசையை பாதிப்பதில்லை. செறிவு மாற மாற வரிசை மாறுமா, என் ஒரு போதும் இல்லை. செறிவு வரிசையை பாதிக்காது, செறிவு இந்த வரிசையை பாதிக்காது. செறிவு கேயையும் பாதிக்காது, செறிவு வீதத்தை தான் பாதிக்கும். செறிவு மாற மாற வீதம்தான் மாறும், கேயும் மாறாது வரிசையும் மாறாது.
பாதிப்பதில்லை. தாக்கிகளின் செறிவில் உள்ள அதிக இப்போ ஒரு ஒட்டுமொத்தமான வரிசையை பாதிப்பதில்லை. உண்மை உண்மை. அப்போ இது உண்மை, சியும் உண்மை, சியும் உண்மை, பியும் சிமன், பியும் சியும் நல்லது. எது எவை உண்மைன்னு சொல்லி கேட்குறாங்க, இப்படி எடுத்துக்கலாம். சரி மாணவர்களே, நான் இருக்க இந்த வகுப்பு நான் எதிர்பார்க்கல இவ்வளோ நேரம் செய்கிறது. இந்த லாக்டவுன் காலம்ன்றதுனால தான் நான் கொஞ்சம் எப்படி நீளமாக செய்து விட்டிருந்த வகுப்பு முடித்திரும்ப எங்களோட வகுப்பு எல்லாம் இதுவரை நான் செய்ததெல்லாம் உண்டு உண்டே காமனத்தையாவது உட்பட்டதாக தான் இருக்குது. இது மாணவர்கள் இந்த பாதியை முடிச்சு விடுறதுக்காக நான் செய்தேன். இனி இப்படி வகுப்பு உங்களுக்கு வராது, உங்களோட வகுப்பு எல்லாம் லாக்டவுன் இருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றரை மனத்தியாதுக்குள்ளே ஒதுக்கி கொள்வோம். அப்படித்தான் உங்களோட வகுப்பு இருக்கும். ஆகக்கூட ஒன்றரை மனத்தியாலம், லாக்டவுன் இல்லாவிட்டால் ஒரு மனத்தியாலம். இப்போ வீட்டில் நல்ல டைம் இருக்கனால ஒரு ஒன்றரை மனத்தியாவது போகலாம். அதை விட்டு மாதிரி நான் ஒரு போதும் வகுப்பு இப்படி நேரத்தை கூட்ட மாட்டேன். இதை நான் முடிக்கணும்னு சொல்லி இருந்தேன். அதனால தான் உங்களோட 19ஆம் வகுப்புக்குள்ளே 18-19க்குள்ளே வெப்பநிலைக்குரிய விளைவை முடிக்கணும்னு எதிர்பார்த்தேன். 20ஆம் வகுப்புக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அதனால தான் கொஞ்சம் நின்றுட்டுது. பரவாயில்லை, நாங்கள் அடுத்து 20ஆம் வகுப்பில் சந்திப்போம். 20ஆம் வகுப்பில் தாக்க வீதத்தின் மீது ஊக்கியின் விளைவை கதைக்கணும், ஊக்கின வகைகளை சொல்லி அதுக்குரிய விளைவை கதைக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு இருக்குது தாக்க வீதத்தின் மீது செருவின் விளைவு. செருவின் விளைவுடன் அப்படியே எங்களை இயக்கவியல் பாதி அநேகமாக முடியும் அளவுக்கு போகும். ஏன்னா அங்கே தானே கணித பகுதியெல்லாம் இருக்குது, செருவுடன் தான் கணிதம் இருக்குது. ஏன்னா அதுக்குரிய மூணு அறிமுகம் இந்த வாரி செய்து அறிமுகம் எல்லாம் நான் செய்து முடிச்சுட்டேன். அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதில் நாங்கள் போயிட்டோம்னா கிட்டத்தட்ட இயக்கவியல் முடியக்கூடிய இடத்துக்கு போயிடும், கணிதத்துக்கு போயிடுவோம். செருவோடு தான் கணித பாதி போகும். ஏன்னா அதெல்லாம் பரிசோதனையும் இருக்குது, செருவுக்கு மட்டும்தான். அது அந்த பரிசோதனை கணிதத்துக்கு போயிட்டாமனால் அதோடய எங்களுடைய இயக்கவியல் முடிவடையும். ரைட், ஏன்னா நாங்கள் இதுக்கு பிறல்ல உங்களுக்கு தெரியும் சமநிலையும் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், இதோட சேர்த்து போவோம். சரி மாணவ, அப்போ நாங்கள் அடுத்த வகுப்புலேயே சந்திப்போம். அது திரும்பவும் சொல்கிறேன், ஊக்கின்னு சொன்னால் பகுதி நல்ல வேலை இருக்குது, வெப்பநிலை விட கொஞ்சம் கூட இருக்குது. அப்போ ஊக்கிக்கு எங்களுக்கு கனிமுறை 2-3 வகுப்பு போகலாம் சில வேலை என்றோட பார்ப்போம், கட்டுப்படுத்திட்டு கதைப்போம். ஆனால் ரிசோர்ஸ் புக்கின் படி ஒரு அரை பக்கம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஊக்கிட பிரச்சனை, நீ அப்படி படித்து எங்களுக்கு விளங்கும். இந்த கேள்விகளை விளங்கி தெளிவான விளக்கத்தை சொல்லி அடித்து சொல்கிறதுக்கு விடைகள் இதுதான், இதுக்கு தான் விட என்று அடித்து சொல்கிற தெளிவு எங்களுக்கு வராது. இன்னொருவர் சொன்ன பிறகு தான் பரவாயில்லைன்னு சொல்லி விட சொல்ல வேண்டி நியாயப்படுத்திக்க வேண்டி வரும். அதனால் மாணவர்களே, நான் திரும்ப 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 சொல்கிறேன், ரிசோர்ஸ் புக்குக்குள்ளே போய் ஏன் எங்களுடைய எதிர்காலத்தை சிறுசாய்க்க வேணும். வீணாக உங்களுக்கு இப்போ டைம் இருக்குது, அதனால் கோணமாக படிங்க. நல்ல மாணவன், அடுத்து போய் சந்திப்போம். நல்லது.